சுசக்கரவரதாச்சாரியம் சுத்தசத்வ குருத்தமம் ஸ்ரீநிதி ராகவம் வந்தே ஹி அபார கருணாகரம் அக்ரே பாதுகையா தயாபியதிகையா பார்ஷ்வேபி பூமி புவா வாயோர் ஆத்மபுவா பதாம்புஜயுகீம் சங்கிருண்ணதா சாதரம் சத்ரம் சாமரையோர் யுகஞ்ச வகதா பிராத்ருத்ரயேண ஆவிருத்தம் சர்வத்ராபி நரைஷ்ச வானரகணைஹி ராமம் பஜே ஷியாமளம் குருவாயு புரிவாசா குருக்ஷேத்ரீய சாரதே குரு சித்த கிருதாவாசா குரு கிஞ்சித் கிருபாம்மயி. எல்லோருக்கும் அடியனுடைய நமஸ்காரம். நம்ம திருக்குடந்தை ராமசுவாமி கோவிலிலே இன்று தொடக்கமாக 7 நாள் ஸ்ரீமன் நாராயணிய சப்தாகம் நடத்த வேண்டும் என்று அடியனை அழைத்து ஏற்பாடு செய்த அர்ச்சக சுவாமி திருக்கோவில் நிர்வாகத்தினர் அத்தனை பேருக்கும், குறிப்பாக ஸ்ரீமான் சுந்தரராஜன் குடும்பத்தினர், அவர்கள் இது நடத்த வேண்டும் என்று பிரயாசைப்பட்டு ஏற்பாடு செய்து நடத்தி கொடுத்திருக்கிறார்கள். அதுக்கு மேலே சிகரம் வைத்தார் போல, உங்களைப் போல இவ்வளவு திருக்குடந்தை செழுமாமணிகள் சேரும் திருக்குடந்தைன்னு நம்மாழ்வாரால் மங்களாசாசனம் பண்ணப்பட்ட அடியார்கள் இத்தனை பேர் வந்து ஒன்று கூடி இதை நடத்தி கொடுக்கிறீர்கள். ஆஸ் யூஷுவல் நம்ம மைக் மோகன் சார், அவருக்கு உதவியாக நம்ம தினேஷ் அவர்கள் இவெல்லாம் சிறப்பாக ஏற்பாடு செய்து கொடுக்க, எத்தனையோ பேரினுடைய அந்த ஒத்துமையாக எல்லோரும் ஒத்துழைத்து செய்த அந்த ஏற்பாட்டின் அடிப்படையில் இன்று தொடக்கமாக நாராயணியத்தை 7 நாள் நாம் அனுபவிக்க உள்ளோம். எங்கள் ஊர் நாச்சியார் கோவிலை திருமங்கையாழ்வார் பாடும்போது திருநாவாயின்னு ஒரு திவ்ய தேசத்தையும் சேர்த்து பாடினார். தூவாய புள்ளூர்ந்து வந்து துறைவேழம் மூவாமை நல்கி முதலை துணித்தானை தேவாதி தேவனை செங்கமலக் கண்ணானை நாவாயுளானை நரையூரில் கண்டேனேன்னு. அந்த திருநாவாய்ங்கிற திவ்ய தேசம், அது மலைநாட்டு திவ்ய தேசம், கேரளாவில் இருக்குது. நாவாய் முகுந்தன்னு அங்கே பெருமாள் எழுந்தருளியிருக்கார். கேரளாவில் உள்ள திவ்ய தேசங்கள்லேயே மகாலட்சுமி தாயார் எழுந்தருளியிருக்கும் திவ்ய தேசம் அதுதான். அந்த எல்லா மலைநாட்டு திவ்ய தேசத்துக்கும் நாவாய் முகுந்தனோடு இருக்கக்கூடிய மகாலட்சுமி தாயார் தான் நாச்சியார். அந்த திருநாவாய்ங்கிற திவ்ய தேசத்துக்கு பக்கத்தில் தான் மேல்பத்தூர் என்ற ஊர் உள்ளது. 16ஆம் நூற்றாண்டில் அந்த கேரளாவில் திருநாவாய்க்கு பக்கத்தில் உள்ள மேல்பத்தூரில் மாத்திருதத்தன் என்ற ஒரு பெரியவர் வாழ்ந்து வந்தார். அந்த மாத்திருதத்தனுக்கு மகனாக 16ஆம் நூற்றாண்டில் பிறந்தவர் தான் நாராயண பட்டத்ரி என்பவர். அந்த நாராயண பட்டத்ரி இயற்றியது தான் நாராயணியம்னு சொல்கிற அற்புதமான காவியம். அது நாம் பின்னாடி 7ஆம் நாள் பார்க்க போகிறோம். 2 விதத்தில் இது நாராயணியம்னு சொல்ல போகிறார். இந்த நாராயணியம்னு ஏன் பேர் வந்ததுங்கிறதுக்கு அவரே காரணம் சொல்ல போகிறார். அதனால் அடியன் இப்போ சொல்லலை. அந்த நாராயண பட்டத்ரிங்கிறவர் இந்த மேல்பத்தூரில் மாத்திருதத்தனுக்கு மகனாக 16ஆம் நூற்றாண்டில் தோன்றினார். பொதுவாக நாராயண பட்டத்ரினா நாராயணியம் இயற்றினார்ங்கிறது எல்லோருக்கும் தெரியும். ஆனால் அது மட்டும் இல்லை, அவர் சம்ஸ்கிருதத்தில் பெரிய பண்டிதர், இலக்கணத்தில் வல்லவர், சான்ஸ்கிரிட் கிராமரில் பெரிய ஸ்காலர் அவர். அது மட்டும் இல்லை, கணிதம் வானவியல் எல்லாத்துலேயுமே வல்லவர், மேத்தமேட்டிக்ஸ், அது போல் ஜோதிடம் வானவியல் இதிலும் வல்லவர். நாராயணியம் தவிர இன்னும் பல நூல்கள் அவர் இயற்றியிருக்கிறார். அவர் இயற்றிய நூல்கள்னு ஒரு பெரிய பட்டியலே இருக்குது. மானமேயோதயம், பிரக்ரியா சர்வஸ்வம், தாது காவியம், அஷ்டமி சம்பு காவியம், கைலாச சைல வர்ணனம், கைலாச மலையை வர்ணிச்சே ஒரு காவியம் பாடியிருக்கார், கைலாச சைல வர்ணனம், கௌந்தேயாஷ்டகம், அகல்யா சாபமோக்ஷம், ராஜசூய பிரபந்தம், நிருகமோக்ஷ பிரபந்தம், நாலாயணி சரிதம், தூதவாக்கிய பிரபந்தம், ராமகதா, இதெல்லாத்துக்கு மேலே ஷூர்பணகா பிரலாபம்னு ஒரு நூல் எழுதியிருக்கார். ஷூர்பணகா பிரலாபம்னா ஷூர்பணகையின் புலம்பல்னு அர்த்தம். இந்த லக்ஷ்மணன் காது மூக்கு அறுத்ததுக்கப்புறம் கரதூஷணன் ராவணன் இவாழ்கிட்டெல்லாம் போய் ஷூர்பணகை புலம்புறா இல்லையா, அதையே ஒரு நூலாக எழுதியிருக்கார். இதில் நூல் எழுதுறதுக்கு என்ன இருக்குன்னா பெரிய விஷயம் இருக்குது. அந்த நூலில் ஞங்கன்ன நம்மனங்கிற மெல்லினமே இல்லாமல் எழுதியிருக்கார். ஏன்னா வல்லினம் இடையினம் மூக்கு இல்லாமல் சொல்லிடலாம், ஆனால் ஞங்கன நம்மனங்கிற மெல்லினம் சொல்லணும்னா மூக்கு வேணும். ஆனால் ஷூர்பணகைக்கு மூக்கு என்ன எடுத்து கட்டை எடுத்து, அதனால் அவளால் மெல்லினமே சொல்ல முடியாது. ஞங்கன நம்மனங்கிற மெல்லினம் அவளால் சொல்ல முடியாதான். அதனால் ஒரு ஃபுல் கிரந்தம் என்ன பண்ணியிருக்கார், மூக்கையே யூஸ் பண்ணாமல் ஷூர்பணகை எப்படி புலம்பினாள் அப்படிங்கிறத ஷூர்பணகா பிரலாபகான்னு எழுதியிருக்கார். இது போல் பல நூல்கள் எழுதிய பெரிய ஸ்காலர், இலக்கணத்தில் வித்வான், வானவியல் சாஸ்திரம், கணித சாஸ்திரம் எல்லாத்திலும் வல்லவர் நாராயண பட்டத்ரி. இந்த நாராயண பட்டத்ரிக்கு அச்சுத பிஷாரோடி என்று ஒரு குரு இருந்தார். அவர் தான் இவரோட ஆச்சாரியன், அச்சுத பிஷாரோடின்னு பேர். அந்த அச்சுத பிஷாரோடிக்கு வாத்த ரோகம் என்ற நோய் வந்தது. அது என்ன வாத்த ரோகம்னா, இன்றைய காலத்தில் சொல்லணும்னா ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ், கடுமையான மூட்டுவலி. உடம்பில் உள்ள ஒவ்வொரு ஜாயிண்ட்லேயும், கழுத்துலேருந்து ஆரம்பித்து கால் நுனி வரைக்கும் ஒவ்வொரு அந்த மூட்டு ஜாயிண்ட்லேயும் கடுமையான வலி. அது மட்டும் இல்லை, ஸ்டிஃப்னஸ், நகர்த்த முடியாது, கழுத்தை இப்படி திருப்ப முடியாது,
தோளை இப்படி மேலே தூக்க முடியாது, கையை மடக்க முடியாது, இடுப்பு குனிய முடியாது, முழங்கால வளைக்க முடியாது. இப்போவே பல பேருக்கு அந்த ப்ராப்ளம் இருக்கேன்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் இதுவே ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக இருக்கும், இப்படியே உட்காந்துருக்க வேண்டியதான். மற்றபடி எந்த ஜாயிண்ட்டையுமே அசைக்க முடியாது, கடுமையான வலி, கடுமையான வீக்கம் இருக்கும். அப்படிப்பட்ட வாத்த ரோகம். அந்த வாத்த ரோகத்தில் இந்த பட்டத்ரியின் ஆச்சாரியனாகிய அச்சுத பிஷாரோடிங்கிறவர் துடிக்கிறார். அப்படியே வலியில் துடிக்கிறத பார்த்தா பார்க்குறவாளுக்கு கண்ணீர் வருமா? துடிக்கிறவர் எவ்வளவு வருந்துவார்னு பார்த்துக்கோங்க. வெளியிலேருந்து பார்த்தாலே அந்த வாத்த ரோகத்தை பார்த்தா கண்ணீர் வந்துருமா? இதை பார்த்தார் சிஷ்யரான பட்டத்ரிகள். நம்ம கண் முன்னாடி ஆச்சாரியன் இவ்வளோ கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு அச்சுத பிஷாரோடிக்கு வந்த வாத்த ரோகத்தை தன் யோக சக்தியால் தான் வாங்கிட்டார் பட்டத்ரி. ஆனால் அந்த நோயை டிரான்ஸ்ஃபர் பண்ண வல்ல யோக பலத்தால் நோயை குணப்படுத்த முடியலை. நோயை குடுங்கோனு வாங்கிட்டார், ஆனால் அந்த யோக பலத்தால் அந்த நோயை குணப்படுத்த முடியாது. ஆச்சாரியனுக்கு நோய் போயிடுத்து. இப்போ பட்டத்ரிக்கு வாத்த ரோகம் வந்துருத்து. அவருக்கு அப்போ சுமார் 26 வயசுன்னு சொல்கிறார். அந்த 26 வயசில் கழுத்தை திருப்ப முடியாது, கைகளை அசைக்க முடியாது, முழங்கால் இடுப்பு குனிய முடியாது, நடக்க முடியாது. அது இல்லாமல் கடுமையான வீக்கம், கடுமையான வலி, துடிக்கிறார், திணறுகிறார், கதறுகிறார், அப்படி ஒரு வலி. பல பல மருத்துவர்களை சந்தித்து பார்த்தார்கள். அந்த காலத்தில் என்னென்ன வைத்தியம் எல்லாம், இது 16th century, என்னென்ன வைத்தியம் உண்டோ எல்லா வைத்தியமும் பண்ணி பார்த்துட்டான். என்ன வைத்தியம் பண்ணியும் சரிப்பட்டு வரல. கடைசியாக என்னதான் பண்ணுறதுன்னா அல்லோபதி, ஹோமியோபதி, நேச்சுரோபதி எதுவும் சரிப்பட்டு வரலன்னா ஸ்ரீயப்பதியான பகவான்கிட்ட தான் கேட்டாகணும். அவன் தான் மருத்துவனாய் நின்ற மாமணிவண்ணன். அதனால் இந்த பட்டத்ரி என்ன பண்ணுறார், அவருடைய இல்லத்தில் கோபாலன்னு ஒரு வேலைக்காரர், அந்த கால பணியாளர், பரம்பரை பரம்பரையாக பட்டத்ரியோட இல்லத்திலேயே வேலை பார்க்கக்கூடிய கோபாலன் என்ற வேலைக்காரர், அவர்கிட்ட தன்னோட ஜாதகத்தை கொடுத்து இந்த ஜாதகத்தை கொண்டு போய் துஞ்சத்து ராமானுஜ எழுத்தச்சன்கிறவர்த்த காட்டுனார். அவர் வந்து ஜோதிடத்தில் ரொம்ப பெரிய ஸ்காலர். அவர்கிட்ட கொண்டு போய் என் ஜாதகத்தை காட்டு, என்னுடைய இந்த நோய் குணமாக ஏதாவது வழி இருக்கான்னு ஜாதகத்தை பார்த்து சொல்ல சொல்லுன்னு பட்டத்ரி கோபாலன்கிற பணியாளர்கிட்ட ஜாதகத்தை கொடுத்து யார்கிட்ட அனுப்புகிறார், துஞ்சத்து ராமானுஜ எழுத்தச்சன். இந்த ராமானுஜ எழுத்தச்சன்கிறவர் எவ்வளோ கிரேட்னா, மலையாளத்தில் அவர் தான் ராமாயணம் எழுதினவர், மலையாள ராமாயணம் எழுதினவர் இந்த ராமானுஜ எழுத்தச்சன். அவர்கிட்ட பட்டத்ரியோட ஜாதகத்தோடு போனார் கோபாலன். பட்டத்ரி எதிர்பார்த்துருக்காரப்பா, கோபாலன் ஜாதகத்தோடு வருவார், எப்படியும் நல்ல செய்தி சொல்லுவார் எதிர்பார்த்துருந்தா. நம்ம கோபாலன் அலறி அடிச்சுன்னு ஓடி வராராம், ஐயோ ஐயோ ஐயோன்னு ஓடி வரார். பட்டத்ரி பார்த்தார், ஏன்பா அமங்கலமா ஐயோங்கிற அதுங்கிற, என்னாச்சு? இல்லை போன ஜாதகத்தை காமிச்சேன், ஏன்பா நோய் குணமாகாதுன்னு சொல்லிட்டாரா, ரொம்ப ரொம்ப பதட்டமா இருக்கு என்னார். இல்லை இல்லை நோய் குணமாகும்னு சொல்லிட்டார். அப்புறம் என்னப்பா, நல்ல விஷயம் தானே, அதுக்கு ஏன் இவ்வளோ பதட்டமா வர? இல்லை அதுக்கு ஒரு பரிகாரம் அவர் சொன்னார், அதை கேட்டு தான் பயந்துட்டேன்னார். பொதுவாக இந்த பரிகாரத்தை கேட்குறவாளே பயந்துருவா. ஒருத்தர் ஒரு ஜோசியர்கிட்ட போய், சார் வாழ்க்கை ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஏதாவது பரிகாரம் சொல்லுங்கன்னார். இவரும் ஒரு பரிகாரம் சொன்னாராம். அவர் சொல்லிட்டார், இதுக்கு நான் கஷ்டமே பட்டுட்டு போயிடுறேன், ஏன்னா நீங்கள் சொன்ன பரிகாரங்கிறது நான் படுற கஷ்டத்தை விட கஷ்டமாக இருக்குது, இவ்வளோ கஷ்டப்பட்டு பரிகாரம் பண்ணுறதுக்கு நான் கஷ்டமே அனுபவிச்சுட்டு போயிடுவேன்னார். அந்த மாதிரி கோபாலன் சொன்னார், நோய் குணமாகும், நிச்சயமாக குணமாகும்ட்டார். அதுக்கான ஒரு பரிகாரம் சொன்னார், என் வாயால் நான் எப்படி சொல்லுவேன்? பட்டத்ரி சொன்னார், இல்லை சொல்லு என்னன்னு பார்த்துக்கலான்னார். அப்போது அந்த கோபாலன் சொல்கிறார், உங்கள் ஜாதகத்தை எடுத்துட்டு ராமானுஜ எழுத்தச்சன்ட்ட போனேன்னா பார்த்தாரா, பார்த்துட்டு நோய் குணமாகும், இவருக்கு நோய் குணமாகணும்னா நேராக குருவாயூர் கோவிலுக்கு போய் குருவாயூரப்பன் முன்னாடி நின்று நாக்கால மீனை தொட்டு பாட சொல்லுன்னு சொன்னார். நாக்கால மீனை தொட்டு குருவாயூரப்பனை பாடினால் இந்த நோய் குணமாகும். கோபாலன் சொன்னாராம், யாரா அவ்வளோ ஆச்சாரமான குருவாயூர் கோவிலுக்குள்ளே போய் குருவாயூரப்பன் முன்னாடி நின்று நாக்கால மீனை தொட்டு எச்ச பண்ணி பாட்டு பாடினா இந்த நோய் குணமாகும்னா யாராவது நோய்க்கு பரிகாரம் தேடுறேன்னு சொல்லிட்டு இப்படி பாப்பத்தை போய் சம்பாதிச்சுன்னு வரலாமா, இது நியாயமா? அதனால தான் பயந்து ஓடி வந்துட்டேன்னார். பட்டத்ரி சொன்னார், பார்ப்பா பெரியவா சொல்கிறதெல்லாம் அப்படியே எடுத்துக்கக்கூடாது, அவள் உள்ளே ஏதாவது விஷயம் வச்சு தான் சொல்லுவாள். மீனை தொட்டு பாடுனா ஃபிசிக்கலாக நாக்கால மீனை தொடணும்னு அர்த்தம் இல்லை, தொட்டுனா தொடங்கின்னு ஒரு அர்த்தம் இருக்குது. எங்கள் தாத்தா காலம் தொட்டு இதை பண்ணின்னு வரோங்கிறோம், அப்படின்னா தாத்தாவை போய் டச் பண்ணிட்டா வந்தோம். தாத்தா காலம் தொட்டு பண்ணுறோம்னா தாத்தா காலம் தொடங்கி பண்ணுறோன்னு அர்த்தம். நாக்கால மீனை தொட்டு பாடுனா உடனே ஃபிசிக்கலாக ஒரு மீன் எடுத்து நாக்கில் வச்சு தொட்டு பாடணும்னு அர்த்தம் இல்லை, மீனில் தொடங்கி பாடுன்னு அர்த்தம். மீனோடு ஆமை, கேழல், அரி, குரளாய், முன்னுமிராமனாய், தானாய், பின்னுமிராமனாய், தாமோதரனாய், கற்கியுமானான், இச்சா மீன விகார கச்சப மகாபோத்ரின் எதிர்ச்சாகரே, ரக்ஷாவாமன ரோஷவா ரோஷராம கருணா காகுத்த ஹேலாகலின் கிரீடாவல்லவ கல்கவாகன தசா கல்கின் இதி பகவானுடைய
அவருடைய 10 அவதாரங்களை மீனை தொட்டு பாடுறது தானே வழக்கம். மீனை தொட்டு மத்ஸ்யாவதாரம் என்ற மீன் அவதாரத்தில் தொட்டு தொடங்கித்தானே அவதாரங்களை சொல்கிறோம். அதனால அந்த எழுத்தச்சன் உங்ககிட்ட மீனை தொட்டு பாடுன்னு அப்படி மீன் பண்ணல, பகவானுடைய 10 அவதாரங்களையும் பாடுங்கிறத மீன் பண்ணி மீனை தொட்டு பாடு என்று அவர் சொல்லியிருக்கிறார். அதனால 10 அவதாரங்களை பாடணும். அதை ஏன் குருவாயூரப்பன் கோவிலில் பாட சொன்னார்னா, குருவாயூரப்பன் உன்னி கிருஷ்ணன், குட்டி கிருஷ்ணனாக இருக்கான், மற்ற அவதாரங்களை பாடு, கிருஷ்ணாவதாரத்தை முக்கியமாக சிறப்பாக பாடுன்னு சொல்லியிருக்கார். இன்னும் சுருக்கமாக சொல்லணும்னா, அறிமுக உரையில் நம்ம மோகன் சார் சொன்ன மாதிரி பாகவத புராணத்தின் சாரத்தை பாடுன்னு அர்த்தம். ஏன்னா பாகவத புராணம் பெருமாளுடைய எல்லா அவதாரங்களையும் சொல்லும், ஆனால் 10வது ஸ்கந்தத்தில் கிருஷ்ணாவதாரத்தை தான் விரிவாக சொல்லும். ஆகையினால மீனை தொட்டு மத்ஸ்யாவதாரத்திலேருந்து ஆரம்பி பெருமாளுடைய கிருஷ்ணாவதாரத்தை விரிவாக பாடு. அதை எங்கே போய் பாடணும்னா குருவாயூர் கோவிலில். ஏன்னா குருவாயூரப்பனையே பாட்டுடை தலைவனாக கொண்டு அவன் முன்னாடி அவனுடைய அவதாரங்களின் சாரமாகிய பாகவத புராணத்தை பாடு, இதைத்தான் அவர் சொல்லியிருக்காருன்னு பட்டதிரி சொல்லிட்டார். இவர் உட்காந்து வியாக்கியானமெல்லாம் பண்ணுறார், இவரால் கோவிலுக்கு எப்படி போக முடியும்? அவருக்கு கழுத்தே இந்த பக்கம் அந்த பக்கம் திருப்ப முடியல, இவரை கொண்டு போய் கோவிலில் உட்காந்து பாடுனா எப்படி போகிறது? அதுக்கு ஏற்பாடு பண்ணாலும். அதனால பட்டதிரி ஒரு 10 பேரை அழைத்து பல்லக்கில் அவர் அமர்த்தி 10 பேர் பட்டதிரியை சுமந்து போகிறார். அவர் இப்படியே தான் உட்காந்துருப்பார் இதே பொசிஷனில். அதெல்லாம் அந்த வேதனை வலி அனுபவித்தவாளுக்கு தான் தெரியும், இதே பொசிஷன் இப்படியே உட்காந்துருப்பார். அவர் அப்படியே தூக்கி பல்லக்கில் உட்கார வச்சு 10 பேர் மேல்பத்தூர்லேருந்து குருவாயூருக்கு சுமந்து செல்கிறார்கள். இப்போ அவர் குருவாயூரை அடைந்து விட்டார். நாமும் மானசீகமாக கும்பகோணம் ராமசுவாமி கோவிலேருந்து கிளம்பி குருவாயூரை அடைந்து விட்டோம். அந்த பெரிய கருடன் நம்மை வரவேற்கிறார். மஞ்சுளா ஆள்னு சொல்லக்கூடிய ஆலமரம், கீழே பார்த்தா ஒரு பாறை இருக்குது, அதை அப்படியே பிரதட்சிணம் பண்ணிட்டு மேலே போனால் நாராயண சரஸ்ன்னு சொல்லக்கூடிய பொய்கை, அந்த பொய்கையிலே நாராயண பட்டதிரியை இவர்களே நீராற்றார். அவரால் இறங்கி ஸ்நானமெல்லாம் பண்ண முடியாது, அப்படியே அவரை கொண்டு போய் குளிப்பாட்டினார். அதுக்கப்புறம் அவருக்கு திலகம் அணிவித்து வேட்டியெல்லாம் அணிவித்து அவருக்கு, ஏன்னா கேரளாவில் அது ஃபாலோ பண்ணுறா, ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸோடு தான் கோவிலுக்குள்ளே போக முடியும், பாரம்பரிய ஆடை இன்னி வரைக்கும் அது உண்டு. ஆகையினால நாமும் அப்படியே பாரம்பரிய ஆடைக்கு மானசீகமாகவோ ஃபிசிக்கலாகவோ இப்போது மாறிக்கொள்கிறோம். இப்போது கோவிலுக்குள்ளே இப்போ பட்டதிரிகளை அப்படியே இவர்கள் சுமந்து கொண்டு அழிச்சின்னு போகிறா. வெளியில் பார்த்தா அந்த துவஜஸ்தம்பம் தீபஸ்தம்பம், அங்கே பட்டதிரி மானசீகமாக சேவிச்சுக்கிறார், இறங்கி அவரால் சேவிக்க முடியாது. அதை தாண்டி சின்ன வாசல் வழியாக உள்ளே போகிறார். உள்ளே போனால் ரெண்டு பக்கம் ரெண்டு திண்ணை இருக்கும், அதில் இடதுபுறம் உள்ள திண்ணையில் இவரை உட்கார வச்சுட்றா. எப்படின்னா குருவாயூரப்பன் கிழக்கு பார்க்க இருக்கார், இவரை என்ன பண்ணிட்டா இந்த இடதுபுறம் உள்ள திண்ணையில் வடக்கு பார்க்க உட்கார வச்சுட்டான். இப்போ இப்படி வச்சுக்கோங்க, இப்படி குருவாயூரப்பன் இருக்கார், இப்படி சன்னதி இந்த பக்கம் பார்த்துட்டுருக்கார், இந்த பக்கம் ஒரு திண்ணை இருக்குது, அந்த பக்கம் ஒரு திண்ணை இருக்குது, இந்த திண்ணையில் பட்டதிரிகளை இப்படி உட்கார வச்சுட்டா. அந்த திண்ணைக்கு தான் இன்றும் பட்டதிரி மண்டபம்னு பேர். அங்கே ஒரு பட்டயமே எழுதி வச்சுருப்பா குருவாயூரில், இது பட்டதிரி மண்டபம், இங்கே அமர்ந்து தான் இவர் நாராயணியம் பாடினார்னு. இப்போ உட்கார வச்சுட்டா, இப்படி உட்கார வச்சா என்ன பிரச்சனை? நீ எங்கள்கிட்ட கேள்வி கேட்டுருக்க, நாங்கள் ஏதாவது உங்கள்கிட்ட ஏதாவது டவுட்டு கேள்வி கேட்கலான்னா? ஆ, குருவாயூரப்பனை தரிசிக்க முடியாது, அதுக்கு தான் இவ்வளோ கதை சொன்னேன். அவர் கிழக்கு பார்க்க இப்படி இருக்கார், இவரை இந்த பக்கம் உள்ள திண்ணையில் இடதுபுறம் உள்ள திண்ணையில் வடக்கு பார்க்க இப்படி உட்கார வச்சுட்டா. இப்படி திரும்பினா குருவாயூரப்பனை சேவிக்கலாம், ஆனால் என்ன பிரச்சனை? கழுத்தை தான் திருப்ப முடியாது. அதனால் அங்கே உட்காந்த பட்டதிரி குருவாயூரப்பன்ட்ட கதறினாராம், ஐயோ என்னுடைய துர்பாகியத்தை பாரு, குருவாயூர் வந்து உன் சன்னதி முன்னாடி வந்து இந்த மண்டபத்தில் உட்காந்துருக்கேன், இந்த பக்கம் ஸ்ரீகோவில், இந்த பக்கம் 12 தீபம், அந்த பக்கம் 12 தீபம், உள்ளே பார்த்தால் 1.5 அடி உயரத்தில் குருவாயூரப்பன் நீயே எழுந்தருள் இருக்கிறாய், பாக்யவான்கள் சேவிக்கலாம். ஆனால் நான் எவ்வளோ பெரிய துர்பாகியசாலினா, இந்த கழுத்தை இப்படி ஹரிசாண்டலாக கொஞ்சம் ஒரு 60 டிகிரி இந்த கழுத்தை திருப்ப முடியாமல் போயிடுத்து, இதை மட்டும் திருப்பினா நான் உன்னை தரிசிக்கலாமே, ஆனால் கண்ணை மட்டும் ஓர கண்ணால் பார்க்குறேன், உன்னுடைய தரிசனம் கிடைக்கலையே, நான் எவ்வளோ பெரிய துர்பாகியசாலி, என் கழுத்தை திருப்ப முடியலையே, என் கழுத்தை திருப்ப முடியலையே. வலது பக்கம் திருப்பலைனா கூட பரவாயில்ல, இடது பக்கமாவது கொஞ்சம் கழுத்தை திருப்ப முடியாதான்னு பட்டதிரி கதறி பிரார்த்தித்தாராம். உள்ளேந்து ஒரு குரல், என் கழுத்து நன்னா திரும்புமேனு ஒரு குரல் வந்துதான். உன் கழுத்தை தானே லெஃப்ட் சைடு திருப்ப முடியாது, என் கழுத்து வலதுபுறம் இடதுபுறம் எல்லா புறமும் நன்னா திரும்பும், நான் திரும்புகிறேன்னு உள்ளேந்து குருவாயூரப்பன் அப்படி வலதுபுறமாக திரும்பி அப்படியே பட்டதிரிகளை பார்த்தான். பட்டதிரி அப்படியே குருவாயூரப்பனை சேவித்தார். குருவாயூரப்பன் சொன்னானா, ஹரிசாண்டலாக மட்டும் இல்லை வெர்டிக்கலாகவும் என் கழுத்து நன்னாவே மூவ் ஆகும், அதனால் சீக்கிரமாக என்னை பாடுங்கோ, நீங்கள் ஒவ்வொரு ஸ்லோகமும் பாட பாட வெர்டிக்கலாக என்னுடைய தலையை ஆட்டி ஆம் சத்தியம்,
அடுத்த ஸ்லோகம் ஆம் சத்தியம், அடுத்த ஸ்லோகம் ஆம் சத்தியம் என்று நான் அங்கீகரிக்கிறேன். அப்போ உங்களை காண்பதற்காக நீங்கள் என்ன பார்க்கலன்னா என்ன, நான் உங்களை பார்க்குறேன். நான் கழுத்து திருப்பிண்டு வலதுபுறம் திரும்பி நான் உங்களை காண்கிறேன். நீங்கள் ஒவ்வொரு ஸ்லோகமும் பாட பாட நான் தலையாட்டி 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 இது சத்தியம் 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 என்று அங்கீகரிக்கிறேன். ஆனால் ஒன்று, கொஞ்சம் சீக்கிரம் பாட ஆரம்பிங்க. ஏன்னா பக்தன் தன்னை ஸ்தோத்திரம் பண்ண போகிறான்னா பகவானுக்கு ஆனந்தம். சீக்கிரம் பாடு, சீக்கிரம் பாடும்பான் பகவான். அதனால் சீக்கிரமாக என் வைபவத்தை பாடுங்கள், சீக்கிரமாக பாடுங்கள், முதல் வணக்கம் சொல்லிட்டு பாடுங்கோன்னார். ஏன்னா யாருமே ஒரு பாட்டோ ஒரு காவியமோ பாட போகிறான்னா முதல் வணக்கம்னு அவை வணக்கம் ஏதாவது இறை வணக்கம் ஒரு தியானம் ஏதோ ஒன்று சொல்லிட்டு ஆரம்பிக்கணும் இல்லையா. சீக்கிரமாக ஒரு அவை அடக்கம் இறை வணக்கம் முதல் வணக்கம் சொல்லிட்டு சீக்கிரம் ஆரம்பிங்கன்னார். பட்டதிரி கேட்டார், காவியமெல்லாம் எழுத தயாராயிட்டேன், ஆனால் இந்த முதல் வணக்கம்னு சொல்கிறியே யாரை முதல்ல வணங்குறதுன்னு கேட்டார். குருவாயூரப்பன் பார்த்தார், அது நீங்கள் தான் முடிவு பண்ணணும். எங்கிட்ட கேட்டால் எப்படி, ஒரு சிலர் அவள் பெற்றோர்களை வணங்குவா, ஒரு சிலர் குருவை வணங்குவா, ஒரு சிலர் போனால் போகிறதுன்னு என்ன கூட வணங்கிட்டு ஆரம்பிப்பா. நீங்கள் யாரை வணங்கி ஆரம்பிக்கிறதாக உத்தேசம்னு சொல்லுங்கோ, சீக்கிரமாக முதல் வணக்கம் பாடிட்டு எனக்கு காவியம் தேவை, சீக்கிரம் பாடுங்கோன்னார். பட்டத்திரி யோசிச்சார், சரி பாடுகிறேன், முதல் வணக்கம் என்னுடைய வாத ரோகம் நோய்க்கு நமஸ்காரம்னு கையை கூப்பிட்டான். நோய்க்கு போய் யாரா நமஸ்காரம் பண்ணுவாளா, என்னுடைய வாத ரோகத்துக்கு முதல் வணக்கம் காவியம் பாட போறேன்னார். குருவாயூரப்பன் கேட்டார், எதுக்கு இந்த நோய்க்கு போய் யாரா நமஸ்காரமாக சொல்லுவா, நோய் முதல்ல போனால் சரியும்பா, யாராவது நோய்க்கு கோவில் கட்டியாக கும்பிடுவா. அதுக்கு பட்டதிரி சொன்னாராம், இந்த நோய் மட்டும் வராமல் இருந்ததுன்னு வச்சுக்கோ, நான் தான் திருப்பி உன்னை பார்த்துருக்கணும். எனக்கு இந்த நோய் வந்த பாக்கியம், நீ கழுத்தை திருப்பி என்ன பார்க்குற, நீ தலையாட்டி தலையாட்டி என்னுடைய ஒவ்வொரு ஸ்லோகத்தையும் ரசிப்பதாக சொல்லி இருக்கிறாய். இவ்வளோ பெரிய பாக்கியத்தை எனக்கு கொடுத்தது எதுனா இந்த நோய் தானே. உன் முன்னே இத்தனை நாள் உட்காந்து இந்த காவியத்தை பாட போகிறேன்னா இந்த பாக்கியத்தை கொடுத்தது நோய் தானே. என் நோய்க்கு நமஸ்காரம், நான் போட போகிறேன். ஆனால் குருவாயூரப்பா, பாடுவதற்கு முன்னாடி ஒரு விஷயம், நான் இந்த நாராயணியம் பாடுவதை நீ எப்படி தலையாட்டி தலையாட்டி ரசிப்பேன்னு சொன்னாயோ, இதுபோல எதிர்காலத்தில் கும்பகோணம் ராமசுவாமி கோவிலில் யாரெல்லாம் நாராயணியம் கேட்குறாளோ அவளும் ஒவ்வொரு ஸ்லோகமும் படிக்கும்போது, ஒவ்வொரு ஸ்லோகமும் கேட்கும்போது, ஒவ்வொரு ஸ்லோகமும் அனுபவிக்கும் போது, இதே போல் அவா கூடவும் நீயும் போய் உட்காந்து இதே போல் தலையாட்டி ரசித்து அத்தனை பேருக்கும் ஆயுள் ஆரோக்கிய சௌக்கியத்தை கொடுக்க வேண்டும். மூன்று விஷயம் நாராயணியம் கேட்டால் என்ன பலன்னா ஆயுள் ஆரோக்கியம் சௌக்கியம். ஆயுள், நீண்ட ஆயுளை கொடுத்துருவார், நீண்ட ஆயுள் சார். ஆனால் வாழ்க்கை முழுக்க மூட்டு வலி இடுப்பு வலி டயபெட்டிஸோடு வாழணும்னா இல்லை, ஆரோக்கியம் வியாதி இல்லாத நீண்ட ஆயுள் அது ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் சௌக்கியம் இன்பமயமான வாழ்வு அதையும் எதிர்பார்ப்போம். அப்போ இந்த உலகத்துக்கு தேவையான ஆயுள் ஆரோக்கியம் சௌக்கியம் அத்தையும் கொடுத்து அவன் திருவடியும் அவசியம் பகவான் கொடுக்க போகிறான். அதனால் யாரெல்லாம் அனுபவிக்கிறாளோ அவளுக்கும் இதே போல் நீ பக்கத்திலேயே இருந்து ஆயுள் ஆரோக்கியத்தை சௌக்கியத்தை கொடுத்துடணும்னார். கொடுக்கிறேன் ஒத்துணுட்டார் குருவாயூரப்பன். அதுக்கப்புறம் பட்டதிரிகள் பாடத் தொடங்குகிறார். என்னைக்கு ஆரம்பித்தார்னா 1587 வருஷம். இப்போலேருந்து எவ்வளோ வருஷம் முன்னாடின்னு கணக்கு பண்ணிக்கோங்க. 1587 வருஷம் ஆவணி மாதம் கார்த்திகை நட்சத்திரத்தை அன்னைக்கு ஆரம்பிக்கிறார். ஆவணி மாதம் கார்த்திகை நட்சத்திரம் 1587 ஆரம்பித்து 100 நாள்கள் பாடினார். அந்த 100 நாளும் எப்படி பாடுவார்னா ஒரு நாளைக்கு 10 ஸ்லோகம் பாடுவார். அதை ஒரு தசகம்னு சொல்லுவார் நாராயணியத்தில். மொத்தம் 100 தசகங்கள், ஒரு நாளைக்கு 10 ஸ்லோகம், 10 ஸ்லோகம் ஒரு தசகம், மொத்தம் 100 நாள் பாடினார். அப்போ எவ்வளோ தசகம், 100 தசகம், எவ்வளோ ஸ்லோகம், 1000. ஆனால் சில தசகங்களில் 11, 13, 15 அப்படியும் இருக்கும். நாம் வந்து 2 மணி நேரம் உபன்யாசம் பண்ணுறோம்னு சொல்லிட்டு அப்புறம் 2 மணி நேரம் 5 நிமிஷம், 2 மணி நேரம் 10 நிமிஷம் இழுக்கிறோம் இல்லையா. அதனால் அதெல்லாம் சேர்த்தேன்னா 1036 ஸ்லோகங்கள் நாராயணியத்தில் இருக்குது. ஏன்னா ஒரு சில தசகங்களில் எக்ஸ்ட்ரா ஸ்லோகம் வரும். அதனால் 100 தசகங்கள், ஒரு தசகத்துக்கு சுமார் 10 ஸ்லோகம். அதனால் மொத்தமாக 1036 ஸ்லோகங்கள்னு பட்டதிரிகள் பாடுகிறார். இந்த நாராயணியத்துக்கு என்ன விசேஷம் அப்படின்னா, இது பாகவத புராணத்தின் சாரத்தை தான் அப்படியே பாடுறார். பாகவதத்தில் சுகபிரம்மம் பரீட்சித்துக்கு என்ன சொன்னாரோ அதை அப்படியே ஒரு கான்சைஸ் கிறிஸ்ப் வெர்ஷனாக பாடுறார். ஆனால் ஒரு வித்தியாசம் இருக்குது. என்ன வித்தியாசம், பாகவதத்தில் சுகபிரம்மம் இந்த வரலாற்றை சொல்லும்போது படற்கையில் 3rd person சொல்லுவார். பெருமாள் இருக்காரே, நரசிம்மனாக அவதாரம் பண்ணார், தூணப்பழந்துன்னு வந்தார், இரணியனை கிழிச்சார், பிரகலாதனுக்கு அனுகிரகம் பண்ணார், அப்புறம் வாமனமூர்த்தியாக வந்தார், அப்படியே மகாபலியிட்ட யாச்சகம் கேட்டு உலகத்தெல்லாம் அளந்தார், அப்புறம் ராமாவதாரம்னு வந்தார், அனுமானுக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணார், அப்புறம் கிருஷ்ணாவதாரம்னு வந்தார், வெண்ணை திருடினார், விளையாடினார், காளியன் மேலே நாட்டியம் ஆடினார், ருக்மிணியை திருக்கல்யாணம் பண்ணினார், கோவர்தன மலையை தாங்கினார், எல்லாம் 3rd person படற்கையில் இருக்கும்.
ஆனால் நாராயணியத்தில் பட்டதிரிகள் எப்படின்னா செகண்ட் பர்சன் முன்னிலையில், ஓ குருவாயூரப்பா அன்னைக்கு நீ நரசிம்மனாக துணை பிளந்து கொண்டு தோன்றினாயே, அப்ப எப்பேற்பட்ட வைபவம், எப்படி துணை பிளந்து கொண்டு தோன்றினாய், அன்று ராமனாக வந்தபோது உன்னுடைய கணையாழியை ஹனுமானுக்கு கொடுத்து அனுப்பினாயே, அன்று கிருஷ்ணனாக வந்தபோது வெண்ணை திருடினாயே, ஆகா ருக்மிணியின் கைப்பிடித்தாயே, ஆகா காளியன் தலையில் நாட்டியமாடினாயேன்னு நேரம் ஒன் டு ஒன் பகவானோடு பேசுவது போலவே இந்த ஸ்லோகங்கள் அமைஞ்சிருக்கும். அதனால இப்போ நாம சரித்திரமாக இதை கேட்கவே போறதில்லை, நாம எல்லாரும் அப்படியே இந்த பகவான் குருவாயூரப்பனோடு பேசிட்டே இருக்க போறோம். ஆகா நீ எப்படா அவதாரம் பண்ண, வாமனாக அவதாரம் பண்ண, உலகத்தை எல்லாம் அளந்தாயே, அப்போ அந்த ஏழு நாளுமே நமக்கு பகவானோடு பேசக்கூடிய, உறவாடக்கூடிய, உரையாடக்கூடிய அந்த அனுபவம்ங்கிறத இது கொடுக்கறது. அப்படி நூறு தசகங்களிலே பாகவத புராணத்தின் சாரத்தை பாடினார். இந்த நூறு தசகத்தை எப்படி அமைச்சார்னா, பாகவதத்தில் மொத்தம் 18,000 ஸ்லோகங்கள், அதை இவர் 1036 ஸ்லோகத்துக்குள்ளே கொண்டு வர போகிறார். இப்போ பாகவதத்தில் மொத்தம் 12 ஸ்கந்தங்கள்னு சொல்லுவார், 12 chapters. அந்த 12 சாப்டரை இவர் எத்தனை தசகத்துக்குள்ளே பாடணும்னா 100 தசகத்தில் பாடணும். அதை எப்படி அமைக்கிறார்னா, இந்த 100 தசகத்தில் முதல் 3 தசகங்களில் பாகவதத்தோட முதல் ஸ்கந்தம், முதல் சாப்டரோட சாரத்தை முதல் 3 தசகத்தில் பாடிட்டார். 4வது தசகத்திலேருந்து 7வது தசகம் வரை பாகவதத்தோட 2வது ஸ்கந்தம், 2வது சாப்டரோட சாரத்தை பாடுறார். 8வது தசகத்திலிருந்து 15வது தசகம் வரை பாகவதத்தோட 3வது சாப்டர், 16வது தசகத்திலேருந்து 19வது தசகம் வரை பாகவதத்தின் 4வது சாப்டர், 20, 21 ரெண்டு தசகங்கள் பாகவதத்தின் 5வது சாப்டர், 22, 23 பாகவதத்தின் 6வது சாப்டர், 24, 25 பாகவதத்தின் 7வது சாப்டர், 26-32 பாகவதத்தின் 8வது சாப்டர், 33-36 பாகவதத்தின் 9வது சாப்டர், 37-90 தசகம் வரை பாகவதத்தோட 10வது ஸ்கந்தம், தசமஸ்கந்தம். ஏன்னா அங்கே கிருஷ்ணலீலை தான் முக்கியம் இல்லையா, இங்கேயும் 37வது தசகத்திலேருந்து ஆரம்பித்து 90வது தசகம் வரை 54 தசகங்கள் கிருஷ்ணலீலை 10வது ஸ்கந்தத்தை பாடிட்டார். 91வது தசகத்திலேருந்து 97வது தசகத்தின் முதல் பாதி வரை 11வது ஸ்கந்தம் உத்தவ கீதையோட சாரத்தை பாடுறார். அதில் தான் அந்த 25 ஆச்சாரியர்கள் இதெல்லாம் வரும், நம்ம போஸ்டர்லேயும் முன்னாடி போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் 97வது தசகத்தின் பின்பாதியிலேருந்து ஆரம்பித்து 100வது தசகம் பூர்த்தியாகும் போது 12வது சாப்டரோட சாரத்தையும் பாடி இப்படி 100 தசகத்தில் பாகவதத்தோட 12 சாப்டரையும் கொண்டு வந்துடுறார். அப்போ 1, 2, 3 ஃபஸ்ட் சாப்டர், 4-7 செகண்ட் சாப்டர், 8-15 தேர்ட் சாப்டர், 16-19 ஃபோர்த் சாப்டர், 20-21 ஃபிஃப்த் சாப்டர், 22-23 சிக்ஸ்த் சாப்டர், 24-25 செவன்த் சாப்டர், 26-32 எயித் சாப்டர், 33-36 நைன்த் சாப்டர், 37-90 தசமஸ்கந்தம், 91-97 பாதி 11வது ஸ்கந்தம், 97 பின்பாதியிலேருந்து 100 12வது ஸ்கந்தம். நீ இப்படி பாகவதத்தின் சாரத்தை பட்டதிரிகள் பாடத் தொடங்குகிறார், நாமும் அனுபவிக்க தொடங்கினோம். பாருங்க, நமக்கு இன்ட்ரொடக்ஷன்லாம் கிடையாது, ஸ்ட்ரெயிட்டாக மேட்டர் தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். அதனால இப்போ நாம முதல் தசகத்துக்கு போக போகிறோம். முதல் நாள் அப்படியே மானசீகமாக குருவாயூர் திருக்கோவில் நாராயண சரஸ் நீராடி பாரம்பரிய ஆடை நெத்திக்கிட்டுட்டோம், நேராக திருக்கோவிலுக்குள்ளே செல்கிறோம். தீபஸ்தம்பம், துவஜஸ்தம்பம், சின்ன வாசல் உள்ளே செல்கிறோம். இந்த பக்கம் பார்த்தா துலாபாரம், அந்த பக்கம் குந்துமணி உருளி இருக்கு, அதெல்லாம் அப்படியே செவித்து கொண்டே அந்த கொம்பு முளைச்ச ரெண்டு தேங்காய் இருக்கும், அப்படியே அதை நோக்கி கைகூப்பி கொண்டு நேராக உள்ளே செல்கிறோம். உள்ளே போனால் பட்டதிரி மண்டபம், அங்கே நாராயண பட்டதிரிகள், எதிரே ஸ்ரீகோவில். அந்த ஸ்ரீகோவிலே இந்த பக்கம் 12 தீபம், அந்த பக்கம் 12 தீபம். உள்ளே நம்பூதிரி ஆராதிக்க 1.5 அடி உயரத்தில் குருவாயூரப்பன் கையில் ஒரு தாமரையோடு எழுந்துருளி இருக்கார். அந்த தாமரை என்னன்னா கஜேந்திரன் கொடுத்த தாமரைன்னு பொதுவாக சொல்லுவா. ஆனால் எங்கள் பிராச்சாரியன் ஆசுகவி வில்லூர் சுவாமி குருவாயூரப்பனை பற்றி மணிமங்கல ஸ்தவம்னு பாடியிருக்கார். அதில் சாதிக்கிறார், அவர் கையில் ஏன் அந்த தாமரை இருக்குன்னா, நாலஸ்ய மூலம் சரணாங்குலிபியாம் பத்மம் பிரசூனம் கரபங்கஜேன கிருண்ணன் கிரகீத்தம் ஹிருதயாம்புஜம்னு மதியமாவே தயசீதி மன்யே. யாரெல்லாம் தன்னை தரிசிக்கணும்னு வராளோ அவளுடைய உள்ள தாமரைகளை எல்லாம் அந்த குருவாயூரப்பன் கேப்சர் பண்ணி பிடிச்சி வச்சுடுறாராம். அதனால ஒன்ஸ் அவனை தரிசனம் பண்ணிட்டோம்னா நம்முடைய உள்ள தாமரைங்கிறது அவர் கைக்கு போய்டுறது. ஆனால் நாம் எவ்வளோ கெட்டிக்காரன்னா, கோவிலுக்கு வெளியில் போனால் எங்களுக்கு அடுத்து உலகியல் வாழ்க்கை இருக்குது, நான் உன்னை மறந்துடுவோன்ட்டு வெளியில் போக பார்க்குறோம். அதுக்கு தான் என்ன பண்ணிடுறார், உள்ள தாமரையின் தண்டை திருவடி நகத்தால் இடுக்கி பிடிச்சிட்டு இருக்காரு. அது நன்னா கவனிங்க குருவாயூரப்பனை.
இந்த கையில் ஒரு தாமரை வச்சுருப்பார். அதன் தண்டை பார்த்தா வலது திருவடியில் கட்டை விரலுக்கும் அடுத்த விரலுக்கும் நடுவில் இப்படி பிடிச்சிருப்பார். என்ன, நீ எப்படியும் உள்ளத்தை வாங்கிட்டு போவேன்னு தெரியும், விடமாட்டேன். அதன் அடிப்பகுதியை பிடிச்சுட்டேன் பாரு, ஒன்ஸ் என்கிட்ட வந்துட்டேன்னா உங்கள் எல்லா உள்ளங்களையும் நான் கவர்ந்து செல்லுவேன்னு காட்டத்தான் உள்ளத்தாமரை என்பதை கையில் அப்படி பிடிச்சிருக்கார். இப்போ நம்ம எல்லார் உள்ளங்களையும் பகவான் கையில் கொடுத்துட்டோம், போயிட்டோம். இப்போ முதல் தசகம், நாராயணியத்தின் முதல் தசகம் பட்டத்திரிகள் பாடப்போறார். இந்த முதல் தசகத்தை பகவன் மகிமானு வர்ணனம்னு சொல்லுவார். பகவானுடைய பெருமைகள் என்ன, மகிமைனா பெருமை, பகவன் மகிமானு வர்ணனம், பகவானுடைய பெருமைகள் என்ன என்பதை முதல் தசகத்தில் பாடுகிறார் பட்டத்திரிகள். அதுல முதல் ஸ்லோகம், எதிரே குருவாயூரப்பன், இந்த பக்கம் பட்டத்திரிகள், நாமும் சேவிக்கிறோம். சாந்திரானந்தாவபோதாத்மகம் அனுபமிதம் கால தேசாவதிப்யாம் நிர்முக்தம் நித்யமுக்தம் நிகம சதசகசிரேண நிர்பாசியமானம் அஸ்பஷ்டம் திருஷ்டமாத்திரே புனருரு புருஷார்த்தாத்மகம் பிரம்ம தத்துவம் தத்தாவத் பாதி சாட்சாத் குரு பவனபுரே ஹந்த பாக்யம் ஜனானாம். முதல் ஸ்லோகம் ஆரம்பிக்கிறார், ஜனங்கள்லாம் பாக்யசாலிகள். எவ்வளவு மங்களமா ஆரம்பிச்சுட்டார் பாருங்க, ஜனங்கள் அத்தனை பேரும் பாக்யசாலிகள். இந்த உலகத்தில் யாரெல்லாம் வாழறாளோ, யாரெல்லாம் குருவாயூரப்பனை வந்து சேவிக்கிறாளோ, யாரெல்லாம் இப்போ நாராயணியை கேட்குறாளோ, ஹந்த பாக்யம் ஜனானாம், ஐயோ ஜனங்கள் பண்ண பாக்கியத்தை நான் என்னன்னு சொல்லுவேன், ஜனங்கள் பாக்யசாலிகள். ஏன் ஜனங்கள் பாக்யசாலிகள்னா, பரபிரம்மம் பரபிரம்மம் இறைவன்னு ஒருத்தனை பற்றி வேதம் சொல்கிறது, அவன் எப்படி இருப்பானா, சாந்திரானந்தாவபோதாத்மகம். சாந்திரனா அடர்த்தியான, ஆனந்த அவபோத, ஆனந்தமும் ஞானமும், அவபோதம்னா ஞானம், ஆனந்தம்னா பிளிஸ் பேரின்பம். சாந்திர ஆனந்த அவபோத ஆத்மகம், அடர்த்தியான ஞானமும் ஆனந்தமும் நிறைந்தவன் என்றும், அனுபமித்தம் ஒப்பற்றவன் என்றும், காலதேசாவதிப்யாம் நிர்முக்தம் காலம் இடம் இவற்றுக்கெல்லாம் அடங்காமல் எங்கும் பரவி இருப்பவன் எல்லையில்லாதவன் என்றும், நித்தியமுக்தம் பிறவி பிணி பாப புண்ணியம் இதற்கெல்லாம் அப்பாற்பட்டவன் என்றும், நிகம சத சகசிரேண நிர்பாசியமானம் நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான வேத வாக்கியங்களால் போற்றப்படுபவன் என்றும், அஸ்பஷ்டம் நம் கண்களால் காண முடியாதவன் என்றும், திருஷ்டமாத்திரே புனர் உரு புருஷார்த்தாத்மகம் பிரம்ம தத்துவம், ஆனால் அந்த பகவானை தரிசித்து விட்டால் பிறவி பிணி என்பது நீங்கி மோட்சமே கிடச்சிரும், அப்படி ஒரு பகவான் இருக்கான்னு வேதங்கள்லாம் சொல்கிறது. அவர் இங்கே எல்லையில்லாத அடர்த்தியான ஞானானந்தம் வடிவெடுத்தவர், ஒப்பில்லா அப்பன் ஒப்பற்ற ஒருவர், அவர் வந்து காலம் தேசம் இதுக்கெல்லாம் அடங்காமல் அளவிறந்தவராக இருக்கிறார். அதுக்கப்புறம் அவருக்கு வந்து ஒப்பற்றவரே, அவருக்கு நிகரானவர்னே யாரும் கிடையாது. அவர் இந்த பிறவி பிணிக்கெல்லாம் அப்பாற்பட்டவர், பாப புண்ணியங்களால் பாதிக்கப்படாதவர், இதுபோல வேதங்களால் போற்றப்பட்டவர், இன்னும் எத்தனையோ அவரை பற்றி சொல்லியிருக்கு. ஆனால் இது எதுவுமே எங்களுக்கு புரியலையேன்னா கவலைப்பட வேண்டாம், தத்தாவத் பாதி சாட்சாத் குரு பவனபுரே, அப்படிப்பட்ட பகவான் நம் கண்களால் காணும்படி இதோ குருவாயூரில் குருவாயூரப்பனாக எழுந்தருளியிருக்கிறானே, அப்போ நாம் செய்த பாக்யம்ங்கிறது எப்பேற்பட்டது. இந்த பகவானை காண வேண்டும்ங்கிறதுக்காக வேதங்கள்லாம் தேடிக்கொண்டிருக்கின்றன, வேதம் வல்லார்கள்லாம் தேடிக்கொண்டிருக்கிறார்கள், அப்படிப்பட்டவன் இதோ கண்ணெதிரில் குருவாயூரில் குருவாயூரப்பன் என்று காட்சி தருகிறான் என்றால், உண்மையிலேயே உலகில் வாழும் ஜனங்கள்லாம் பாக்யவான்கள்னு முதல் ஸ்லோகம் ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் நாலாவது ஸ்லோகத்தில் சொல்கிறார், இந்த குருவாயூரப்பன் பெரிய கடலாக இருக்கிறான். நிஷ்கம்பே நித்யபூர்ணே நிரவதி பரமானந்த பியூஷ ரூபே நிர்லீனானேக முக்தாவலி சுபகதமே நிர்மல பிரம்மசிந்தௌ கல்லோலொல்லாச துல்யம் கலு விமலதரம் சத்வமாகுஸ்ததாத்மா கஸ்மானோ நிஷ்கலஸ்துவம் சகல இதிவச்சகா த்வத்கலாசு ஏவபூமன். குருவாயூரப்பா நீ ஒரு பெரிய கடல்ப்பா, எப்படிப்பட்ட கடல்னா அசையாத கடல். பொதுவாக இந்த கடலுங்கிறது வந்து எப்படி இருக்கும்னா அப்படியே நீர் ஓட்டம் இதெல்லாம் இருக்கும், ஆனால் நீயோ அசையாத ஒரே மாதிரி இருக்கக்கூடிய கலங்காத கடலாக இருக்கிறாய், நிறைந்த கடல், அந்த கடலுக்கு குறையே கிடையாது. அது மட்டும் இல்லை, இது அமுதக்கடல், உப்பு கடல் கிடையாது, ஆனந்த அமுதக்கடலாக இருக்கிறாய், சாதாரண கடல் இல்லை. அது மட்டும் இல்லை, கடலில் நிறையா முத்துகள் இருக்கணுமே, குருவாயூரப்பனை கடல்னு சொல்லிட்டோம். அது கலக்க முடியாத கடல், நிறைந்திருக்கக்கூடிய கடல், ஆனந்த அமுதம் நிறைந்த கடல், ஆனால் கடல்னா முத்து இருக்கணுமே, குருவாயூரப்பன்கிற கடலில் முத்து இருக்கா, என்ன முத்து, முக்தாத்மாக்கள் தான் முத்துகளாக இருக்கிறார்களாம், முக்தியடைந்த முக்தாத்மாக்கள் எல்லாம் உன்னிடத்தில் முத்துகள் போல உன்னிடத்தில் இருக்கிறார்கள், அப்படிப்பட்ட தூய பெரிய கடல். இந்த கடலில் நாங்கள் இறங்க முடியுமா, நான் பாட்டுக்கு முதல் ஸ்லோகம் சொல்லிட்டேன், ஜனங்கள்லாம் பாக்கியசாலிகள், கண் எதிரில் குருவாயூரப்பன் இருக்கான்னு, ஆனால் நீ பெரிய கடலாச்சே, நாமெல்லாம் கடலில் இறங்குறேன்ட்டு போனால் என்ன ஆகும், மூழ்கி தான் போவோம்.
அப்படிப்பட்ட இந்த கடலில் நாங்கள் இறங்க முடியுமான்னா குருவாயூரப்பன் சொன்னானா, நீ ஏன் இறங்கணும், நான் தான் தேடி வரேனேன்னா. கடலில் நாம் இறங்க மாட்டோம், கடல் என்ன பண்ணும், அலைகள், அலை அப்பப்போ கடல்லேருந்து புறப்பட்டு வந்துட்டே இருக்கும், அலைகள் ஓய்வதில்லை, எப்போதும் வந்து கொண்டே இருக்கும். அப்போது கடலை அனுபவிக்க வேண்டும் என்றால், கடலில் உள்ள நீரின் தன்மையை அறிய வேண்டும் என்றால், நாம் போய் கடலில் இறங்க வேண்டாம், கரையில் நின்னோன்னா அந்த கடலிலிருந்து அலைகள் தானே வரும், நம் மீது மோதும். அந்த அலை மோதும் போது, ஓ இதுதான் கடலின் தன்மையான்னு நாம் புரிஞ்சுக்கிறோம். அதுபோல கல்லோல உல்லாச துல்லியம் கலு விமலதரம் சத்வமாகுஸ்ததாத்மா. குருவாயூரப்பா நீ என்ன பண்ணுற, ஒரு சன்னதி முன்னாடி வந்துட்டோம், நீ பெரிய கடலாக இருக்க, நாங்கள்லாம் துரும்பு போல இருக்கோம், இந்த துரும்பால் கடலுக்குள்ளே மூழ்க முடியுமா இறங்க முடியுமான்னு யோசிக்கிறோம். ஆனால் உன்னிடம் இருந்து அலை பெருகி வருகிறது. எது அந்த அலைனா, அதுதான் நீ எடுக்கக்கூடிய அவதாரங்கள். அதுக்கு தான் பகவான் அவதாரம் எடுக்கிறானா, அந்த பகவான்கிட்டேருந்து ஒரு அலை பொங்கி வருகிறது. அந்த அலை என்னன்னா மத்ஸ்யாவதாரம், மீன தொட்டுப்பாடு, நேராக ஒரு அலை வந்து மோதுகிறது, அனுபவிக்கிறோம், அதுதான் மத்ஸ்யாவதாரம். முடியலை, மீண்டும் ஒரு அலை பொங்கி வந்தது, மோதிட்டு போச்சு, அதுதான் கூர்மாவதாரம். அடுத்து ஒரு அலை வந்தது, நம்மளை அப்படி தூக்கிட்டு இறக்கிட்டு போச்சு, என்னன்னு பார்த்தா வராக அவதாரம். அடுத்து ஒரு அலை ஒரே வேகமாக வந்து தாக்கிட்டு அதே வேகமாக போச்சு, என்னன்னு பார்த்தா நரசிம்ம அவதாரம். ஒருவேளை சின்ன அலை போல ஒரு அலை வந்தது, திடீர்னு பெரிய சுனாமியாக மாறித்து, மீண்டும் சின்ன அலையாக உள்ள போச்சு, பார்த்தா வாமன திருவிக்கிரம அவதாரங்கள். இன்னொரு அலை அப்படியே அழகாக நளினமாக மென்மையாக இனிமையாக வந்து நம்மை அரவணைத்து கட்டி தழுவிட்டு ரொம்ப நேரம் நம்மளோட இருந்துட்டு போச்சு, என்னன்னு பார்த்தா ராமாவதாரம். இன்னொரு அலை பொங்கி வந்தது, அது பார்த்தா சூப்பர் அலையாக இருக்கு, இப்படி திரும்புறது அப்படி திரும்புறது, விளையாடுறது, மேலே ஏறுறது கீழே ஏறுறது எல்லாம் பண்ணி நம்மையும் ஒரு சுற்று சுத்திட்டு திரும்பி போச்சு, இது என்ன பேரலைனா கிருஷ்ணாவதாரம். அப்போ நீ ஒரு கடலாக இருக்கிறாய், எங்களால் மூழ்க முடியல, அவ்வப்போது அலையலையா அலையலையா அவதாரம் என்று புறப்பட்டு வந்து வந்து அலை என்ன பண்ணும், கடல்லேருந்து வரும், மீண்டும் கடலுக்கே போயிடும். அவதாரம் வைகுண்டத்திலேருந்து இறங்கி வரார், மீண்டும் அங்கேயே திரும்பி போயிடுறார். அவர் வரும் காலத்தில் நாம் அனுபவிக்கிறோம். இப்படி அலையலையா நீ எடுக்கக்கூடிய அவதாரங்கள் மூலம் உன்னை நாங்கள் அனுபவித்துக் கொண்டே இருக்கிறோம். நாலாவது ஸ்லோகத்தில் அதுக்கு மேலே சொன்னார். ஏழாவது ஸ்லோகத்தில் குருவாயூரப்பா, இதுவரை என் மனசில் ஒரு கருத்து இருந்தது, இந்த பூமியில் பிறந்துட்டோம்னா கஷ்டம், மனித வாழ்க்கையினாலே கஷ்டம், உலக வாழ்க்கையே வெறும் ஜெயில் வாழ்க்கை தான், இங்கே உலவும் பேரெல்லாம் அதில் கைதி போலத்தான், இப்படித்தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் எப்போவும் சன்னதி முன்னாடி வந்து உட்காந்து, அதுவும் நீயே கழுத்தை திருப்பி என்னை பார்க்குற, நான் ஒரு ஸ்லோகம் பண்ணால் தலையாட்டுறேன், உன்னுடைய சௌலபியத்தை எப்போ அனுபவிச்சேனோ இப்போதாண்டா ஒரு ரகசியம் புரிஞ்சுது, மனிதனாக பிறக்க பெரிய மாதவம் பாக்கியம் பண்ணியிருக்கணும். ஐயோ மனுஷ ஜென்மம்ங்கிறது அவசியம் வேணும்பா, ஏன்னா மனிதனாக பிறந்தால்தான் குருவாயூரப்பா உன் திருமேனியை ஒரு முறை சேவிக்க முடியும், மனிதனாக பிறந்தால்தான் காதார உன் சரித்திரங்களை கேட்க முடியும். அப்போ உன்னை கண்ணால் சேவிப்பதற்காகவும் காதால் உன் புகழை கேட்பதற்காகவும் கஷ்டா தே சிருஷ்டி சேஷ்டா பகுதர பவகே தாவகா ஜீவபாஜாம் இத்தியேவம் பூர்வமாலோச்சிதம் அஜிதமயா நைவம் அத்யாபி ஜானே நோச்சே ஜீவா கதம் வா மதுரதரமிதம் த்வத்வபுஷ்சித்ரசார்த்ரம் நேத்ரைஹி ஸ்ரோத்ரைஷ்ச பீத்வா பரம ரசசுதாம் போதிபூரே ரமேரன். ஒருவேளை மனித பிறவி கிடைக்கலன்னா கண்ணால் எப்படி உன்னை சேவிக்க முடியும், காதால் எப்படி உன் புகழை கேட்க முடியும். அப்போ கண்ணால் பகவானை சேவிக்கவும் காதால் அவன் புகழை கேட்கவும் மனித பிறவி கிடைக்கிறதுனா இச்சுவை தவிர யான் போய் இந்திர லோகமாளும் அச்சுவை பெறினும் வேண்டேன். ஆகா மனித பிறவி எடுத்தவர்கள்லாம் பாக்கிய முன்பே நம்மாழ்வார் பெரிய திருவந்தாதியில் ஒரு அற்புதமான பாசுரம் பாடியிருக்கார். பெருமாளை பார்த்து, ஒன்றுண்டு செங்கண்மால் யான் உரைப்பது, உன் அடியார்க்கு என் செய்வன் என்றே இருத்தினி, நின் புகழில் வைகும் தம் சிந்தையிலும் மற்றினிதோ, நீ அவருக்கு வைகுந்தம் என்றருளும் வான் அப்படின்னு நம்மாழ்வார் பாடினார். பெருமாளை பார்த்து சொன்னார், எம்பெருமானே நம்மாழ்வார் சொல்றார் பெருமாளை பார்த்து, நீ உன்னுடைய அடியார்களுக்கு என்ன கொடுக்கலாம் என்ன கொடுக்கலாம் என்ன கொடுக்கலாம் காத்துன்னு இருக்கார். பெருமாள் சிரிச்சாராம், ஆமாம் நீங்கள் கேட்குற மோட்சத்தையே கொடுக்க மாட்டேன்னு உங்களை உட்கார வச்சு பாட்டு பாட வச்சுருக்கேன், அடியார்களுக்கு என்ன கொடுப்பேன் என்ன கொடுப்பேன் காத்துன்னு இருக்கிறதா சொல்கிறேன், நீங்கள் கேட்ட மோட்சத்தையே இன்னும் கொடுக்கலையேன்னாராம். அடப்போடா பைத்தியக்காரான்ட்டாரான் நம்மாழ்வார். பெருமாள் பார்த்தேன், நான் பைத்தியமானார். நம்மாழ்வார் சொன்னார், ஏதோ வைகுண்டம் ஆனந்தம் நினச்சிட்டு உங்ககிட்ட மோட்சம் கொடுன்னு கேட்டுவிட்டேன், அப்புறம் தான் புரிஞ்சுது நின் புகழில் வைகும் தம் சிந்தையிலும், இதோ இத்தனை அடியார்கள் ஒன்று கூடி இருக்கிறார்களே, இத்தனை அடியார்களோடு ஒன்று கூடி உன் திருநாமங்களை பாடி உன் குணங்களை பேசி உன் திருமேனியை அனுபவித்து வைகும் தம் சிந்தையிலும் மற்றினிதோ, நீ அவருக்கு வைகுந்தம் என்றருளும் வான். இந்த வைகும் தம் சிந்தையை விடவா வைகுந்தம்ங்கிறது சிறப்பாக இருந்துட போகிறது, அடியார்
அடியார்களோடு கூடி உன்னை சேவிச்சு உன் புகழை கேட்டு அனுபவிக்கும் பாக்கியம் கிடைக்கிறதுனா வைகுந்தத்தை விட அதுதான் ஆனந்தம்னார். அதுதான் சொல்றார். அதனால நோச்சே ஜீவா கதம் வா மதுர தரமிதம் துவத்வபுஹு சித்ரசார்த்ரம் நேத்ரைஹி ஸ்ரோத்ரைஷ்ச பீத்வா பரம ரசசுதாம் போதிபூரே ரமேரன். இந்த ஆனந்த கடல்ல மூழ்கணும்னா அவசியம் மனித பிறவியும் வேண்டுவதே இம்மாநிலத்தே என்று முதல் தசகத்துல குருவாயூரப்பனுடைய பெருமைகள் பகவான் மகிமானு வர்ணனம்னு பெருமைகளை வர்ணிச்சார். இப்போ அன்னையோட அந்த முதல் தசகத்தோடு முதல் நாள் பாடி பூர்த்தி பண்ணிடுறார். அதுக்கப்புறம் மீண்டும் அவரை பல்லக்கிலேயே மீண்டும் அவர் தங்கி இருக்கும் இடத்துக்கு அழிச்சுன்னு போயிடுவார். மறுநாள் குருவாயூரப்பன் சன்னதியில் அதே மாதிரி வந்து அமர்ந்து அடுத்த தசகம் பாடுவார். இதுதான் ஒவ்வொரு நாளும் வழக்கம். இப்போ ரெண்டாவது நாள் ரெண்டாவது தசகம். இது ரூப மாதுரியம். ரெண்டாவது தசகத்தில் பகவானுடைய திருமேனியின் பெருமையை பேச போகிறார். முதல் தசகத்தில் பகவானுக்கு உரிய பெருமைகளை சொன்னார். ரெண்டாவது தசகம் ரூப மாதுரியம், பகவானுடைய திருமேனி எவ்வளோ இனிமையாக இருக்குது அதை வர்ணிக்கிறார். ரெண்டாவது தசகத்தின் முதல் ஸ்லோகம் அப்படியே மனசில் குருவாயூரப்பன் திருமேனியை தியானம் பண்ணிக்கோங்க. திருமுடியிலேருந்து திருவடி வரைக்கும் பகவான் எப்படி இருப்பார்ங்கிறத வர்ணிக்கிறார். அதில் முதல் ஸ்லோகம் திருமுடி கிரீடத்திலேருந்து ஆரம்பித்து திருமார்பு வரைக்கும் வர்ணிக்கிறார். ரெண்டாவது ஸ்லோகத்தில் மேற்கொண்டு திருமார்பிலிருந்து திருவடி வரைக்கும் அனுபவிக்கிறார். முதல் ஸ்லோகம் சூரிய ஸ்பர்தி கிரீட்டம் ஊர்த்வ திலக புரோத்பாசி பாலாந்தரம். சூரியனை போல் ஒளி வீசக்கூடிய கிரீடம், மேல் நோக்கிய ஒளி வீசக்கூடிய திலகம் நெற்றியிலே அணிந்திருக்கிறார். காருண்யாக்குல நேத்திரம் கருணை மழை பொழியக்கூடிய திருக்கண்கள். ஆர்திர ஹசித்தோல்லாசம் நன்கு சிரித்த முகம், இன்பம் மகிழ்ச்சி ததும்பக்கூடிய புன்னகை பூத்த திருமுகம். சுனாசா புட்டம் அழகான மூக்கு. கண்டோத்யன் மகராப குண்டலயுகம் காதிலே மீன் வடிவில் மகர குண்டலங்கள் அணிந்திருக்கிறார். அந்த மகர குண்டலங்கள் கன்னத்தில் வந்து அப்படியே பளபள பளபளன்னு ஒளி வீசுறதான். இது வந்து மனக்கண்ணில் நினச்சி பார்த்தா நல்லா ரசிக்கலாம். ஏன்னா பெருமாளுடைய கண்ணங்கள் கருணீல வண்ணத்தில் இருக்குது. தங்கத்தில் காதில் மகர குண்டலம். இந்த தங்கத்தோட ஷைன் பிரைட்னஸ் இந்த கன்னத்தில் பிரதிபலித்து பளபள பளபளன்னு இருக்கான். கண்டோஜ்வலத் கௌஸ்துபம் கழுத்திலே கௌஸ்துபமணி அணிந்திருக்கிறார். துவத்ரூபம் வனமால்யஹார பட்டல கழுத்திலே வைஜயந்திங்கிற வனமாலை அணிந்திருக்கிறார். ஸ்ரீவத்ஸ தீப்ரம் பஜே திருமார்பிலே ஸ்ரீவத்ஸங்கிற மறு அதிலே பிராட்டி மகாலட்சுமி எழுந்தருளியிருக்கிறாள். அடுத்து ரெண்டாவது ஸ்லோகம் கேயூராங்கத கங்கணோத்தம மகாரத்னாங்குலியாங்கித தோள்களிலே தோள்வளை கையிலே கங்கணம் கைவளை விரல்களிலே பார்த்தால் ரத்னம் பதித்த மோதிரம். ஸ்ரீமத் பாகு சதுஷ் இது போல நான்கு திருக்கரங்கள், நாலு கையிலையும் தோள்வளை கைவளை மோதிரம் நாலு கையிலையும் இருக்கு. அந்த கைகளில் பார்த்தா சங்கத கதா சங்க அரி பங்கேருஹாம். வலது மேல் திருக்கரத்திலே சக்கரம், இடது மேல் திருக்கரத்திலே சங்கு, இடது கீழ் திருக்கரத்திலே கதை, வலது கீழ் திருக்கரத்திலே தாமரை, இவற்றை நாலு கைகளில் ஏந்தின்றிருக்கார். காஞ்சித் காஞ்சன காஞ்சி லஞ்சித்த லசத் பீதாம்பரா லம்பனீம். அவருடைய இடுப்பிலே பார்த்தால் ஒளி வீசக்கூடிய ஒட்டியானம், அந்த ஒட்டியானத்தோடு கூடி இருக்கக்கூடிய மஞ்சள் பட்டாடையாகிய பட்டு பீதாம்பரம், அதுக்கு கீழே ஆலம்பே விமலாம்புஜ த்யுதிபதாம் மூர்த்திம் தவார்த்திச்சிதம். அதுக்கப்புறம் திருவடிகள், ஒளி வீசக்கூடிய திருவடிகள், தூய திருவடிகள், தாமரை போல் இருக்கக்கூடிய திருவடிகள், அந்த திருவடி தாமரைகள். யாரெல்லாம் அந்த திருவடிகளை பிடிச்சிக்கிறாளோ அவளுக்கு எல்லா கஷ்டங்களையும் போக்கக்கூடிய திருவடிகள். இப்படி திருமுடியிலேருந்து திருவடி வரைக்கும் நான் அப்படியே தியானிச்சுக்கிறேப்பா. சூரியனை விட ஒளி வீசக்கூடிய கிரீடம், மேல் நோக்கிய ஒளி வீசக்கூடிய திலகம், அழகான கருணை ததும்பக்கூடிய கண்கள், இன்பத்தை வெளிப்படுத்தக்கூடிய புன்னகை, அழகான மூக்கு, காதில் மகர குண்டலம், அது கன்னத்திலே ஒளி வீசுகிறது, கழுத்திலே கௌஸ்துபமணி, திருமார்பிலே வைஜயந்தி வனமாலை, தோள்களிலே தோள்வளை, கையிலே கங்கணம், விரல்களிலே மோதிரம், இது போல நான்கு திருக்கரங்கள், வலது மேல் திருக்கரத்தில் சக்கரம், இடது மேல் திருக்கரத்திலே சங்கு, இடது கீழ் திருக்கரத்திலே கதை, வலது கீழ் திருக்கரத்திலே தாமரை, இவற்றை ஏந்தியபடியாக இடுப்பிலே ஒட்டியானம் ஒளி வீச, ஒட்டியானத்தோடு கூடிய மஞ்சள் பட்டாடை பட்டு பீதாம்பரம், அதற்கு கீழ் தாமரை போல் திருவடி, யாரெல்லாம் பிடிச்சுக்கிறாளோ கட்டத்தெல்லாம் போக்குறது, இந்த திருமேனியை அடியேன் தியானிக்கிறேன். எப்போது இந்த திருமேனி என் மனசுல இருக்கட்டும் பா. ஏன்னா இந்த திருமேனி எப்படிப்பட்டதுன்னா யத்ரைலோக்ய மகியசோபி மகிதம் சம்மோகனம் மோகநாத் காந்தம் காந்தி நிதானதோபி மதுரம் மாதுரிய துரியாதபி சௌந்தர்யோத்தரதோபி சுந்தரதரம் த்வத்ரூபம் ஆச்சரியதோபி ஆச்சரியம் புவனேனகஸ்ய குதுகம் புஷ்ணாதி விஷ்ணோ விபோ. அப்பா குருவாயூரப்பா இப்போ வர்ணிச்சேனே உன் திருமேனி, இது எப்படி இருக்குன்னா உலகத்தில் எதெல்லாம் பெருசுன்னு சொல்கிறோமோ பெரியதான எல்லாவற்றை விடவும் பெரியது உன்னுடைய திருமேனி.
எது உலகத்தில் எல்லாரையும் மயக்குமோ, மயக்கம் தரவல்ல எல்லாத்தையுமே மயக்கக்கூடியது உன்னுடைய திருமேனி. உலகத்தில் எதெல்லாம் ஒளி வீசக்கூடியதுன்னு சொல்கிறோமோ அது எல்லாத்த விட சிறப்பாக ஒளி வீசக்கூடியது உன் திருமேனி. எதெல்லாம் உலகத்தில் ஸ்வீட்டாக இனிமையாக இருக்குன்னு சொல்கிறோமோ அது எல்லாத்த விட இனிமையானது உன் திருமேனி. உலகத்தில் எதெல்லாம் அழகுன்னு சொல்கிறோமோ எல்லாத்த விட அழகாக இருப்பது உன் திருமேனி. எல்லாத்துக்கும் மேலே உலகத்தில் எதை அதிசயம்னு சொல்கிறோமோ அந்த அதிசயமே அசந்து போகும் அதிசயம் உன்னுடைய திருமேனி. இது யார் நம்மாழ்வார் பாசுரம்? நீங்கள் ஒன்று ஏதோ பாட்டு அதிசயமே அசந்து போ, வியப்பாய வியப்பில்லா மெய்ஞான வேதியனைன்னு நம்மாழ்வார் பாசுரம். பெருமாள் திருமேனியை சேவிச்சா வியப்புக்கே வியப்பு வந்துருமா? ஒண்டர் ஆஃப் தி ஒண்டர் யாருன்னா பெருமாள் திருமேனி. அதனால மகியசோபி மகித்தம் பெரியதை விட பெரியது, சம்மோகனம் மோகனாத் மயக்கக்கூடியதையே மயக்கக்கூடியது, காந்தம் காந்தி நிதான தோப்பி ஒளி வீசக்கூடிய எல்லாத்த விடவும் ஒளி வீசக்கூடியது, மதுரம் மதுரிய துரியாதப்பி இனியவை எல்லாவற்றை விடவும் இனியது, சௌந்தர்யோத்தர தோப்பி சுந்தரத்தரம் அழகானது எல்லாத்த விட அழகானது, ஆச்சரிய தோப்பி ஆச்சரியம் வியப்பான எல்லாத்த விட வியப்பானது உன்னுடைய திருமேனி. அதை தியானிக்கிறேன்னு ரெண்டாவது தசகத்தில் பகவானுடைய திருமேனியை தியானித்தார். அப்போ முதல் தசகம் மகிமை பெருமையை பேசினார், ரெண்டாவது தசகம் திருமேனியை தியானம் பண்ணார், இப்போ மூணாவது தசகம் பக்தஸ்வரூபம் பக்தர்கள் எப்படி இருப்பார். இப்போ பெருமாள் பெருமையை சொல்லியாச்சு, அவர் திருமேனி எப்படின்னு சொல்லியாச்சு, இப்படிப்பட்ட பகவானை வழிபடக்கூடிய பக்தர்களினுடைய தன்மை என்ன, பக்தஸ்வரூபம், அதைத்தான் மூணாவது தசகத்தில் பாடுகிறார். முதல் ஸ்லோகம் ஒரு பக்தன்கிறவன் எப்படி இருப்பான், படந்தோ நாமானி பிரமத பர சிந்தோ நிபதிதாக ஸ்மரந்தோ ரூபம் தே வரத கதையந்தோ குணகதாக சரந்தோ ஏ பக்தாக தொய் கலு ரமந்தே பரமமூன் அகம் தன்யான் மன்யே சமதிகத சர்வாபிலஷிதான். உன்னுடைய பக்தர்கள் எப்போதும் உன் நாமங்களை பாடி அதன் மூலம் ஆனந்த கடலிலே மூழ்கி இருப்பார்கள், எப்போதும் உன் திருமேனியை தியானம் செய்து கொண்டிருப்பார்கள், எப்போதும் உன்னுடைய சரித்திரங்களை பேசிக்கொண்டே இருப்பார்கள், எப்போதும் உன் திருத்தலம் நோக்கி நடந்து கொண்டே இருப்பார்கள், எப்போதும் உன்னை அனுபவித்து ஆனந்தமாக இருப்பார்கள். பக்தர்கள்ங்கிறவா என்றைக்குமே வருத்தப்பட்டு கண்ணீர் விட மாட்டாளாம், பகவானை நினைச்சு ஆனந்த கண்ணீர் மட்டும்தான் சிந்துவார்கள். அப்படி எந்த கட்டம் துன்பம் துயரம் எதுவுமே இல்லாமல் உன்னை ஆனந்தமாக தியானித்துக் கொண்டிருக்கிறார்களே பக்தர்கள், அவாதான் பூமியிலே பாக்யவான்கள். எப்போதும் பகவன் நாமாவை பாடுவா, எப்போதும் பகவானுடைய சரித்திரங்களை கேட்பார்கள், எப்போதும் பகவானை பத்தி பேசுவார்கள், எப்போதும் அவன் ஸ்தலத்தை நோக்கி செல்வார்கள், எப்போதும் அவனையே சிந்தித்தபடி இருப்பார்கள், அவன் திருமேனியே தியானிப்பார்கள், அவர்கள்தான் சிறந்த பக்தர்கள். பக்தர்களை பத்தி சொல்லிட்டு இந்த மூணாவது தசகம் எட்டாவது ஸ்லோகத்தில் பிரார்த்திக்கிறார், எனக்கும் அந்த பக்தியை கொடு, நான் ஏதோ வாத்த ரோகம் வியாதின்னு சொல்லிட்டு இதனால் கஷ்டப்பட்டுருக்கேன், இப்படி கஷ்டப்படும் என்னுடைய உள்ளத்தில் மட்டும் நீ பக்தியை கொடுத்து உன் திருமேனி என் உள்ளத்துக்குள்ளே வந்துருத்துன்னா இந்த நோயை குறித்த சிந்தனையெல்லாம் போயிடும், நோயை நீ குணப்படுத்துறது அப்புறம், இந்த நிமிஷம் பக்தி வந்துருத்துன்னா அப்படியே நான் கண்களில் கண்ணீர் சிந்த ஆரம்பிப்பேன், குரல் தழுதழுக்க தொடங்கும், மெய்சில் இருக்க தொடங்கும், உடம்பெல்லாம் நடுங்கும், ஒரு ஆனந்த மயிர்கூச்செறிதல் ஏற்படும், அந்த ஆனந்தத்திலேயே இருந்துருவேனப்பா, வியாதி இருந்தாலும் எனக்கு தெரியாதே. பிரபூதா திவ்யாதி பிரசப சலித்தே மாமக ஹிருதி த்வதீயம் த்வத்ரூபம் பரம ரசசித்ரூபம் உதியாத் உதஞ்ச த்ரோமாஞ்சோ கலித பகு ஹர்ஷாஸ்ரு நிவகா யதா விஸ்மர்யாசம் துருபசம பீடா பரிபவான். குருவாயூரப்பா, உன் திருமேனியை நன்னா உள்ளத்தில் வச்சு தியானிக்கிற பாக்கியத்தை கொடு, அதை மட்டும் நான் தியானம் பண்ணிட்டேன்னா குரல் தழுதழுக்கும், கண்களில் கண்ணீர் வரும், மெய்சில் இருக்கும், ஆனந்த நிலையை அடைந்து விடுவேன், வியாதியையே மறந்துடுவேன். ஆனால் ஒன்று, நீ மட்டும் அனுகிரகம் பண்ணாதான் ஓம் பேர் கெட்டு போகாமல் இருக்கும், எனக்கு நீ அனுகிரகம் பண்ணலைன்னா ஓம் பேர் ரிப்பேர் ஆகிடும் பார்த்துக்கோன்ட்டார். ஒன்பதாவது ஸ்லோகம் அது குருவாயூரப்பனுக்கு எச்சரிக்கை. அகீர்த்திஸ்தே மா பூத்து, கீர்த்தினா புகழ், அகீர்த்தினா இகழ்ச்சி, அகீர்த்திஸ்தே மா பூத் வரத கதபாரம் பிரசமயன் பவத் பக்தோத்தம்சம் ஜடிதி குருமாம் கம்சமதனா. கம்சனையே அழித்த உனக்கு இந்த வாத ரோகத்தை அழிப்பதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை, நம்ம வியாதியெல்லாம் பெரிய மேட்ரா உனக்கு, நீ கம்சனையே அழிச்சிருக்க, அதனால என்ன பண்ணணும், ஒரு புறம் வியாதியையும் போக்கணும், மறுபுறம் என் உள்ளத்தில் பக்தியை கொடுத்து ஆனந்தமும் கொடுக்கணும், அனிஷ்டமாகிய வியாதியும் போகணும், இஷ்டமாகிய பக்தியும் கைகூடணும், இந்த ரெண்டையும் நீ கொடுத்து தான் ஆகணும், கொடுக்க மாட்டேன் அது இதுன்னு வம்பு பண்ணால் எனக்கு ஒன்றும் நஷ்டம் இல்லை, இதே கட்டத்தை இன்னும் கொஞ்சம் காலம் பட்டுட்டு போயிடுவேன், ஆனால் நஷ்டம் யாருக்குன்னா உனக்கு தான். காலாகாலத்துக்கும் இவர் கஜேந்திரனுக்கு அனுகிரகம் பண்ணார், பிரகலாதனுக்கு அனுகிரகம் பண்ணார், திரௌபதிக்கு அனுகிரகம் பண்ணார், ஒன்று பட்டத்திரின்னு ஒருத்தரை மட்டும் விட்டுட்டாருன்னு சொல்லி உனக்கு ஒரு பிளாக் மார்க் மாதிரி ஆகும், வேண்டாம்ப்பா பார்த்துக்கோ.
அதனால உனக்கு அந்த இகழ்ச்சி வராமல் இருக்கணும்னா, அகீர்த்தி ஏற்படாமல் இருக்கணும்னா, உன் புகழ் நிலைக்கணும்னா, நாங்கள் கேட்டது எனக்கு மட்டும் இல்லை, இங்கே யாரெல்லாம் என்னென்ன பிரார்த்தனையோட வந்திருக்காளோ கொஞ்சம் எல்லா பிரார்த்தனையும் சேர்த்து நிறைவேற்றி கொடுத்து உன் பேரை நீயே காப்பாற்றிக்கோன்னு 9வது ஸ்லோகத்தில் பிரார்த்தனை பண்ணிட்டார். அதுக்கப்புறம் இப்போ 4வது தசகத்துக்குள்ளே செல்கிறோம். இப்போது முதல் தசகத்தில் பகவானுடைய பெருமையை பார்த்தோம், 2வது தசகத்தில் அவர் திருமேனியின் பெருமையை பார்த்தோம், 3வது தசகத்தில் பக்தர்களின் தன்மையை பார்த்தோம், இப்போ 4வது தசகம் பக்தி யோகமாகிய அஷ்டாங்க யோகத்தை வர்ணிக்கிறார். இப்போது பக்தர்கள் 8 அங்கங்களோடு கூடிய அஷ்டாங்க யோகம்னு பகவானை தியானிப்பார். அதில் எப்படி தியானத்தில் ஈடுபடணும், அப்படி தியானித்தவர்கள் எப்படி முக்தியை அடைவார்கள் அப்படிங்கிறத 4வது தசகத்தில் பட்டதிரிகள் வர்ணிக்கிறார். சுருக்கமாக விஞ்ஞாபனம் பண்ணுறேன். முதல் ஸ்லோகம், கல்யதாம் மம குருஷ்வதாவதிம் கல்யதே பவத் உபாசனம் யயா ஸ்பஷ்டம் அஷ்டவித யோகச்சர்யயா புஷ்டயா சுதவ துஷ்டிமாப்னுயாம். இதில் அஷ்டாங்க யோகம், 8 அங்கங்களோடு கூடிய யோகம்னு வர்ணிக்கிறார் பட்டதிரிகள். அதான் குருவாயூரப்பனை பார்த்தே சொல்கிறார், குருவாயூரப்பா உன்னை குறித்த பக்தி யோகத்தில் 8 அங்கம் இருக்குது, அதில் முதல் அங்கத்துக்கு யமம்னு பேர். யமம்னு சொன்னால் உலகியல் சிற்றின்பங்கள்லேருந்து விலகி நிற்கணும், அது யமம். 2வது நியமம். நியமம் என்றால் நம்முடைய அனுஷ்டானங்கள், நீராடுவது மற்ற அனுஷ்டானங்கள் கடைபிடிப்பது, இதெல்லாம் பண்ணி நம்மை தூய்மையாக்கி கொள்ள வேண்டும். அப்போ யமம் மூலம் அல்பமான விஷயத்திலேருந்து விலகி அழுக்குப்படாமல் பார்த்துக்கிறோம். நியமத்தை கடைபிடிப்பதன் மூலமாக ஏற்கனவே தான் அழுக்கு இருந்தால் ஸ்நானம் அனுஷ்டானம் இதனால் அந்த அழுக்கெல்லாம் போக்கிக்கிறோம். இது 2. 3, ஆசனம். ஒரு பத்மாசனம் போல் ஒரு போஸ்டரில் உட்காறோம், தியானம் பண்ணணும்னா அதற்கு ஏற்ற அந்த பொசிஷனில் நாம் இருக்கணும். அதுக்காக ஆசனம் என்று பத்மாசனம் போல் ஒரு போஸ்டரில் அமர்கிறோம். 4வதாக பிராணாயாமம். பிராணம்னா மூச்சுக்காற்று. பிராணாயாமம்னா மூச்சுக்காற்றை அடக்கி கண்ட்ரோல் பண்ணி ரெகுலேட் பண்ணி மூச்சை ரெகுலேட் பண்ணுவது பிராணாயாமம். அப்படி மூச்சை கட்டுப்படுத்துகிறோம். 5வது பிரத்யாகாரம். புலன்களையெல்லாம் மற்ற விஷயங்களில் போகாமல் கண்ணு பகவான் திருமேனியை சேவிக்கணும், காது அவன் புகழை கேட்கணும், தலை அவனை விழுந்து வணங்கணும், மூக்கு அவன் திருவடி துளசியை மோந்து பார்க்கணும், நாக்கு அவன் நாமங்களை பாடணும், கை தூமலர் தூவி தொழணும், உள்ளம் அவனையே தான் சித்திக்கணும், கால் அவன் கோவிலை நோக்கி போகணும், சரீரம் அவனுக்கே தொண்டு செய்யணும்னு எல்லா புலன்களையும் இந்த பக்கம் இழுக்கிறோம். அது பிரத்யாகாரம் 5. 6வது தாரணா. இந்த புலன்களை எவ்வளோ தான் இழுத்தாலும் மனசு மட்டும் கண்ட்ரோல் ஆகாது. 6வது ஸ்டெப் என்னென்னா, தாரணால் மனசையும் மற்ற விஷயங்களில் போகாமல் இழுத்து பிடிச்சி பகவான்கிட்ட ஈடுபடுத்துகிறோம். 7வது அங்கம், அதுதான் தியானம். இப்போ புலன்களையும் அடக்கியாச்சு, மனசையும் அடக்கியாச்சு. 7வது அங்கமான தியானத்தில் பகவானுடைய திருமேனியை ஓரோர் அவயவமாக, சிலர் திருமுடியிலேருந்து திருவடி வரைக்கும் தியானிப்பார், திருவடியிலேருந்து திருமுடி வரைக்கும் தியானிக்கிறவாளும் தியானிப்பா. அப்படி ஓரோர் அங்கமாக உன்னுடைய திருமேனியை தியானத்திலே தியானம் செய்கிறோம். 8வது அங்கத்துக்கு சமாதின்னு பேர். அந்த சமாதிங்கிற நிலை வந்துருத்துன்னா இடைவிடாது பகவத் அனுபவம் தான். அந்த எந்த தியானத்தில் எந்த பகவானுடைய திருமேனியை அனுபவித்தானோ அந்த திருமேனியில் அப்படியே லயித்து அந்த தியானம்ங்கிறது வெளியில் என்ன நடந்தாலும் தெரியாமல், சில பேருக்கு இந்த செல்ஃபோன் யூஸ் பண்ணும்போது பாருங்களேன், சுற்றி யார் வந்தாலும் தெரியாது, பக்கத்தில் யாரோ கூப்பிட்டாலும் தெரியாது, அதை தேய்க்கிறதுன்னு ஆரம்பிச்சுட்டான்னா அதையே தேய்ச்சின்னு இருக்கா பாருங்கோ. அந்த மாதிரி ஒரு நிலை வந்தால் அதற்கு சமாதின்னு பேர். பகவானையே தியானிச்சுட்டு இருப்போம், சுற்றி எது நடந்தாலும் தலையில் இடியே விழுந்தாலும் தெரியாத அளவுக்கு செல்போன் பார்க்குற, இது புரியறதுக்காக சொன்னேன், செல்போன் பார்க்குறவர் மாதிரி பகவானையே ஞான கண்ணால் பார்த்துட்டு இருந்தால் அது சமாதின்னு பேர். இப்படி முதல்ல யமம்னு சொல்லி மற்ற விஷயங்கள்லேருந்து விலகிறான், நியமம்னு சொல்லி அனுஷ்டானங்களை கடைபிடிக்கிறான், ஆசனம்னு ஒரு ஆசனத்தில் உட்காடுறான், பிராணாயாமம்னு மூச்சை கட்டுப்படுத்துகிறான், பிரத்யாகாரம்னு புலன்களை இழுக்கிறான், அதுக்கப்புறம் தாரணான்னு மனசை அடக்குகிறான், தியானம்னு பகவானை தியானிக்கிறான், சமாதின்னு அந்த தியானத்திலேயே ஆழ்ந்து ஈடுபட்டு தியானத்தில் ஒன்றி போகிறான். இப்படி ஒருத்தன் ஈடுபட்டான்னா அவனுக்கு எப்போ எல்லா கர்மாவும் கழிகிறதோ, எல்லா பாப புண்ணியங்களும் நீங்கினவாறே தலையில் உள்ள சுஷும்னா நாடி வழியாக ஜீவாத்மா வெளியேறி அர்ச்சிராதி மார்க்கத்திலே போய் வைகுண்டத்தை அடைந்து பகவானை அனுபவிப்பான்கிறத இந்த தசகத்தின் 15வது ஸ்லோகத்தில் சொல்கிறார். இந்த தசகத்தில் 15 ஸ்லோகம், நிறைவு ஸ்லோகத்தில் அர்ச்சிராதி கதி மீதிருஷிம் விரஜன் விச்சுதிம் ந பஜதே ஜகத்பதே சச்சிதாத்மக பவத்குணோதயான் உச்சரந்தம் அனிலேஷ பாகிமாம். இப்படி அர்ச்சிராதி கதியில் ஒருத்தன் பயணித்து வைகுண்ட லோகத்தை அடைஞ்சுட்டான்னா மீண்டும் பூமியிலே வந்து அவன் பிறப்பதில்லை, அங்கேயே ஆனந்தமாக பகவானை அனுபவிப்பான். இப்படிப்பட்ட உன் பக்தர்களின் பெருமையை நான் பேசிகிட்டு இருக்கேன், கொஞ்சம் என் வியாதியையும் சேர்த்து போக்கி கொடுத்து எனக்கு அனுகிரகம் பண்ணுன்னு பிரார்த்தித்து 4வது தசகமாகிய யோகம் அஷ்டாங்க யோக வர்ணனையை நிறைவு செய்கிறார் பட்டதிரிகள். அதுக்கப்புறம் 5வது தசகத்துக்கு வருகிறோம்.
இந்த அஞ்சாவது தசகத்துக்கு ஜெகத் சிருஷ்டின்னு பேர். இந்த உலகத்தை பகவான் எப்படி படைச்சார்? அது எல்லாரும் சொல்லுவோம், பகவான் தான் உலகத்தை படைக்கிறார்னு, அது வேற. ஆனால் எப்படி படைத்தார் அதைத்தான் ஐந்தாவது தசகத்தில் 10 ஸ்லோகங்களில் வர்ணிக்கிறார் பட்டத்ரிகள். பகவான் என்ன பண்ணாரா, பெருமாளுக்கு சரீரமாக மூல பிரகிருத்தின்னு இருக்கு. அந்த மூல பிரகிருத்தியை தான் உலகத்துக்கான ரா மெட்டீரியல், மூலப்பொருள்னு சொல்லுவோம். அந்த மூல பிரகிருத்தியை மகான் என்ற தத்துவமாக பெருமாள் மாத்துறாராம். அந்த மகான்கிற தத்துவத்திலிருந்து அகங்காரங்கிற தத்துவத்தை உருவாக்குறாராம். இந்த அகங்காரத்தை, இது வேறு நூல்களில் வேறு விதமாக சொல்லியிருக்கோம். இப்போ நாராயணியத்தில் எப்படி சொல்லியிருக்கோ அதன் அடிப்படையில் நான் சொல்கிறேன். ஏன்னா இப்போ உபன்யாசம் நாராயணியம், அதனால் நீங்கள் வேறு ஏதாவது காலக்ஷேபம் கேட்டு அதில் எப்படி இருக்குது, வெங்கடேஷ் தப்பாக சொல்லிட்டான்னு நினைக்க வேண்டாம். இங்கே என்ன இருக்கோ அதான் சொல்கிறேன். ஏன்னா யூடியூப்பில் வந்துட்டாலே சில பேருக்கு கை உடனே அரிக்கும், எங்கேயாவது இவர் தப்பு சொல்கிறாருன்னு ஏதாவது ஒன்று கமெண்ட் போடணுமேனு. அதனால் நீங்கள் அவ்வளோலாம் கமெண்ட் போட்டுலாம் சிரமமே பட வேண்டாம். இதில் என்ன இருக்கோ அதை மட்டும் சொல்கிறேன். இப்போது முதல்ல மூல பிரகிருத்தியை மகான்னு மாத்துறார். மகான்லேருந்து அகங்காரம்ங்கிற தத்துவத்தை உருவாக்குறார். இந்த அகங்காரம் மூணாக பிரியறது, சாத்விக அகங்காரம், ராஜச அகங்காரம், தாமச அகங்காரம்னு பிரியறது. அதில் சாத்விக அகங்காரத்திலிருந்து நம் மனமும் நம் புலன்களை இயக்கக்கூடிய தேவதைகளும் உருவாகிறார்கள். இப்போ அகங்காரம்னு ஒரு தத்துவம், அதை சாத்விகம் ராஜசம் தாமசம்னு பிரிக்கிறோம். அதில் சாத்விக அகங்காரத்திலிருந்து மனமும் நம் புலன்களை இயக்கக்கூடிய இன்சார்ஜ் தேவதைகளும் உருவாகிறார்கள். அதுக்கப்புறம் ராஜச அகங்காரம்னு ஒன்று இருக்குது, அதுலேருந்து 10 இந்திரியங்கள் வருது. அது என்ன 10 இந்திரியம்னா, 5 ஞானேந்திரியம், மெய், வாய், கண், மூக்கு, செவி. 5 கர்மேந்திரியம், மோட்டார் ஆர்கன்ஸ்னு இருக்கு பாருங்க, நாக்கு, கை, கால், மலத்வாரம், ஜலத்வாரம். அப்போ 10 எடுத்தால் மெய்வாய் கண் மூக்கு செவி, நாக்கு, கை, கால், மல, ஜல துவாரங்கள். இந்த 10 ராஜச அகங்காரத்திலிருந்து வருகிறது. அப்புறம் தாமச அகங்காரம்னு ஒன்று இருக்கு பாருங்க, அதுலேருந்து பஞ்சபூதங்கள் வருது. என்னென்ன? நிலம், நீர், காற்று, நெருப்பு, வானம். இந்த பஞ்சபூதங்கள், அதில் முதல்ல ஆகாசம் வரும், அதுக்கப்புறம் ஆகாசத்திலிருந்து அதுக்கப்புறம் அடுத்தடுத்த பூதங்கள்னு வருது. இப்போது இந்த பஞ்சபூதங்களோடு சேர்ந்து பஞ்ச தன்மாத்திரங்கள்னு 5 வித உணர்ச்சிகள் வருது. பார்த்தல், கேட்டல், சுவைத்தல், நுகருதல், தொடுதல், இந்த 5 உணர்ச்சிகள். ஆக சாத்விக அகங்காரத்திலிருந்து மனமும் புலன்களை இயக்கும் தேவதைகளும் உருவானார்கள். ராஜச அகங்காரத்திலிருந்து 5 ஞானேந்திரியமும் 5 கர்மேந்திரியமும் உருவானார்கள். தாமச அகங்காரத்திலிருந்து 5 பூதங்களும் 5 தன்மாத்திரம்னு சொல்லக்கூடிய பார்த்தல், கேட்டல், சுவைத்தல், நுகருதல், தொடுதல்ங்கிற அந்த உணர்ச்சிகளும் உருவாகி வருகின்றன. என்னப்பா இவ்வளோ நேரம் ஏதோ கதை மாதிரி சொல்லிட்டு இருந்தேன், இப்போ பார்த்தா திடீர்னு அங்கேருந்து இப்படி பிரியறது அப்படி பிரிய ஃப்ளோ சார்ட்டெல்லாம் போட்டுருக்கீங்கன்னா, இப்போ கதைக்கு வரேன். இதெல்லாம் பகவான் உருவாக்கி ஒரு அண்டமாக வைத்தாராம். அண்டம்னா முட்டைன்னு அர்த்தம். ஒரு பெரிய ஒரு ஓவல் ஷேப்பில் ஒரு முட்டை, வெர்டிக்கலி ஓவல், அப்படி ஒரு பெரிய முட்டை மாதிரி இருக்குது ஒரு அண்டம்னு. உள்ளே என்ன இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. ஒரு அண்டத்தை மட்டும் பெருமாள் உருவாக்கிட்டார். எதை வச்சு? மூல பிரகிருதி, அதுலேருந்து மகான், அதுலேருந்து அகங்காரம், அந்த அகங்காரத்துலேருந்து 3 பிரிவு, அதுலேருந்து பஞ்சபூதம், பஞ்ச தன்மாத்திரம், இந்திரியங்கள், மனசு, எல்லாத்தையும் உருவாக்கி எல்லாத்தையும் ஒரு கலவையாக ஒரு அண்டம்னு வச்சுட்டாராம். இந்த அண்டத்துக்குள்ளே என்ன இருக்குன்னு யாருக்குமே தெரியலையாம். அப்போ பெருமாள் என்ன பண்ணாரா, அண்டம் தற்கலு பூர்வ சிருஷ்ட சலிலே அதிஷ்டத் சஹசிரம் சமாக நிர்பிந்தன் அகிருதாஷ்சதுர்தச ஜகத் ரூபம் விராடாஹ்வயம் சாகஸ்ரை கரபாத மூர்தனி வகைஹி நிசேஷ ஜீவாத்மகா நிர்பாதோசி மருத்புராதிப சமாம் திராயஸ்வ சர்வாமயாத். இப்போ பட்டத்திரிகள் வர்ணிக்கிறார், குருவாயூரப்பா நீ ஒரு பெரிய அண்டத்தை உருவாக்கி வச்சுட்ட, பெரிய முட்டை, 1000 வருஷம் அந்த முட்டை அப்படியே இருந்துதான். 1000 வருஷம் ஆனதும் அந்த முட்டை டபால்னு வெடிச்சுதான். அந்த முட்டை வெடித்தவாறே அதிலிருந்து விராட் புருஷன் என்று குருவாயூரப்பா உன்னுடைய ஒரு வடிவம் வந்தது. அந்த முட்டைக்குள்ள பகவான் இருக்கார், விராட் புருஷன் என்ற வடிவத்தோடு வெளியே வருகிறார். அந்த விராட் புருஷனுடைய திருமேனியை சேவிச்சா 14 உலகங்களும் அவர் திருமேனியில வெவ்வேறு அங்கங்களா இருக்கான். 14 உலகம்னு சொல்லுவோம் இல்லையா. இப்போது இந்த உலோகம் நாம் இருக்கிறது பூலோகம், பூஹு, மேலே புவஹா, சுவஹா, மகஹா, ஜனஹா, தபஹா, சத்யம், இது மேல் 7 உலகங்கள். கீழ் 7 உலகங்கள் அதல, விதல, சுதல, தலாதல, மகாதல, ரசாதல, பாதால,
இந்த 14 உலகங்கள் சேர்ந்ததை தான் ஒரு பிரம்மாண்டம் அண்டம்னு சொல்கிறோம். இது மொத்தமாக ஒரே முட்டை போல இருந்தது. முட்டை உடஞ்சு முட்டையிலேருந்து பறவை குஞ்சு வெளியே வருவது போல பகவான் என்ன பண்ணியிருக்கான், முட்டைக்குள்ளே நாராயணன் இருக்கிறான். மொத்தமாக இது அண்டம்னு ஒரு முட்டையாக இருந்தது. திடீர்னு அந்த முட்டையை வெடித்தாய், அந்த முட்டையை வெடித்து நீ பிளந்தவாறே அதிலிருந்து 14 உலகங்களும் தோன்றியது. விராட் புருஷ வடிவில் உன் திருமேனியில் வெவ்வேறு அங்கங்களாக 14 உலகங்களை கொண்டு விராட் புருஷனாக நீயும் தோன்றினாய். இப்படித்தான் உலகத்தின் சிருஷ்டி நடந்ததுன்னு 5வது தசகத்தில் வர்ணிச்சுட்டார் பட்டத்திரிகள். இப்போ அப்படியே 6வது தசகத்தில் இந்த விராட் புருஷன்கிற பகவானுடைய திருமேனியை வர்ணிக்கிறார். இப்போ 6வது தசகம். இப்போ முன்தசகத்தில் பார்த்த அந்த காட்சியை அப்படியே மனசில் வச்சுக்கோங்க. ஒரு பெரிய முட்டை மட்டும் இருந்தது, அந்த முட்டை உடைத்தது. பெருமாளுடைய ஒரு பெரிய வடிவம், அந்த வடிவத்தில் 14 உலகமும் இருக்குது. பெருமாளோட வடிவத்தில் எப்படி 14 உலகம் இருக்குன்னு நீங்கள் கேட்பீங்க இல்லையா, அதுதான் 6வது தசகம். பாத்தாள லோகம்னு கீழே இருக்கு இல்லையா, பெருமாளுடைய விராட் புருஷ வடிவம்னு சொல்லுவா. அந்த விராட் வடிவத்தின் உள்ளங்காலாக பாத்தாள லோகம் இருக்கிறது, அவரது பாதமாக ரசாத்தல லோகம் இருக்கிறது, அவருடைய கணுக்கால் ஆங்கிளாக மகாத்தல லோகம் இருக்கிறது, அவருடைய கால் லெக்னு சொல்கிறோம் பாருங்க முழங்காலுக்கு கீழே, அந்த காலாக தலாத்தல லோகம் இருக்கிறது, அவருடைய முழங்காலாக சுதல லோகம் இருக்கிறது, அவருடைய தொடைகளாக அதலம் விதலம் ஆகிய ரெண்டு லோகங்களும் இருக்கின்றன, இந்த பூலோகம் அவருடைய இடுப்பாக இருக்கிறது, இதற்கு மேல் உள்ள புவர் லோகம் அவருடைய தொப்புளாக இருக்கு, ஸ்வர்கலோகம் அவருடைய திருமார்பாக இருக்கிறது, மகர்லோகம் கழுத்தாக இருக்கிறது, ஜனலோகம் முகமாக இருக்கிறது, தபோலோகம் நெற்றியாக இருக்கிறது, சத்தியலோகம் தலையாக இருக்கிறது. இப்படி 14 உலகங்களை சரீரமாக கொண்டு வந்தார். இந்த வடிவத்தை தான் விராட் புருஷன் சொல்லுவோம். இதைத்தான் கிரிக்கெட் பிளேயரும் அவர் பேரா வச்சிருக்கார், விராட் கோலி. இந்த விராட் புருஷன்ங்கிறது இந்த பெருமாளுடைய வடிவம், இதைத்தான் ஒரு பேர் வச்சுருக்காரு. அதனால தான் அப்பப்போ ஒரு விஸ்வரூபம் எடுக்கிறார் பாருங்க கிரவுண்ட்லேயே, இந்த விராட் வடிவம் அது. அப்படி பாதாள லோகத்தை உள்ளங்காலிலும், ரசாதல லோகத்தை பாதத்திலும், மகாதல லோகத்தை கணுக்காலிலும், தலாதல லோகத்தை காலிலும், சுதலத்தை முழங்காலிலும், அதல விதலத்தை தொடைகளிலும், பூமியை இடுப்பிலும், புவர்லோகத்தை உந்தியிலும், சுவர்லோகத்தை மார்பிலும், மகர்லோகத்தை கழுத்திலும், ஜனலோகத்தை முகத்திலும், தபோலோகத்தை நெற்றியிலும், சத்தியலோகத்தை தலையிலும் கொண்டு விராட் புருஷன் விளங்குகிறார். சரிப்பா, இதெல்லாம் இருந்தா போருமா, அவருக்கு கண்ணு மூக்கு திருவாய் கை அதெல்லாம் இருக்கணுமேனா, அதெல்லாமும் இருக்கான். அவருடைய சுவாசமாக வாயு தேவனை இருக்கிறான், அவருடைய கைகளாக தேவர்கள் இருக்கிறார்கள், அவருடைய நாடிகளாக நதிகள் இருக்கின்றன, காதுகளாக திசைகளே இருக்கான், திசைகள்லாம் அவருக்கு காதாக இருக்கு, அஸ்வினி தேவர்கள் அவருக்கு மூக்காக இருக்கிறார்கள், அக்னி தேவன் அவரது வாயாக இருக்கிறான், சூரியன் அவரது கண்களாக இருக்கிறான், இரவும் பகலும் அவரது கண் இமைகளாக இருக்கின்றன, தண்ணீர் அவரது கன்னமாக இருக்கிறது, யமன் அவருடைய தெற்றிப்பற்களாக இருக்கிறான், மரங்கள் அவர் திருமேனியில் உள்ள ரோமங்களாக மரங்கள் இருக்கின்றன, காலம் அவருடைய நடையாக இருக்கிறது, மேகம் அவருடைய கேசமாக இருக்கிறது, சந்தியா காலம் அவர் அணியக்கூடிய வஸ்திரமாக, இந்த சந்தியா காலம் இந்த நேரம் அது அவர் அணிந்திருக்கும் வஸ்திரமாக இருக்கிறது, சந்திரன் அவருடைய மனமாக இருக்கிறான். இப்படிப்பட்ட வடிவத்தோடு விராட் புருஷனாக தோன்றினாயே குருவாயூரப்பா. 10வது ஸ்லோகம் 6வது தசகத்தில், ஈத்ருக் ஜகன்மய வபுஸ் தவ கர்ம பாஜாம் கர்மாவசான சமயே ஸ்மரணீயமாகு தஸ்யாந்தராத்ம வபுஷே விமலாத்ம நேதே வாத்தாலயாதிப நமோஸ்து நிருந்தி ரோகான். குருவாயூரப்பா, எந்த ஒரு கர்மானுஷ்டானம் பண்ணாலும் அந்த கர்மானுஷ்டானத்தை பூர்த்தி பண்ணும்போது உன்னுடைய இந்த விராட் வடிவத்தை தியானம் பண்ணணும்னு சொல்லுவா. தியானம் பண்ணால் அந்த கர்மானுஷ்டானம் நல்லபடியாக பூர்த்தி ஆகும்பா. இப்படிப்பட்ட விராட் வடிவம் என்று உலகத்தில் உள்ள வெவ்வேறு லோகங்களையெல்லாம் உன்னுடைய திருமேனியின் வெவ்வேறு அங்கங்களாக கொண்டவனே, இப்படிப்பட்ட நீ என் வியாதிகளை போக்கி கொடுக்கணும்னு பிரார்த்திக்கிறார். இந்த விராட் வடிவத்துக்கும் விஸ்வரூபத்துக்கும் என்ன வித்தியாசம்? ஒரு சின்ன வேறுபாடு இருக்கு. விஸ்வரூபம்னு சொன்னால் உலகத்தில் உள்ள எல்லாத்தையும் தன் திருமேனியில் வச்சுருக்க மாட்டார் பெருமாள். பல முகங்கள், பல திருக்கரங்கள், பல திருவடிகள், அந்த மாதிரி பல பலவாக ஒரு பெரிய வடிவம் எடுத்து காட்டி எல்லாம் எனக்குள்ள அடக்கம்னு சொல்லுவார். விராட் வடிவம்ங்கிறது என்னென்னா, உலகத்தில் உள்ள ஒவ்வொரு பார்ட்டையும் எடுத்து அவர் ஒரு தலை தான் இருக்கும், ரெண்டு திருக்கண்கள் தான் இருக்கும், ஒரு திருவாய் தான் இருக்கும், அவருக்கு ரெண்டு கை அல்லது நாலு கை தான் இருக்கும். ஆனால் அதில் உலகத்தில் உள்ள எல்லா பார்ட்டையும் அதுக்குள்ளே கொண்டு வரார். அப்போது பகவானுடைய ஒரு திருமேனி அந்த திருமேனியின் வெவ்வேறு அங்கங்களாக உலகத்தில் உள்ள வெவ்வேறு பகுதிகளை தியானித்தா அதுக்கு விராட் வடிவம்னு பேர். அந்த பெருமாளே பெரிய வடிவம், பல பல தலை பல பல கைகள்னு எடுத்துட்டா அதுக்கு விஸ்வரூபம்னு பேர். அதனால் பகவத்கீதையில் காட்டியது விஸ்வரூபம்.
உலகத்தை படைக்கும் போது இந்த இடத்தில் காட்டியது விராட் வடிவம். அதனால விராட்டுக்கும் விஸ்வரூபத்துக்கும் வித்தியாசம். விராட்டுங்கிறது கிரிக்கெட்டோட சம்மந்தப்பட்டது, விஸ்வரூபங்கிறது திரைப்படத்தோட சம்மந்தப்பட்டதுங்கிற வச்சுக்கோங்க, ஏதோ ஒன்று. ஆனால் ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது, அதுக்காக சொல்கிறேன். ஆகையினால இது 6வது தசகத்தில் இந்த விராட் வடிவத்தை வர்ணித்து விட்டார். இப்போ 7வது தசகம். இப்போ தான் பிரம்மாவை பகவான் எப்படி படைத்தார் அந்த வரலாறு 7வது தசகத்தில் வருகிறது. 7வது தசகம் முதல் ஸ்லோகம், பிரம்மாவை எப்படி நாராயணன் படைத்தான். ஏவம் தேவ சதுர்தசாத்மக ஜகத் ரூபேண ஜாத்தப்புனஹ தஸ்யோர்த்வம் கலு சத்யலோக நிலையே ஜாதோசி ததாஸ்வயம் யம்சம் சந்தி ஹிரண்ய கர்ப்பமகில த்ரைலோக்கிய ஜீவாத்மகம் யோ பூத்ஸ்பீத ரஜோவிகார விகசத் நானா சிசிர்க்ஷாரசஹா. இப்போ குருவாயூரப்பா, நீ பெரிய விராட் வடிவம் எடுத்தாய் அல்லவா, அதில் உன்னுடைய தலை இருக்கிறது அல்லவா, தலையில் எந்த லோகம் இருக்கு? சத்தியலோகம். அந்த சத்தியலோகத்தில் நன்னா கவனிங்க, இப்போ உந்தித்தாமரை வராது, உந்தித்தாமரை 9வது தசகத்தில் தான் வரும். இப்போ தலையிலே சத்தியலோகம், விராட் வடிவம் கொண்ட நீ உன்னுடைய தலையில் உள்ள அந்த சத்தியலோகத்தில் பிரம்மா என்பவனை படைத்து பிரம்மாவை படைப்பு கடவுளுங்கிற ஸ்தானத்திலே அமர்த்தி விட்டாய். ஆனால் குருவாயூரப்பா, நீ பிரம்மாவை படைப்பு கடவுள்னு ஒரு ஸ்தானத்தில் அமர்த்திட்ட, ஆனால் அந்த பிரம்மாவுக்கு தாயாருங்கிறதே புரியலையாம். ஏன்னா இப்போ தான் குழந்தை பிரம்மா அப்படியே பெருமாள் தலை சத்தியலோகம் அங்கேருந்து உருவாய் வந்திருக்கார். சோயம் விஸ்வ விசர்க தத்த ஹிருதய சம்பஷ்ய மனஸ்வயம் போதம் கல்வ அனவாப்பிய விஸ்வ விஷயம் சிந்தா குலஸ்திவான். பிரம்மா குழம்பி போயிட்டானான். முதல்ல நான் யாரு, நான் எங்கே இருக்கேன், நான் என்ன பண்ணணும், என்னை யார் படைச்சா, சுற்றி முற்றி பார்த்துட்டே இருக்கார். சில பேர் உபன்யாசத்தில் வந்து தூங்கி போயிடுவா, திடீர்னு பக்கத்தில் இருக்கவா எழுப்பி உட்கார வச்சா, நான் எங்கே இருக்கேன், நான் யார், ஒன்றுமே புரியாது. அந்த மாதிரி திடீர்னு பெருமாள் பிரம்மான்னு ஒருத்தரை படைச்சுட்டார், படைச்சு பெரிய பதவியில் வேற உட்கார வச்சுட்டார். இன்னொரு பிரச்சனை என்னென்னா, மற்ற உயிர்களெல்லாம் இன்னும் படைக்கலை, பிரம்மா ஒருத்தர் தான் இருக்கார், இவர் தான் மேற்கொண்டு ஜீவராசிகளை படைக்கணும். சுற்றி சுற்றி பார்க்குறார், ஒன்றுமே புரியலை. பிரம்மா கேட்குறார், நான் யார், நான் யார், நீ யார், நாளும் தெரிஞ்சவர் யார் யார், தாய் யார், மகன் யார், தெரியார், தந்தை என்பார் அவர் யார் யார், எனக்கு ஒன்றுமே புரியலையே. உறவார் பகையார் உண்மையை உணரார் உனக்கே நீ யாரோ வருவார் இருப்பார் போவார் நிலையாய் வாழ்வார் யார் யாரோ ஒன்றுமே புரியலையே. உள்ளார் புசிப்பார் இல்லார் பசிப்பார் உதவிக்கு யார் யாரோ நல்லார் தீயார் உயர்ந்தார் தாழ்ந்தார் நமக்குள் யார் யாரோ ஒன்றுமே புரியலையே. பிணியார் வருவார் மருந்தார் தருவார் பிழைப்பார் யார் யாரோ உயிரார் பறப்பார் உடலார் கிடப்பார் துணையார் வருவாரோ நரியார் நாயார் கடிப்பார் முடிப்பார் நாளைக்கு யார் யாரோ பிறந்தார் இருந்தார் நடந்தார் கிடந்தார் முடிந்தார் யார் யாரோ ஒண்ணுமே புரியலையே. நான் யார், நான் யார் அப்படின்னு பிரம்மா இப்படியே சுத்தி சுத்தி பார்த்துட்டே இருக்கார். அப்போ பிரம்மாவுக்கு அசரீரியாக குருவாயூரப்பா நீ பேசினாய், நீ தரிசனம் கொடுக்கல, அத பிரம்மாட்ட அசரீரியா தாவத்வம் ஜகதாம்பதே தப தபேதி ஏவம் ஹி வைகாயசீம் வாணீம் ஏனம் அசிஸ்ரவ ஸ்ருதி சுகாம் குர்வன் தப பிரேரணம். குருவாயூரப்பா, அப்போ நீ பேசுற தப தப தப, அவரே சின்ன குழந்தை, அவருக்கே என்னன்னு தெரியல, அவரை பார்த்து ரெண்டு எழுத்து தப புரியலையே, தப புரியலையே, தப மீண்டும் மீண்டும் தப 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 தப்பன்னு பேசல. இப்போ தப்பன்னா உங்களுக்கு அர்த்தம் புரிஞ்சிருக்கும், தபஸ் பண்ணு தவம் புரி. ஆனால் இப்போ பிரம்மாவுக்கு என்ன பிரச்சனைனா, அவருக்கு இன்னும் ஆனா அவனாவே தெரியாது, அவர்கிட்ட போய் தப்ப அப்படின்னு சொன்னால் அவருக்கு அர்த்தமும் புரியலையாம். அதனால பிரம்மா இன்னும் குழம்புறானா, யார்ரா அது, எங்கேருந்தோ தப்ப தப்பன்னு கூப்பிட்றாளே, ஒருவேளை எனக்கு தப்பன்னு பேரா இல்லை அவருக்கு தப்பன்னு பேரா இல்லை ஏதாவது தப்புன்னு சொல்கிறாரா தப்பான்னு சொல்கிறாரா என்ன ஒன்றுமே புரியலையேன்னு பிரம்மா மறுபடியும் முழிக்கிறார். எட்டு கண்ணாலையும் முழிச்சுட்டுருக்காரான், நமக்காக ரெண்டு கண்ணு திருதிருன்னு முழிக்கும், அவருக்கு எட்டு கண்ணு முழிக்கிறது. அப்போ பகவான் என்ன பண்ணுறான், கருணையோடு அவருக்கு அர்த்தத்தையும் புரிய வச்சு தப்பன்னு சொன்னால் அப்படி கண்ணை மூடிட்டு தியானத்தில் உட்காந்து தவம் புரிய வேண்டும்ங்கிற அர்த்தத்தையும் உணர்த்துகிறான். அதான் 3வது ஸ்லோகம், கோசௌமாம் அவதத்புமான் இதிஜலா பூர்ணே ஜெகன்மண்டலே திக்ஷு த்விக்ஷ்ய கிமப்பியனீக்ஷிதவதா வாக்கியார்த்தம் உற்பஷ்யதா திவ்யம் வர்ஷ சகசிரம் அர்த்த தபசா தேனத்வம் ஆராதிதா தஸ்மை தர்ஷித வானசிஸ்வ நிலையம் வைகுண்டம் ஏகாத்புதம். இப்போ குருவாயூரப்பா, அவருக்கு நீ உணர்த்தினாய், நான் தான் சொல்கிறேன் தவம் புரி எல்லாம் சொன்னேன், நீ சொன்னதன் அடிப்படையில் 1000 தேவ வருடங்கள் பிரம்மா தவம் புரிந்தா, கொஞ்ச நஞ்சம் இல்லை, தேவர்களின் கணக்குப்படி 1000 வருடங்கள், 1000 தேவ வருஷம் பிரம்மா தபஸ் பண்ணார்.
அந்த தபஸ் அவருக்கு சித்தியடைந்தவாறே, குருவாயூரப்பா, உன் கருணையால் நீ பிரம்மாவுக்கு உனது வைகுண்ட லோகத்தை காட்டினாய். அப்படி தபஸில் உட்காந்துருக்கார் பிரம்மா. அந்த தபஸ் 1000 தேவ வருஷம் பூர்த்தியானவாறே கண்ணிலே ஒரு காட்சி தெரிகிறது. அது என்ன காட்சின்னு பார்த்தா, வைகுண்ட லோகத்தை அவருடைய ஞான கண்ணுக்கு காட்டுறான பகவான். அந்த வைகுண்டம் எப்படி இருக்குன்னா, பல பல முக்தாத்மாக்கள் அத்தனை பேரும் பச்சை மாமலை போல் மேனியோடு இருக்கிறார்கள், அத்தனை பேரும் 4 கை சங்கு சக்கரத்தோடு இருக்கிறார்கள், அத்தனை பேரும் பலவித திவ்யாபரணங்கள் தரித்திருக்கிறார்கள். குருவாயூரப்பா, அத்தனை பேரும் உங்கிட்ட பக்தி கொண்டவர்களாக உனக்கு கைங்கரியம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அங்கே அத்தனை அப்சரஸ் பெண்கள் பல பல விமானத்திலே பறந்து கொண்டிருக்கிறார்கள், ஒளி வீசிக் கொண்டிருக்கிறார்கள். எல்லாருக்கும் மேலே அங்கே பிராட்டி மகாலட்சுமியானவள் ஒருமதி முகத்து மங்கையர் இருவரும் மலரன அங்கையில் முப்பொழுதும் வருட அரிதுயலமர்ந்தனை என்னும்படியாக உன்னுடைய திருவடிகளை வருடிக்கொண்டே மகாலட்சுமி தாயார் அங்கே எழுந்தருளி இருக்கிறாள். அப்படிப்பட்ட வைகுண்ட லோகத்தில் ஒரு ரத்ன சிம்மாசனம் போல் ஆதிசேஷனை உனக்கு விளங்க, அந்த ஆதிசேஷன் மீது, ரத்ன சிம்மாசனத்தின் மீது எழுந்தருளியிருக்கும் உன்னை தன்னுடைய ஞான கண்ணால் அப்படியே வைகுண்டநாதனை சேவித்தாராம். 7வது ஸ்லோகம். தத்ரைவம் பிரதிதர்ஷிதே நிஜபதே ரத்னாசனாத்யாசிதம் பாஸ்வத் கோட்டி லசத் கிரீட கடகாதி ஆகல்ப தீப்ராகிருதி ஸ்ரீவத் சாங்கிதம் ஆத்த கௌஸ்துபமணி ஛ாயாருணம் காரணம் விஸ்வேஷாம் தவ ரூபமைக்ஷத விதிஹி தத்தே விபோ பாதுமே. குருவாயூரப்பா, ஒரு பெரிய ரத்ன சிம்மாசனமாக உனக்கு ஆதிசேஷன் விளங்குகிறார். அந்த ஆதிசேஷன் மீது கோடிக்கணக்கான சூரியன் ஒன்று சேர்ந்து ஒளி வீசினால் எப்படி இருக்குமோ, அப்படிப்பட்ட ஒளிமிக்க திருமேனியோடு பல பல திவ்யாபரணங்கள், தலையிலே கிரீடம் என்ன, தோளிலே தோள்வளை என்ன, கையிலே கைவளை என்ன, விரலிலே மோதிரம் என்ன, இடுப்பிலே ஒட்டியானம் என்ன, திருவடியிலே சிலம்பு என்ன, இதுபோல உன்னுடைய பல பல திருவாபரணங்கள், திருமார்பிலே கௌஸ்துபமணி, ஸ்ரீவத்சம் மரு, அதிலே மகாலட்சுமி, இப்படிப்பட்டவனாகிய உன்னை விதி சேவித்தார். யாரு விதி? விதினா பிரம்மாவுக்கு விதின்னு பேர். ரகுவீர கத்தியத்தில் அமிதமதி விதி விதித்த கதித்த நிஜ விபவ ஜலதி பிரஷத்த லவா விதி என்று பிரம்மாவை குறிப்பிடுவார்கள். விதினா தலையெழுத்துன்னு தானே பேர். ஆமாம், அது அவர் தானே எழுதுறாரு, அதனால் அவருக்கு அதே பேர். விதி அப்படின்னா பிரம்மான்னு அர்த்தம். அப்போ அடியன் உபன்யாசம் பண்ணி நீங்கள் கேட்குறேன்னா அவர் தானே காரணம், அதனால் அவருக்கு அந்த பேரையே வச்சுட்டா. விதிஹி அப்படின்னா பிரம்மாவை குறிக்கும். அப்படி விதியான பிரம்மா குருவாயூரப்பா உன்னை சேவிச்சார். அப்போ மானசீகமாக பகவான் என்ன பண்ணுறான், அந்த வைகுண்டநாதன் தன் கையால் பிரம்மாவின் கையை தொட்டானோ, அவர் தலையை தடவி கொடுத்தானோ, தடவி கொடுத்தவாறே பிரம்மாவுக்கு ஞானம் வந்துடுத்து. ஓ, நான் படைப்பு கடவுள், பகவான் தான் இந்த பதவியில் அமர்த்தி இருக்கிறான், எல்லாத்தையும் புரிஞ்சுண்டார். மேற்கொண்டு குருவாயூரப்பா, அவருக்கு நீ வேதங்களையும் உபதேசித்தாய், நீ உபதேசித்த வேதத்தை கொண்டு மேற்கொண்டு பிரம்மா உலகை படைக்க தொடங்குகிறார்ங்கிறது 7வது தசகத்தின் சாரம். இது பிரம்மாவின் படைப்பு. அடுத்து 8வது தசகம். இந்த 8வது தசகம் பிரளயத்தை பற்றி சொல்கிறது. படைப்பு பிரளயம்னு ஒன்று இருக்குது, சிருஷ்டிங்கிறது உலகின் படைப்பு. ஊழிக்காலம் பிரளயம்ங்கிறது வரும்போது உலகம் அழிகிறதுன்னு சொல்கிறோம். இது எப்படிங்கிறத வர்ணிப்பது தான் 8வது தசகம். அதில் முதல் ஸ்லோகம். ஏவம் தாவத் பிராகிருத பிரக்ஷயாந்தே பிராமே கல்பே ஹியாதிமே லப்த ஜன்மா பிரம்மா பூயஸ்துவத்த ஏவாப்பிய வேதான் சிருஷ்டிம் சக்கரே பூர்வ கல்போபமானாம். இப்போது இந்த பிரம்மாவுடைய ரொட்டீன் என்னங்கிறத சொல்கிறார். அவாளுக்கு ஒரு டெய்லி ரொட்டீன் வச்சுருப்பா இல்லையா சார், நான் காத்தால 5:30 எழுந்துப்பேன், அதுக்கப்புறம் பல் தேய்ச்சிட்டு குளிப்பேன், அவள் ஒரு ரொட்டீன் சொல்லுவாள். இப்போ பிரம்மா என்ன பண்ணுறார், இந்த உலகத்தில் 1000 சதுர்யுகங்கள் நிறைவடைந்தால் அது பிரம்மாவுக்கு 1 பகல் பொழுது. பிரம்மாவுக்கு 12 hours பகல் பொழுதுங்கிறது எங்கன்னா, இந்த பூமியில் 1000 சதுர்யுகங்கள். 1000 சதுர்யுகம்னா எவ்வளோ காலம்னா, 1 சதுர்யுகம்னா 43,20,000 வருஷம். அந்த 1 சதுர்யுகத்தில் கிருதயுகம், த்ரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகம்னு 4 யுகங்கள் இருக்குது. இந்த 4 யுகம் சேர்ந்தால் சதுர்யுகம்ங்கிறோம், 4 சேர்ந்தது. இந்த 4 கூட்டி பார்த்தேன்னா 43,20,000 வருஷம் வரும். அது 1 சதுர்யுகம் இன்டூ 1000 போட்டுக்கோங்க. நாங்கள் மருத்துவர்கள்லாம் மேக்ஸில் வீக்கும்பா, அதனால் உங்கள்கிட்டயே கால்குலேஷன் விட்டுறேன். 43,20,000 இன்டூ 1000 போட்டுக்கோங்க. அத்தனை காலமானால் அந்த 1000 சதுர்யுகம்ங்கிறது பிரம்மாவுக்கு 1 பகல். அடுத்து ஒரு 1000 சதுர்யுகம் வருது இல்லையா, இதே ஈக்குவலண்ட்டான டைம், அது பிரம்மாவுக்கு ஒரு இரவு. அப்போ 1 பகல் 1 இரவு ரெண்டும் சேர்ந்து 1 நாள் பிரம்மாவுக்கு எவ்வளோனா, பூமியில் 2000 சதுர்யுகங்கள். இதில் பிரம்மா என்ன பண்ணுவாராம், அவருடைய அந்த 1000 சதுர்யுகம் பகல் பொழுது விடியறது இல்லையா, அப்போ பெருமாளுடைய உந்தித்தாமரையிலேருந்து வருவாராம், வந்து உலகத்தை படைப்பாராம். 1000 சதுர்யுகம் ஆகி அவருக்கு இரவு பொழுது வந்துடுறது இல்லையா, மறுபடியும் பெருமாளுடைய உந்திக்குள்ளே போய் அவரும் தூங்கிடுவார். அப்போ பிரளயம் வந்து உலகமெல்லாம் பெருமாளுடைய வயத்துக்குள்ளே போயிடும்.
இதுதான் பிரம்மதேவருடைய ரொட்டீன். அப்போ 1000 சதுர்யுகம் பகல் பொழுது வரும்போது உலகத்தை எல்லாம் படைக்கிறார் பிரம்மா. அதுக்கு பகவான் என்ன பண்றான், த்வத்த ஏவாப்ய வேதான், பகவானே வேதங்களை கொடுக்கறான், இந்த வேதங்களின் அடிப்படையில் நீ உலகத்தை படைப்பாயாகனு பிரம்மாவும் வேதத்தின்படி உலகத்தை படைச்சுடுறார். அவருக்கு 1000 சதுர்யுகம் பூர்த்தியாய் இரவு பொழுது வரவும் பெருமாளுடைய வயத்துக்குள்ள போய் இவர் தூங்கிடுவார். எல்லா உலகத்தையும் பெருமாள் விழுங்கி வயத்துக்குள்ள வச்சுருவார். 1000 சதுர்யுகம் எல்லாம் பெருமாள் வயத்துக்குள்ளேயே இருக்கும். 1000 சதுர்யுகம் பூர்த்தியாகி மீண்டும் பிரம்மாவின் பகல் பொழுது வரும். அப்பதான் பெருமாள் என்ன பண்றார், தன்னுடைய உந்தி தாமரையில் பிரம்மாவை படைக்கிறார். முத முதல்ல படைக்கும் போது விராட் வடிவம், தலையில சத்தியலோகம் பிரம்மா வந்துட்டார். ஆனா இவர் ரெஸ்ட் எடுக்க போகும்போது வேற இடம் கிடையாது, பெருமாள் தன்னுடைய வயத்துக்குள்ள அவரை வாங்கிடுறார். மீண்டும் வெளியில வரும்போது பிரம்மா என்ன பண்றாராம், பகவானுடைய உந்தி தாமரையிலேருந்து வெளியில வரார். பகவான் வயிற்றுக்குள் இருக்கும் உயிர்களை எல்லாம் அதுக்கப்புறம் மீண்டும் பிரம்மா படைக்கிறார். 1000 சதுர்யுகங்களுக்கு உலகத்தின் படைப்புங்கிறது நடந்துட்டே இருக்கு. மீண்டும் பிரளய காலம் வந்ததும், அதாவது பிரம்மாவின் இரவு பொழுது வந்ததும், மறுபடியும் பிரம்மா பெருமாள் வயத்துக்குள்ள ரெஸ்ட் எடுக்க போயிடுறார். உலகங்களும் உயிர்களும் பெருமாள் வயத்துக்குள்ள ரெஸ்ட் எடுக்க போயிடுறா. மீண்டும் அடுத்த படைப்பு காலம் வரும்போது உந்தி தாமரை வழியா பிரம்மா வெளியில வரார். மீண்டும் உயிர்கள்லாம் வெளில வந்து படைக்கிறது. இப்படி இது சைக்கிளிக்கா நடந்துட்டு இருக்கு. இப்படி அஸ்மின் பராத்மன் நனுபாத்ம கல்பே, இது 8வது தசகத்தின் 13வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகம் சொன்னா எல்லா வியாதிகளும் போயிடும்னு சொல்லுவார். ரொம்ப விசேஷமான ஸ்லோகம் இது. அஸ்மின் பராத்மன் நனுபாத்ம கல்பே த்வமித்தம் உத்தாபித பத்மயோனிஹி அனந்த பூமா மமரோக ராசிம் நிருந்தி வாதாலய வாச விஷ்ணோ. அதனால இந்த கல்பத்தின் தொடக்கத்திலும் இப்படித்தான் நீ இந்த படைப்பு சுழற்சி தொடங்கும் போதும் நீ என்ன செய்தாய்னா, இதே போல பிரம்மாவை உன்னுடைய உந்தி தாமரையிலே படைத்து அவர் மூலமாக படைப்பு தொடரும்படியாக பண்ணினாய். 1000 சதுர்யுகமானால் மீண்டும் அவர் உன்னுடைய வயிற்றுக்குள்ளே சென்று விடுவார்னு சொல்லி 8வது தசகத்தை நிறைவு செய்கிறார் பட்டத்திரிகள். இப்போ 9வது தசகம். இந்த 9வது தசகம் பிரம்மாவினுடைய தவம். அதான் பார்த்தாச்சே ஏற்கனவே சொன்னதையே மறுபடியும் சொல்றேன். இல்ல, இது பிரம்மாவின் தவம் 2.0. 7வது தசகத்தில் பார்த்தது பிரம்மாவுடைய தவம் 1.0. 1.0க்கும் 2.0க்கும் என்ன வித்தியாசம்னு கேட்குறீளா? 7வது தசகத்தில் பிரம்மா ஏன் தபஸ் பண்ணார்னா, பெருமாள் தன்னுடைய தலை சத்தியலோகம் படைச்சு அப்படியே பிரம்மானு உட்கார வச்சுட்டார். அவருக்கு தான் யாருன்னே தெரியல. அதனால் அவர் தபஸ் பண்ணி பெருமாள் அனுகிரகத்தால் வைகுண்டத்தை சேவிச்சார். பெருமாள் ஞானம் கொடுத்தார். தான் படைப்பு கடவுள்னு புரிஞ்சுட்டார். படைக்க ஆரம்பித்தார். இப்போ என்னாச்சுன்னா, இந்த பிரம்மா படைச்சுட்டே இருக்கார் இல்லையா, இவர் ஒவ்வொரு அவருக்கு இரவு வரும்போது பெருமாளுடைய வயத்துக்குள்ளே போயிடுவார். மீண்டும் உந்தி தாமரையில் பெருமாள் பிரம்மாவை படைக்கிறார் இல்லையா, அப்படி படைச்சு பிரம்மா வெளியில் வரும்போது மறுபடியும் அவருக்கு ஒரு மெமரி லாஸ் ஆகிடும். அண்ணா யாருன்னு மறுபடியும் கேட்பாராம் பிரம்மா. இது நமக்கு பரவாயில்லப்பா, நம்ம தூங்கி எழுந்ததுக்கெல்லாம் எதையும் மறக்கிறது இல்லை. பிரம்மா எப்படின்னா, தூங்கி எழுந்ததும் மறந்துடுவாராம், நான் யார், நான் எதுக்கு இங்கே உட்காந்துருக்கேன், என்னை சுற்றி யார் இருக்கா, ஒன்றுமே புரியாதான் பிரம்மாவுக்கு. அதுக்கு ஒரு தபஸ் பண்ணுவாராம், பகவான் அனுகிரகம் பண்ணி அவருக்கு என்ன ஏதுன்னு உணர்த்துவானாம். அப்படி இந்த படைப்பு சுழற்சியின் தொடக்கத்தில் பிரம்மா ஒரு தபஸ் பண்ணியிருக்கார் பாருங்க. அதுதான் 9வது தசகத்தில் பட்டத்திரிகள் பாடுகிறார். இது நம்ம சாஸ்திரங்களில் கணக்கே சொல்லியிருக்கா. நம்ம சங்கல்பம் பண்ணும்போது அத்திய பிரம்மணகா த்விதீய பரார்த்தேன்னு சொல்லுவார். இது என்ன கணக்குன்னா, பிரம்மாவுக்கு சொன்னேன் இல்லையா, ஒரு பகல்னா 1000 சதுர்யுகம், ஒரு இரவுனா 1000 சதுர்யுகம்னு. அப்போ பகலில் படைக்கிறார், இரவில் தூங்குறார், பகலில் படைக்கிறார், இரவில் தூங்குறார். இது போல பிரம்மா இதுவரை எவ்வளோ வருஷம் வாழ்ந்திருக்கார்னா, அவர் கணக்குப்படி 50 வருஷம் வாழ்ந்து பிரம்மா இப்போது 51வது வயதிலே அடியெடுத்து வைத்திருக்கிறார். இப்போ நாம் இருக்கிறது இந்த பிரம்மாவோட 51வது வருஷம். இதுவரை 50 வருஷமும் இப்படி தான் பகல் பொழுதுனா உலகத்தை படைப்பார், இரவு பொழுதுனா போய் படுத்துருவார். இப்போ 51வது வயசில் உலகத்தை படைப்பதற்காக பிரம்மா வருகிறார். இப்போ வந்ததும் பிரம்மாவுக்கு என்ன எடுத்துன்னா மறந்து போயிடுது, நான் யார், நான் எங்கே இருக்கேன். பார்த்தா அவருக்கு ஒரு தாமரை மட்டும் தெரியுது. தாமரைக்கு மேலே பிரம்மா உட்காண்டிருக்கார். 8 கண்ணாலையும் எல்லா திசையிலையும் பார்த்துட்டே இருக்கார். என்னன்னு புரியலை. ஒருவேளை இந்த தாமரைக்குள்ளே ஏதாவது இருக்குமோன்னு ஆராய்ச்சி பண்ணாராம். அதான் 9வது தசகம் 4வது ஸ்லோகம். தத சகலநாளிகா விவர மார்க்ககோ மார்க்கயன் பிரயஸ்ய சதவத்சரம் கிமபி நைவ சந்திருஷ்டவான் நிவிருத்திய கமலோதரே சுகநிஷண்ண ஏகாகிரதீஹி சமாதி பலமாததே பவதனுகிரஹைகாகிரஹி. இப்போ பிரம்மா என்ன பண்ணுறார், நான் யார் ஒன்றுமே புரியலையே, அதே பாட்டை மறுபடியும் பாடிட்டார். பாடிட்டு நான் யாருன்னு கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு அந்த தாமரையினுடைய நாளம் இருக்கு இல்லையா, அந்த ஸ்டெம், அந்த தாமரை தண்டு வழியோ அப்படியே கீழே போனாராம் பிரம்மா. அது பெருமாளுடைய நாபியிலேருந்து புறப்பட்டு வருது. அதுக்குள்ளே போனாராம் பிரம்மா. உள்ளே போய் தேடி 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 பார்க்குறார். பெருமாளுடைய ஆழத்தை இவரால் அளக்க முடியுமா, எவ்வளவு போய் தேடினாலும் முடியலை. மறுபடியும் மேலே வந்து தாமரை மேலேயே உட்காந்துட்டாராம். என்ன பண்ணலாம் என்ன பண்ணலான்னு யோசிக்கும்போது தப்ப
தப்ப அதே வார்த்தை மீண்டும் கேட்டது. இப்ப புரிஞ்சுட்டார், ஓ எங்கேயோ கேட்ட ஞாபகம், ஆமா பகவான் முன்னாடியே தபஸ் பண்ண சொன்னான் அப்படின்னு உட்காந்து தபஸ் பண்ணாராம். இப்ப எவ்வளவுனா தேவவரோட கணக்குப்படி 100 வருஷம் தபஸ் பண்ணார். முதல் தபஸ் வந்து 1000 வருஷம், ஏன்னா அது முத முதல்ல பிறந்தப்போ பண்ண தபஸ். அதுக்கப்புறம் ஒவ்வொரு நாள் எழுந்துக்கும் போது ஞாபகம் மறதி போக 100 தேவ வருஷம் தபஸ் பண்ணால் போதும். அதனால 100 வருஷம் தபஸ் பண்ணி சதம் கிருத தபாஸ்ததா சகலு திவ்ய சம்வத்சரான் அவாப்பியச்ச தபோபலம் மதிபலஞ்ச பூர்வாதிக்கம் உதீக்ஷிய கிலகம்பிதம் பயசி பங்கஜம் வாயுனா பவத்பல விஜிருபிதா பவன பாத்தசி பீதவான். இப்போ பிரம்மா 100 வருஷம் தபஸ் பண்ணவாரே குருவாயூரப்பா ஒவ்வொரு பிரளய கடலும் பிரளய காற்றும் தான் உலகத்தை சூழ்ந்திருக்கும். நாமெல்லாம் எங்கே இருப்போம்? பெருமாள் வயத்தில். மீண்டும் உலகத்தை படைக்கும் போது தான் எல்லாரும் வெளியில் வருவோம். இப்போ பகவான் உந்தி தாமரையில் பிரம்மாவை மட்டும்தான் படைச்சிருக்கார். மற்ற நாமெல்லாம் எங்கே இருக்கோம்? பெருமாளோட உந்தி தாமரையில் தான் இருக்கோம். இன்னும் நம்மளை படைக்கலை. உலகத்தை எல்லாம் பிரளய காற்று சூழ்ந்திருக்கு, பிரளய ஜலம் சூழ்ந்திருக்கு. அந்த பிரளய ஜலம்ங்கிறது இந்த சீ வாட்டர் கிடையாது. அதை புரிஞ்சுக்காமல் நிறைய பேர் பூமி வந்து கடலில் மூழ்கி இருந்தது, வராக பெருமாள் மீட்டார்னு உபன்யாசம் பண்ணுறாளே, ஏ கடலே பூமியில் தானே இருக்குன்னு கேட்குறா இல்லையா, அது இந்த கடல் கிடையாது. பிரளய கடல் என்பது மொத்த அண்டத்தையே மூழ்கடிச்சு மொத்தமாக சூழ்ந்திருக்கும். அதில் எல்லா செலஸ்டியல் பாடிஸும் அதுக்குள்ளே தான் கிடக்கும். அந்த பிரளய கடலை வற்ற செய்தால்தான் மேற்கொண்டு உலகத்தை படைக்க முடியும். அதனால் பிரம்மா என்ன பண்ணாரா, இப்போ 100 வருஷம் தபஸ் பண்ணார் இல்லையா, அந்த சக்தியை கொண்டு பிரளய வாயுவையும் பிரளய ஜலத்தையும் அப்படியே விழுங்கிட்டாராம். தன்னுடைய 4 வாய்களாலே பிரம்மா அப்படியே விழுங்கி விட்டார். விழுங்கியவாறே இந்த ஜலமெல்லாம் வெற்றி போச்சு, பிரளய காற்றும் விலகிவிட்டது, இனி உலகத்தை படைப்பதற்கான அந்த சூழல்ங்கிறது ஏற்பட்டது. ஸோ தி வேர்ல்ட் இஸ் ரெடி ஃபார் கிரியேஷன். இப்போ 10வது தசகம், சிருஷ்டி பேதம், இப்போ பிரம்மா எப்படி வெவ்வேறு விதமான உயிர்களை படைத்தார்னு 10வது தசகத்தில் சொல்ல போகிறார். அப்போ பாருங்கள், 5வது தசகத்தில் ஆரம்பித்தார் சிருஷ்டிங்கிறது எப்படின்னு. அது அவ்வளோ காம்ப்ளிகேட்டடான விஷயம் பகவான் படை. அதனால தான் இதை சயின்டிஸ்ட் எல்லாம் எவ்வளவோ ஆராய்ச்சி பண்றா, பிக் பேங் அதுனா இதுனா வாழால முழுசா சொல்ல முடியாது. ஏன்னா இது சாஸ்திரங்களை கொண்டே அறிய வேண்டிய விஷயம். அதனால 5வது தசகம் விராட் புருஷன் பெருமாள் உடைச்சின்னு வரார். 6வது தசகத்தில் விராட் புருஷன் எப்படி இருப்பார், 7வது தசகத்தில் முத முதல்ல எப்படி பிரம்மாவை உருவாக்கி அவர் தபஸ் பண்ணார், அவருக்கு வைகுண்டத்தை காட்டுறார். அப்போ ஒருத்தர் கேட்டார், அப்போ வைகுண்டம் எப்படி இருக்கும்? வைகுண்டம் எப்போதுமே இருக்கும், அதுக்கு இந்த ப்ராப்ளம் கிடையாது. வைகுண்ட லோகம் எப்போதும் இருக்கும். அதுக்கப்புறம் 8வது தசகம், அந்த பிரம்மா மீண்டும் இரவு பொழுதில் என்ன பண்ணுவார். 9வது தசகம், மீண்டும் கார்த்தால எழுந்துனா என்ன பண்ணுவார். இப்போ 10வது தசகம், கார்த்தால எழுந்து உட்கார்ந்த பிரம்மா எப்படி படைக்கிறார், வெவ்வேறு ஜீவராசிகளை படைக்கிறாராம். அந்த 10வது தசகத்தில் பட்டதிரிகள் அழகாக வர்ணிக்கிறார். முதல்ல பிரம்மா என்ன பண்ணாராம், மரம் செடி கொடிகள் தாவரங்கள் எல்லாம் படைச்சாராம். ஏன்னா மனுஷனை மட்டும் படைச்சிட்டு தாவரத்தை பின்னாடி படைக்கிறேன்னு சொன்னால் கஷ்டம். அதனால முதல்ல தாவரங்களை எல்லாம் படைத்தாராம் பிரம்மா. அதுக்கப்புறம் தன் மனத்தில் இருந்து சனத்குமாரர்களை படைத்தார். நன்னா கவுனிங்கோ, இவா யாரும் மனிதர்கள் கிடையாது, இவாளா ரிஷிகள் பிரஜாபதிகள் அந்த லெவலில் உள்ளவா. மனித சிருஷ்டி பின்னாடி தான் வருது, முதல்ல தாவரம். அதுக்கப்புறம் சனத்குமாரர்கள் என்ற நால்வர், சனகர், சனந்தனர், சனாதனர், சனத்குமாரர்னு நால்வரை சொல்வார்கள், அந்த நால்வரையும் படைத்தார் பிரம்மா. அதுக்கப்புறம் தன்னுடைய புருவ மத்தியில் இருந்து ருத்ரனாகிய சிவனையும் ருத்ரகணங்களையும் படைத்தார் பிரம்மா. அதுக்கப்புறம் ரிஷிகள் மரீச்சி, அத்ரி, அங்கிரஸ், புலகர், புலஸ்தியர், பிருகு, வசிஷ்டர், நாரதர் இவர்களை எல்லாம் படைத்தாராம். அதுக்கப்புறம் தர்ம தேவத்தை உள்ளிட்ட தேவர்களை படைத்தாராம். அதுக்கப்புறம் பிரஜாபதிகள்ங்கிற ஸ்தானத்தில் தக்ஷ பிரஜாபதி, கர்தம பிரஜாபதி இவர்களை எல்லாம் படைத்தாராம். அப்போ என்னென்ன லெவல்ஸ், இதில் லேயர் இருக்கு பாருங்க. முதல்ல சனத்குமாரர்கள், அதுக்கப்புறம் ருத்ரன், அதுக்கப்புறம் ரிஷிகள், அதுக்கப்புறம் தேவதைகள், தர்ம தேவத்தை உள்ளிட்ட தேவதைகள், அதுக்கப்புறம் பிரஜாபதிகள். இந்த பிரஜாபதிகள்ங்கிற வாளுக்கு பர்பஸ் என்னன்னா பிரஜைகளை இன்க்ரீஸ் பண்ணணும், பாப்புலேஷனை இன்க்ரீஸ் பண்ணணும், அதுக்காக பிரஜாபதிகள். இப்படி படைச்சுட்டே வரார் பிரம்மா. அதுக்கப்புறம் மனிதர்களை படைக்கணும் திருவுள்ளம் கொண்ட பிரம்மா உலகத்தின் முதல் ஆணையும் பெண்ணையும் படைத்தார். யார் அது? நம்ம ஸ்கூலில் போகிற குழந்தைகள்லாம் சொல்லுவேன், ஆடம் அண்ட் ஏவாள், அவள் தான் உலகத்தில் முதல் ஆணும் பெண். அவள் சொல்கிற காலமே ரொம்ப ரீசண்ட்டு, நாமெல்லாம் எவ்வளோ பெரிய காலம் பற்றி நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். பிரம்மாவுடைய 1 நாள்ங்கிறதே 2000 சதுர்யுகம், அந்த பிரம்மாவுக்கே இப்போ 50 வயசாக எடுத்துங்கிறோம்.
அப்படின்னா எவ்வளோ காலம் போயிருக்கு? பிரம்மாவால் படைக்கப்பட்ட முதல் மனித ஆண் பெண் யாருன்னா, தன்னுடைய சரீரத்தை ரெண்டு பகுதிகளாக பிரித்த பிரம்மா ஒரு பகுதி ஆண் மற்றொரு பகுதி பெண் என்றாக்கி, அந்த ஆண் தான் ஸ்வாயம்பூவ மனு, அந்த பெண் தான் சதரூபா. ஸ்வாயம்பூவ மனுவும் சதரூபாவும் தான் உலகிலே முதன் முதலில் தோன்றிய ஆணும் பெண்ணும். அவசியம் கொஞ்சம் குழந்தைகளுக்கு நாம் இதை சொல்லிக் கொடுக்கணும். அங்கே போய் படிச்சுட்டு வந்து இது சொல்கிறது ஈவ் டீசிங் அப்படின்னு அதுக்கும் அதையே சொல்கிறது. இதை மாதிரி எல்லாத்துக்கும் அதை வந்து நன்னா மனசில் பதிஞ்சு கொடுத்து. அதனால் இந்த விஷயம் சாஸ்திரங்களில் ஸ்பஷ்டமாக இருக்குது. உலகத்தில் தோன்றிய முதல் ஆண் ஸ்வாயம்பூவ மனு, உலகில் தோன்றிய முதல் பெண் சதரூபா. பிரம்மா தன்னுடைய சரீரத்தை ரெண்டு பகுதிகளாக பிரித்து இவர்களை உருவாக்கி இப்படி சிருஷ்டி பேதம் வெவ்வேறு விதமான வேறுபட்ட படைப்பு தொழிலை செய்கிறார்ங்கிறது 10வது தசகம். இத்தோடு ஃபிலாசபிக்கல் பார்ட் முடிஞ்சிருத்து அப்பா. இனிமே கதைப்பகுதி சரித்திரம், இனிமே வரிசையாக சரித்திரம் பார்க்க போகிறோம். 11வது தசகம். ஹிரண்யாட்ச ஹிரண்யகசிபோஹோ உற்பத்திஹி. சரிப்பா, பிரம்மா படைச்சின்னு வர்றாருன்னா ஒரே நல்லவர்களாக படைக்க வேண்டிதானே, இது எதுக்கு இந்த அசுரர்கள்ங்கிறவா உருவானான்னா, இந்த அசுரர்கள்ங்கிற கோட்டி எப்படி வந்ததுங்கிறத 11வது தசகத்திலே பட்டத்திரிகள் இப்போது வர்ணிக்கிறார். இனிமே அப்படியே உங்களுக்கு சரித்திரமாக எல்லாம் வந்துடும். ஸோ ஓவராலாக பிரம்மா எப்படி படைத்தாருங்கிற வரைக்கும் பார்த்துட்டோம். இது வரைக்கும் நல்லா தானே போயிட்டுருக்கு? ஆமாம், நல்லா தான் போயிட்டுருக்குன்னு நம்புகிறேன். இப்போ 11வது தசகம் முதல் ஸ்லோகம். க்ரமேண சர்கே பரிவர்த்தமானே கதாபி திவ்யா சனகாதயஸ்தே பவத் விலோகாய விகுண்டலோகம் பிரபேதிரே மாருத மந்திரேஷா. பட்டத்ரி ஆரம்பிக்கிறார் 11வது தசகம் முதல் ஸ்லோகம். குருவாயூரப்பா, சனத்குமாரர் நால்வரை பிரம்மா படைச்சார் இல்லையா? அவள் சின்ன வடிவத்தோடு இருப்பா, மூர்த்தி சிறிதாக இருந்தாலும் கீர்த்தி பெரிது. அந்த சனத்குமாரர் நால்வரும் அவளுக்கு அவதரிக்கும் போதே பக்தி, உடனே நாராயணனை சேவிக்கணும், வைகுண்டம் போகணும்னு ஆசைப்பட்டாலும் வைகுண்டம் வரைக்கும் இப்போவே போக முடியாது, அதுக்கு பக்தி யோகத்தில் ஈடுபடணும் அல்லது சரணாகதி பண்ணணும், அதுக்கப்புறம் தான் வைகுண்டம் போய் பெருமாளை சேவிக்கணும். அதுக்கு முன்னாடி இப்போவே ஏதாவது வைகுண்டம் சேவிக்க வழி உண்டானா, இந்த மெட்டீரியல் யூனிவர்ஸுக்குள்ளேயே இந்த பிரகிருதி மண்டலத்துக்குள்ளேயே காரிய வைகுண்டம்னு ஒரு லோகத்தை பகவான் ஏற்படுத்தியிருக்கார். அது வந்து வைகுண்டத்தோட ரெப்ளிக்கா வைகுண்டம் மாதிரியே இருக்கும். உடனே ரெண்டு வைகுண்டமான்னு கேட்காதீங்க, ஒரு வைகுண்டம் தான். ஆனால் அந்த வைகுண்டம் போல் ஒரு பிரான்ச் ஆஃபீஸ் மாதிரி காரிய வைகுண்டம்னு ஏற்படுத்தியிருக்கார். அங்கே இருக்க அதே பெருமாள் இங்கேயும் இருப்பார். இன்னும் புரியிறாப்பில் சொல்லணும்னா, ராமபிரானா அயோத்தியில் தான் போய் சேவிக்கணும், அயோத்தி வரைக்கும் ராமனை சேவிக்க முடியலன்னா ஏன் கவலைப்படுறாள், நம்ம தட்சிண அயோத்தி திருக்குடந்தை ராமசுவாமி கோவிலில் வந்து சேவிச்சா. அதே மாதிரி பாருங்கோ, வைதேகி சகிதம் சுரத்ருமதலே ஹைமே மகாமண்டபே மத்தியே புஷ்பகமாசனே மணிமயே வீராசனே சுஸ்திதம் அக்ரே வாச்சயதி பிரபஞ்சன சுதே தத்துவம் முனிபிய பரம் வியாக்கியாந்தம் பரதாதிபிகி பரிவிருத்தம் ராமம் பஜே ஷியாமல். அயோத்தியால் இப்படி தான் பட்டாபிஷேகம் பண்ணிட்டு இருப்பாருன்னு கும்பகோணத்திலேயே சேவிக்கிறோம் இல்லையா? அதுபோல வைகுண்டத்தில் இருக்க பகவானை அவ்வளோ தூரம் போக முடியலன்னா, இந்த மெட்டீரியல் யூனிவர்ஸ்க்குள்ளேயே காரிய வைகுண்டம்னு ஒரு லோகம், அது பார்க்கடல் கிடையாது, பார்க்கடல் வேறு காரிய வைகுண்டம் வேறு. அந்த காரிய வைகுண்டம் போனால் ஓரளவு யோக மகிமை உள்ளவா போய் சேவிச்சுடலாம். அதனால் இந்த சனத்குமாரர் நால்வரும், குருவாயூரப்பா உன்னை காரிய வைகுண்டத்தில் சேவிப்பதற்காக சென்றால், அங்கே ஒரு சம்பவம் நடந்தது. 3வது ஸ்லோகம். பவத் திதிருக்ஷூன் பவனம் விவிக்ஷூன் துவஸ்தௌஜயஸ்தான் விஜயோப்பியருந்தாம் தேஷாம் சச்சித்தே பதமாபகோபகா சர்வம் பவத் பிரேரணையைவ பூமன். இப்போ இந்த சனத்குமாரர் நால்வரும் காரிய வைகுண்டம் வாசலுக்கு போயிட்டா. அங்கே போனால் பல மதில்களை கடந்து கோட்டை வாசலில் வந்து நிற்கிறா. வாச கதவு, கதவு திறந்தால் உள்ளே எம்பெருமான் நாராயணனை செவிச்சுடலாம். ஆனால் அந்த வாயில் காப்பாளன் ஜெயன் விஜயன்னு ரெண்டு பேர் நின்றுருக்கான். அந்த வாயில் காப்பாளர்கள் ரெண்டு பேரும் என்ன பண்ணுறா, சனத்குமாரர்கள் உள்ளே வரும்போது கையில் கழி குச்சியை வச்சுட்டு உள்ளே போகக்கூடாதுன்னு சொல்லி இவர்களை தடுத்து விட்டார்கள். அவள் தடுத்ததுனால சனத்குமாரர்களுக்கு கோபம் வந்து சனத்குமாரர்கள் ஜெய விஜயாளுக்கு சாபம் கொடுத்துட்றா. இப்படிப்பட்ட துஷ்டர்கள் வைகுண்டத்தில் இருக்கக்கூடாது, பக்தர்கள் பெருமாளை சேவிக்கணும்னு போகிறோம். பெருமாளை சேவிக்கிற பக்தனை தடுக்கும் உரிமை யாருக்குமே கிடையாது. ஏன்னா எல்லாரும் பகவானுடைய குழந்தைகள். அந்த குழந்தை தன் பெற்றோரை பார்க்கணும்னு போகும்போது தடுப்பதற்கு யாருக்குமே உரிமை கிடையாது. நீங்கள் எப்படி கை நீட்டி தடுக்கலாம்? அவள் ஒரு கேள்வி கேட்குறாரு பாகவதத்தில் இருக்கு. என்னென்னா, பகவான் உலகத்தையெல்லாம் விழுங்குறாரே, உலகத்தை பிரளய காலத்தில் விழுங்கி அவர் வயிற்றுக்குள் வைத்துக் கொள்ளும்போது எல்லா உயிர்களும் தானே பெருமாளுடைய வாய்க்குள்ளே போகிறது. அப்போ ஜெய விஜயன் வாய்க்கு ஓரமாக நின்றுட்டு, ஏய் நான் சொல்கிறவன் தான் உள்ளே போகணும், மற்றவெல்லாம் வயத்துக்குள்ளே போகாத, வெளியில் போ, அப்படியா கண்ட்ரோல் பண்ண முடியும், எல்லாம் சேர்ந்து மொத்தமாக வயத்துக்குள்ளே போக வேண்டியதான். அப்படி இருக்கும்போது அவனை சேவிக்க கூடாது.
அதனால் இவ சாபம் கொடுத்துட்டாலாம். நீங்கள் பூமியிலே போய் பிறக்க வேண்டும், சாமானியமாக இல்லை அசுரர்களாக பிறக்க வேண்டும். ஏன்னா அசுரத்தன்மை தான் உங்கள்கிட்ட இருக்குது, அதனால் நீங்கள் பூமியில் போய் அசுரர்களாக பிறக்க வேண்டும்னு இவ சாபம் கொடுத்துட்டா சனத்குமாரர்கள். ஜெயனும் விஜயனும் தவறை உணர்ந்து இவ காலில் விழுந்து பிரார்த்தித்தாளாம், அசுரர்களாக பிறக்கிறோம் ஆனால் பகவானை மட்டும் நாங்கள் மறக்கவே கூடாது, அதுக்கு மட்டும் எங்களுக்கு அனுகிரகம் பண்ணுங்கனாலும், நாங்கள் அசுரனாக பிறந்தாலும் பகவானை நினச்சிட்டு இருக்கணும், அதுக்கு மட்டும் ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னா. இந்த பேச்சு நடந்துட்டு இருக்கிறதுக்குள்ளேயே கதவு தானே திறந்தது. ஜெய விஜயர்கள் திறக்கலைன்னா என்ன, இவா வந்ததை அறிந்து கொண்டு பகவான் நாராயணன் தானே கதவை திறந்து கொண்டு வெளியே வந்து சனத்குமாரர்களுக்கு காட்சி அளித்தான். அப்போது உன்னால் கதவை தாண்டி எங்கிட்ட வர முடியலையா, நான் கதவை திறந்துட்டு பக்தனை தேடி வரேங்கிறான் பகவான். பகவான் வெளியில் வந்தானா, வெளியில் வந்த பகவான் எப்படி இருந்தான்னா, ததே தத் அக்ஞாய பவானவாப்தா சகைவ லக்ஷ்மியா பகிரம்புஜாட்சா ககேஸ்வராம் சார்பித சாருபாகு ஆனந்தயங் தான் அபிராம மூர்த்தியா. குருவாயூரப்பா நீ கதவை திறந்துன்னு வெளியில் வந்த, அழகான தாமரை கண்கள், அற்புதமான உன்னுடைய திருமேனி, பக்கத்தில் பார்த்தா வலப்புறத்தில் மகாலட்சுமி தாயார் இருக்கா, எடப்புறத்தில் ககேஸ்வரன் பக்ஷிராஜனாகிய கருடன் இருக்கான். அந்த கருடன் தோளில் கை வைத்து கொண்டு எடப்புறம் கருடன் இடது கையை கருடனோட தோளில் வச்சுட்டு வலப்புறம் பிராட்டியோடு ஸ்ரீவில்லிபுத்தூர் ரங்கமன்னாரை போல வந்தா. ஏன்னா ஸ்ரீவில்லிபுத்தூரில் தான் லக்ஷ்மியின் வடிவமாக ஆண்டாள் இந்த பக்கம் இருக்கா, இந்த பக்கம் பெரியாழ்வார் வடிவமான கருடன் இந்த பக்கம் இருக்கார், ரங்கமன்னார் அப்படி ஸ்டைலாக கருடன் தோளில் கை போடுற மாதிரி இருக்கார். அதனால ரங்கமன்னாரை போல நாராயணன் ஆண்டாள் ஸ்தானத்தில் லக்ஷ்மி, இந்த கருடன் ஸ்தானத்தில் பெரியாழ்வார் ஸ்தானத்தில் அதே கருடன் அங்கே இருக்கார். கருடன் தோளில் கை போட்டுண்டு இந்த பக்கம் லக்ஷ்மியோடு குருவாயூரப்பா நீயே வெளியே வந்து அந்த சனத்குமாரர்களுக்கு காட்சி தந்து அவர்களுக்கு ஆனந்தம் கொடுத்தாய். அதுக்கப்புறம் பெருமாள் என்ன பண்ணுறார், அந்த ஜெய விஜயர்களை கூப்பிட்றாருங்க, வா என் பக்தர்கள் என்னை தரிசிக்க வரும்போது என்னம்மா நீங்கள் தடுக்கலாம், அதுவும் அவர்களை அவமதிப்பது போல கையில் கழியை நீட்டி குச்சியை நீட்டி அவர்கள்ட்ட இப்படி பண்ணியிருக்கள், இது ரொம்ப தப்பு. அவள் பூமியில் பிறக்கணும் தான் சொன்னால், நான் சொல்கிறேன் மூணு பிறவி நீங்கள் பூமியில் பிறக்கணும், ஒன்றெல்லாம் கிடையாது, மூன்று ஜென்மம் நீங்கள் பிரசாத்ய கீர்பி ஸ்துவதோ முனி இந்திரான் அனன்யநாதௌ அத பார்ஷதௌதௌ சம்ரம்பயோகேன பவைஸ்திரிபிர்மாம் உபேதம் இத்தியாத்த கிருபம் நியகாதீஹி. தன்னுடைய இனிய வார்த்தைகளால் முதல்ல சனத்குமாரர்களை மகிழ்வித்தான் பகவான். சனத்குமாரர்கள்ட்ட பேசிட்டு இந்த ஜெய விஜயர்களை கூப்பிட்டு சொல்கிறான், என் பக்தர்கள்ட்ட அபச்சாரப்பட்டுட்டே நீங்கள் மூணு ஜென்ம பூமியில் பிறக்கணும். அவள் சொன்னாலாம், இல்லை அசுரர்களாக பிறக்கணும்ட்டா, ஆனாலும் நாங்கள் வரம் கேட்டோம், உன்னை நாங்கள் மறக்கவே கூடாதுன்னு கேட்டிருக்கோமேண்ணா. பெருமாள் சொன்னான், பரவாயில்ல அசுரர்களாக பிறந்தாலும் என்னையே நினச்சிட்டுருப்பேள், ஆனால் துவேஷத்தால் என்னையே நினச்சிட்டுருப்பேள், என் அவ்வளோ கோபத்தோடு வெறுப்போடு துவேஷத்தோடு என்னையே திட்டி 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 அந்த துவேஷத்தால் என்ன நினச்சே மூணாவது பிறவி முடியும் போது என்னையே வந்து அடைந்து விடுவீர்கள். ஏன்னா இந்த கடவுள் உள்ளார்னு சொல்கிறவாளை விட கடவுள் இல்லைன்னு சொல்கிறவா தான் அடிக்கடி கடவுளை பற்றியே பேசிகிட்டு இருப்பா. பக்தராக இங்கே உபன்யாசம் கேட்பார், அதுக்கப்புறம் டிவி பார்த்து கிரிக்கெட் ஸ்கோர் என்னன்னு கேட்டுன்னு போயிடுவார். ஆனால் இந்த கடவுள் இல்லைன்னு பேசுகிறாரு, இங்கேயும் வந்து திட்டுவார், வீட்டுக்கு போயும் திட்டுவார், இது மூணு ஜென்மமும் இவாளுக்கு அப்படி ஆயிடுத்து. இவாளுக்கு அடுத்த மூன்று ஜென்மம் எப்படி பிறக்கிறான்னா, ஹிரண்யகசிபு ஹிரண்யாக்ஷன், இந்த ஜெயன் விஜயனுங்கிறவன் ஹிரண்யகசிபு ஹிரண்யாக்ஷன், அடுத்து ராவணன் கும்பகர்ணன், அடுத்து சிசுபாலன் தந்தபக்தரன்னு பிறக்கிறான். இதை பாருங்க, இந்த ஹிரண்யகசிபு கடவுள் இல்லை நான் தான் கடவுள், கடவுள் இல்லை நான் தான் கடவுள், கடவுளே சொல்லிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லை, பிரகலாதனை ஏண்டா நாராயணன்கிற, ஏண்டா நாராயணன்கிற, அந்த நாராயணன் என்னோட எதிரிடா, நாராயணனோட பேரை சொல்லாத. பிரகலாதன் எவ்வளோ நாராயணன் சொன்னானோ அதை விட ஹிரண்யகசிபு என் பையன் எப்போ பார்த்தாலும் நாராயணன்கிறான், என் பையன் நாராயணனையே சொல்லிட்டு இருக்கான், என் பையன் வாயிலேருந்து நாராயணன்கிற வார்த்தை வரக்கூடாது இப்படியே சொல்லிட்டு இருந்தான். இந்த ஹிரண்யாக்ஷன்கிறவன் இருக்கானே, அவன் நாராயணன் எங்கே அவனோட சண்டை போடணும், நாராயணன் எங்கே சண்டை போட கையில் கதையை சுற்றிட்டு நாராயணன் எங்கே நாராயணன், பக்தன் கூட இப்படி நாராயணன் எங்கேன்னு கோவிலை தேடி ஓடினானான்னு தெரியாது. ஹிரண்யாக்ஷன் கையில் கதையை சுற்றிட்டு நாராயணன் எங்கே நாராயணன் எங்கேன்னு ஓடுறான். அப்புறம் இந்த ராவணன் இருக்கான் பாருங்க, அவன் ராமன் அடித்த அடி தான், ஐயோ ராமனா ராம பாணமா ராமனா ராம பாணமா ராமன் வந்துருவானோ அடிச்சிருவானோ இந்த பயத்திலேயே சத்தான் ராவணன். இந்த சிசுபாலன் இருக்கானே, அவன் எல்லாருக்கும் மேலே கேட்பார் செவி சுடு கீழ்மை வசவுகளே வையும் சேட்பால் பழம்பகைவன் சிசுபாலன், அவன் கிருஷ்ணனை திட்டின்றே இருப்பான், டெய்லி திட்டுவான், கேட்குறவாளுக்கு காதில் ரத்தம் வந்துடும் அப்படியெல்லாம் கிருஷ்ணனை திட்டுவான். அதுக்கு என்ன பண்ணியிருக்கான்னா, உட்காந்து கோர்ஸ் கிருஷ்ணலீலை கிருஷ்ண சரித்திரம் எல்லாத்தையும் உட்காந்து படிச்சிருக்கான், படித்தாதான் திட்டலாம். அதனால கிருஷ்ணன் இதுவரை என்னென்ன லீலைகள் பண்ணான் எல்லாத்தையும் உட்காந்து படித்து துவேஷத்தால் திட்டுவான். அதனால பெருமாள் சொல்லிட்டார், நீங்கள் என்ன பண்ணுங்க, சம்ரம்ப யோகேன பவைஸ்திரிபிர்மாம், மூன்று ஜென்மத்திலையும் இப்படி துவேஷம் 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 வெறுத்து வெறுத்து வெறுப்பாலேயே என்னை சிந்தித்து
வெறுப்பால் சிந்தித்து அதனாலேயே என்னை வந்து அடைவீர்கள்னு சொல்லி ஜெய விஜயர்களுக்கு பெருமாள் சாபம் கொடுத்து பூமியிலே நீங்கள் பிறக்கணும்னு அனுப்பி வச்சுடுறார். இந்த பக்கம் சனத்குமாரர்களுக்கு அனுகிரகமும் பண்ணிவிடுறார். இப்போ ரெண்டு பேருக்கு என்ன சாபம் எடுத்து? அசுரனாக பிறக்கணும்னு. அப்போ அசுர அசுர சக்திகள் அடுத்தடுத்து வளரும் இல்லையா? இப்போ இவா முதல் பிறவி எப்படி போய் பிறந்தாங்கிறத ஏழாவது ஸ்லோகத்தில் வர்ணிக்கிறார் பட்டத்ரிகள். துவதீய பிருத்யௌ அத கஷ்யபாத்தௌ சுராரி வீரௌ உதித்தௌ திதௌ துவௌ சந்தியா சமுத்பாதன கஷ்டச்சேஷ்டௌ யமௌ ச லோகஸ்ய யமௌ இவான்யௌ. என்னாச்சா, கஷ்யபர், இந்த கஷ்யபருங்கிறவர் யாருன்னா பிரம்மா மரீச்சின்னு ஒருத்தர படைச்சார்னு முன்னாடியே சொன்னேன். அந்த மரீச்சியோட மகன் தான் கஷ்யபர். அதே பிரம்மா தக்ஷ பிரஜாபத்தின்னு ஒருத்தரை படைச்சிருக்கார். அந்த தக்ஷனுடைய ஒரு மகள் திதி தேவி. மரீச்சியின் மகனாகிய கஷ்யபருக்கும் தக்ஷனுடைய மகளான திதி தேவிக்கும் கல்யாணமாச்சு. இப்போ இவா யாருமே ஹியூமன் ரேஸ் கிடையாது, இவாள்லாம் மனிதர்களுக்கு மேம்பட்டவர்கள். இவா எங்கே வசிப்பான்னா ஜனலோகம் தப்போலோகம் அந்த மாதிரி லெவலில் அவள் வசிப்பா. இப்போ இவா ரெண்டு பேருக்கும் கல்யாணம் மாறுது, கஷ்யபருக்கும் திதிக்கும். அவள் இல்வாழ்க்கை வாழறா. அப்போ ஒரு நாள் பிரதோஷ காலம், மாலை பொழுது, சந்தியா காலம். இந்த திதி கணவர் கஷ்யபர்கிட்ட வந்து எனக்கு ரொம்ப அவசரமாக இப்போவே ஒரு குழந்தையை அனுகிரகம் பண்ணுங்கன்னா, கஷ்யபர் சொன்னார், இது பாருமா இது பிரதோஷம் சந்தியா காலம், இப்போ நம்ம டிசிப்ளின்டாக இருக்கணும், இதுக்குன்னு இரவு பொழுது இருக்குது, இப்போ வந்து ஜபம் பண்ணணும், எனக்கு அக்னிஹோத்திரம் அனுஷ்டானம் இருக்குது, இப்போ இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னார். இல்லை இல்லை எனக்கு ரொம்ப அவசரம், இப்போவே எனக்கு குழந்தையை அனுகிரகம் பண்ணுங்கோங்கிறா திதி. அது தப்பு, சாஸ்திர விரோதம், பகவான் உன்னை தண்டிப்பான், இந்த தப்பை பண்ணாதேன்னார் கஷ்யபர். முடியவே முடியாது, பண்ணித்தான் தீர்வேன்ட்டா திதி. கஷ்யபர் பார்த்தார் வேறு வழியே தெரியல, சரின்னு அவள் ஆசையை நிறைவேற்றுறார். அதுக்கப்புறம் யோசித்தா திதி ஏதோ தப்புட்டோமோ, எல்லாருக்குமே லேட் ரியலைசேஷன் தான். அவர்கிட்ட வந்து திருவடியில் விழுந்து, சுவாமி அவசரப்பட்டுட்டேன், நீங்கள் ஒரு ரெண்டு முகூர்த்தம் தானே காத்திருக்க சொன்னேள், ரொம்ப அவசரப்படுத்திட்டேனா, க்ஷமிக்கணும்னா. கஷ்யபர் சொன்னார், இனிமேல் என் கையில் ஒன்றும் இல்லை, உனக்கு ரெண்டு குழந்தைகள் பிறப்பா, எப்படிப்பட்ட குழந்தைகள்னா இது வரைக்கும் உலகத்துக்கு ஒரு யமன் தான் இருக்கான்னா, இனிமேல் உலகத்துக்கு மூன்று யமன்கள், ஏன்னா உன்னுடைய ரெண்டு பிள்ளைகளும் ரெண்டு யமன்களை போல் இருப்பார்கள். அப்படி உலகத்தையே போட்டு துன்புறுத்தக்கூடிய, உலகத்தில் அத்தனை பேரும் கரிச்சு கொட்டி அவர்களை ஏசும்படியா, மக்கள்லாம் படுற பாடு பொறுக்காம நாராயணனே வந்து அந்த குழந்தைகளை வதம் பண்ணுவான், அப்படிப்பட்ட ரெண்டு துஷ்ட பிள்ளைகள் உனக்கு பிறக்க போறான்னு கஷ்யபர் அவளுக்கு சாபம் கொடுத்துட்றார். அப்புறம் திதி ரொம்ப மன்றாடினாளா, நான் தெரியாமல் தப்பு பண்ணேன், இவ்வளோ பெரிய தண்டனையானார். கஷ்யபர் சொன்னார், கொடுத்ததை மாற்ற முடியாது, ஆனால் நீ தவற உணர்ந்து கெஞ்சிட்ட, அதனால் உனக்கு வேற ஒரு வரம் தரேன், உன் பிள்ளைகள் ரெண்டும் துஷ்டனாக பிறந்தாலும் உனக்கு ஒரு நல்ல பேரம் பிறப்பான், அவன் புகழ உலகமே கொண்டாடும், நாளைக்கு கூட நாராயணிய சப்தாகத்தில் அவன் சரித்திரத்தை அவசியம் வெங்கடேஷ் கூட சொல்லுவான், அப்படிப்பட்ட ஒரு பேரன் உனக்கு பிறப்பான்ட்டார், அவன் தான் பிரகலாதன். அதனால தான் பிள்ளைகளாக ஹிரண்யகசிப்பு ஹிரண்யாக்ஷன் ரெண்டு பேர் பிறந்தா, ரெண்டும் ஆன்டி சோஷியல் எலிமெண்ட். ஆனால் அந்த ஹிரண்யகசிப்புவுக்கு மகனாக பிரகலாதன் பிறந்ததுக்கு கஷ்யபர் முன்னாடியே ஒரு தொடக்கப்புள்ளி வச்சுட்டார், உனக்கு ஒரு நல்ல பேரம் பிறப்பான், ஏன்னா நீ தப்பை உணர்ந்து ரியலைஸ் பண்ணி சாரி கேட்டுவிட்டேன், அதற்கான அனுகிரகம்னு சொல்லிட்டார். அதனால தான் இன்றைக்கும் திதி பெருமையாக சொல்லிப்போ, பிரகலாதன் என்னுடைய பேரன் சொல்கிற பாக்கியத்தை கஷ்யபர் கொடுத்துட்டார். இப்போ எட்டாவது ஸ்லோகம், ரெண்டு பிள்ளைகள் அவளுக்கு பிறக்கிறதான். ஹிரண்ய பூர்வ கசிப்பு கிளைக்கா பரோ ஹிரண்யாட்ச இதி பிரதீதா உபௌ பவன்நாதம் அசேஷலோகம் ருஷா நெருந்தாம் நிஜவாசனாந்தோ. இப்போ இந்த திதி தேவி கருவுற்றாள், ரெண்டு குழந்தைகளை ஈன்றெடுத்தாள். அந்த ரெண்டு குழந்தை யாருன்னா ஜெயனும் விஜயனும் இவ கர்ப்பத்துக்குள்ளே நுழைஞ்சு ரெண்டு குழந்தைகளாக வந்திருக்கா. இதில் முதல்ல யார் பிறந்தான்னா ஹிரண்யாட்சன் முதல்ல பிறந்தான், ஹிரண்யகசிபு ரெண்டாவது பிறந்தான். அப்போ யார் அண்ணா யார் தம்பி? ரெட்ட குழந்தைகளில் முதல்ல பிறக்கிற குழந்தை தம்பி, ரெண்டாவதாக பிறக்கிற குழந்தை தான் அண்ணன். இவா ரெட்டை குழந்தைகளாக பிறந்ததாலே முதல்ல பிறந்தவன் ஹிரண்யாக்ஷன், ரெண்டாவது பிறந்தவன் ஹிரண்யகசிபு. ஆனால் அண்ணன் ஹிரண்யகசிபு தான், தம்பி தான் ஹிரண்யாக்ஷன். இப்படி ரெண்டு பேரும் பிறந்தா, ரெண்டு பேரும் பிறந்தவர்கள் நேராக பார்ட்னர்ஷிப் போட்டுண்டா, வாப்பா உலகத்தையே துன்புறுத்துவோம், நாம் எதற்காக பிரம்மா கூட ஏன் பிறந்தோம்னு அவ்வளோ கேள்வி கேட்டார். இவாளுக்கு ரொம்ப தெளிவாக இருக்கா. நேராக ஹிரண்யாட்சனும் ஹிரண்யகசிபும் கிளம்பினா. ஒன்பதாவது ஸ்லோகம், தயோர் ஹிரண்யாட்ச மகாசுரேந்திரஹா ரணாய தாவன் அனவாப்த வைரி பவத் பிரியாம் க்ஷ்மாம் சலிலே நிமஜ்ய சச்சார கர்வாத் வினதன் கதாவான். ரெண்டு பேரும் பூமியை நாங்கள் துன்புறுத்த போகிறோம்னு கிளம்பிட்டா.
பூமி அப்போ இல்லை, ஆனால் மேல் உலகங்களில் படைக்கப்பட்டவர்கள்லாம் இருக்கா இல்லையா, அவளெல்லாம் யார் கிடைக்கிறாளோ, யாரையோ துன்புறுத்தணும் அவ்வளோதானே, யார் கிடைக்கிறாளோ மாட்டிக்கட்டும் பார்த்துப்போம்னு சொல்லி ரெண்டு பேரும் கிளம்பிட்டா. அதில் இந்த தம்பி ஹிரண்யாக்ஷன் இருக்கானே, அண்ணன் கூட தேவலாம், இந்த தம்பிக்கார ஹிரண்யாக்ஷன் ஒருத்தன் இருக்கானே, அவன் என்ன பண்ணான்னா, எனக்கு ஒரு நல்ல எதிரி வேண்டும், எதிரி எங்கே இருக்கிறான், எதிரி எங்கே இருக்கிறான், என்னோடு சரிசமமாக போரிட வேண்டிய எதிரி வேணும், கையில் கதையை சுத்திட்டு தேடிண்டே போகிறான், எங்க தேடியும் இவனுக்கு நிகரான எதிரி கிடைக்கல. அதனால என்ன பண்ணிட்டான், இப்ப பூலோகம்ங்கிறது எங்க இருக்குன்னா, விராட் புருஷன் திரும்பி நீ பார்த்தோம் இல்லையா, பூலோகம்ங்கிறது அவருக்கு இடுப்புல இருக்கு, மேல புவகா சுவகா மகா ஜனகா தபகா சத்தியம் இதெல்லாம், கீழே அத்தல வித்தல சுதல தலாத்தல மகாத்தல ரசாத்தல பாத்தால. இந்த ஹிரண்யாக்ஷன் என்ன பண்ண, ஏதாவது ஒண்ணு பண்ணலாம்னா ஒண்ணுமே கிடைக்க மாட்டேங்கிறது. இந்த பூலோகத்தை பார்த்தான், இந்த பூலோகம்தான் எல்லாரும் வாழறதுக்கு சௌக்கியமா இருக்கும், அந்த பூலோகத்தை அப்படியே தூக்கினான், தூக்கி கொண்டு போய் என்ன பண்ணிட்டான், ரசாத்தலம்னு கீழே ஒரு லோகம் இருக்கு பாருங்க, பெருமாளுடைய பாதத்தின் லெவலில் இருக்கு, இடுப்பு லெவலில் இருந்த பூலோகத்தை பாதத்தின் லெவலில் உள்ள ரசாத்தல லோகத்துக்கு கீழே கொண்டு போய் வச்சுட்டான். அந்த இடத்துல இன்னும் பிரளய கடல் வற்றவில்லை, ஏன்னா பிரம்மா இப்போ தானே உலகத்தை படைச்சின்னு வரார், அந்த பிரளய கடல்லாம் குடித்தார், ஓரளவு வற்றின்னு வந்திருக்கு, முழுசாக வற்றலை, அதுக்கு கீழே கொண்டு போய் பூமியை ஒழிச்சு வச்சுட்டு, இப்போ பூமியை ஒழிச்சு வச்சுருக்கேன் இல்லையா, எவனாவது சண்டைக்கு வருவான், வந்தால் பார்த்துக்கலான்னு ஹிரண்யாக்ஷன் காத்திருக்கிறான்ங்கிறதோடு 11வது தசகம் நிறைவடைகிறது. இப்போ 12வது தசகத்தில் தான் நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கும் வராக அவதாரம் ஞானப்பிரானை சேவிக்க போகிறோம். திருக்குடந்தையே வராக க்ஷேத்திரம்னு சொல்லுவாள் நம்ம ஆதிவராகன் இருக்கார் பாருங்க, அவர் தான் கும்பகோணத்துக்கு முத முதல்ல எழுந்தருளின பெருமாள்பா, அதனால் இங்கே நாராயணிய சப்தாகத்தில் திருக்குடந்தைக்கு பொருத்தமாக முதல் நாள் நம்ம வராக அவதாரத்தை இன்றைய தினம் ஞானப்பிரானை சேவிக்க போகிறோம். நம்மாழ்வார் ஞானப்பிரான எல்லால் இல்லை நான் கண்ட நல்லதுவேன்னு கொண்டாடின பெருமாள், ஞானம் தரும் வராக பெருமாள், அந்த வராக அவதாரத்தின் வர்ணனை தான் 12வது தசகம். முதல் ஸ்லோகம், ஸ்வாயம் புவோ மனுரதோ ஜனசர்கசீலா திருட்வா மகீம சமயே சலிலே நிமக்னாம் ஸ்ரட்டாரமாபசரணம் பவதங்கிரிசேவா துஷ்டாசயம் முனிஜனை சகசத்தியலோகே. இப்போ பிரம்மா இப்போ அங்கே வாங்கோ, இப்போ எப்படின்னா இது ஒரே நேரத்தில் ரெண்டு இடத்துல ரெண்டு சீன் நடக்கும், நம்ம அங்கே கேமராவை கட் பண்ணி இங்கே ஓப்பன் பண்ணுவோம், அப்புறம் இங்கே கட் பண்ணி அங்கே ஓப்பன் பண்ணணும். ஒரு பக்கம் பிரம்மா என்ன பண்ணார், உயிர்களெல்லாம் படைக்கிறேன்னு சொல்லி சனத்குமாரர்கள் ரிஷிகள் தேவர்கள் பிரஜாபதிகள் இவாளெல்லாம் உருவாக்கி முதல் ஆண் பெண் சுவாயம்புவ மனு சதரூபான்னு படைச்சுட்டார். அதுக்குள்ளே இங்கே என்னாச்சு, ஜெய விஜயர்கள் சாபத்தால் பூமியில் பிறக்கணும்னு ஏற்பட்டு பிரம்மாவால் உருவாக்கப்பட்ட மரீச்சி அவருக்குள்ள கஷ்யபர், பிரம்மாவால் உருவாக்கப்பட்ட தக்ஷன் அவருடைய மகள் திதி இவாளுக்கு கல்யாணமாகி ஹிரண்யகசிபு ஹிரண்யாக்ஷன் அவளுக்கு பிறந்து இப்போ ஹிரண்யாக்ஷன் பூமியை கீழே ஒழிச்சு வச்சுட்டான். இப்போ மறுபடியும் அங்கே வாங்க, சுவாயம்போ மனு சத்தரூபான்னு ரெண்டு பேரை பிரம்மா உருவாக்கினாரா, அவா ரெண்டு பேரையும் கூப்பிட்டு, அப்பா நீங்கள் தான் மனித உலகத்துக்கு புரோஜனின்னு அடுத்தடுத்து உருவாக்க போகிறேன், நீங்கள் தான் பிரைமார்டியல் மேன் அண்ட் உமன், நீங்கள் தான் ஆதி, அதனால் உங்களிடம் இருந்து தான் ஹியூமன் ரேஸ் வரப்போகுது, அந்த சுவாயம்புவ மனுக்கிட்டேருந்து வந்ததுனால தான் மனிதர்கள்னு நம்மளை சொல்கிறோம், சான்ஸ்கிரிட்டில் மாணவர்கள்னு சொல்கிறா பாருங்க, மாணவகான் தமிழில் மாணவன்னா வந்து ஸ்டூடெண்ட்டு, சான்ஸ்கிரிட்டில் மாணவகா இந்த ரெண்டு சொல்லி நான் சொல்கிறேன் இல்லையா, அந்த மாணவகான்னு சொன்னோன்னா மனிதன் அர்த்தம், ஏன்னா மனுவின் வழியிலே வந்தவர்கள், ஆங்கிலத்திலே அதனால தான் மேன்னு சொல்கிறானோ மனுக்கிட்டேருந்து வந்தவான்னு, அதனால் நீ தான் வந்து ஆதியாக இருக்கிறாய், அதனால் பார்த்து இவளை கல்யாணம் பண்ணிட்டு நிறைய குழந்தைகள் எல்லாம் பெற்றெடுத்து, ஏன்னா அப்போ இன்னும் ஜனத்தொகையே கிடையாது, இப்போ தான் வேறு மாதிரி சொல்கிறோம், நிறைய குழந்தைகளை பெற்றெடுத்து நன்னா யாகங்கள்லாம் பண்ணி நன்னா பகவானை ஆராதித்து தர்மப்படி பூமியை நீ தான் ஆட்சி பண்ணணும், சுவாயம்பூமனு போயிட்டு வாங்குறார் பிரம்மா. சுவாயம்பூமனு கேட்டாராம், பூமி எங்கே இருக்குன்னார், நீங்கள் சொன்னதெல்லாம் நல்லா தான் இருக்குது, பூமியில் போய் வாழணும், இவ்வளோ கல்யாணம் பண்ணிக்கணும், யாகம் பண்ணணும், பூமி ஆளணும், எல்லாம் சரி, இந்த ஒரு நகைச்சுவையில் கிணத்த காணுங்கிற மாதிரி பூமியையே காணுமே, பூமி எங்கே என்னார் பிரம்மா பார்த்தார், அப்படியா பூமியை காணுமான்னு தேடுறார், பூமி பார்த்தா அது இருக்க வேண்டிய இடத்துல இல்லை, பிரளய கடலுக்கும் கீழே மூழ்கி ரசாத்தல லோகம்ங்கிற லெவலில் இருக்குது. பிரம்மா பார்த்தார், என்னோட ப்ரோக்ராமில் இதை எப்படி மேலே எடுக்கணுங்கிற அந்த ப்ரோக்ராமிங்கே இல்லைன்ட்டார், ஏன்னா அவருக்கு பகவான் உலகத்தை எப்படி படைக்கணும், எந்த ஜீவாத்மாவை எந்த சரீரத்தில் சேர்த்து எப்படி படைப்புங்கிறத பண்ணணுங்கிற அளவுக்கு தான் சொல்லி கொடுத்துருக்கார். பூமி இங்கே இருக்குன்னா இதெல்லாம் நம்மளால் மீட்க முடியாது, அப்போ நேராக என்ன பண்ணுறது, என்னையும் படைத்தவன் ஒருத்தன் இருக்கானே நாராயணன், அவனை தியானிக்கிறேன் துதிக்கிறேன், பகவானே காப்பாத்துப்பா, பூமி மனிதர்கள் வாழ வேண்டிய பூமியானது ரசாத்தல லோகத்தில் இருக்கிறது, மீட்டுக்குடுன்னு பிரார்த்திக்கிறார். 3வது ஸ்லோகம், ஹா ஹா விபோ ஜலமகம் நியபிபம் புரஸ்தாத் அத்யாபி மஜ்ஜதி மகி கிமகம் கரோமி இத்தம் தொதங்கிரி யுகலம் சரணம் கதோஸ்ய நாசா புட்டாத் சமபவ சிசுகோல ரூபி. குருவாயூரப்பா,
பிரம்மாவுனிடம் பிரார்த்தித்தார். ஹா ஹா, ஐயோ ஐயோ, இப்படி பூமியே மூழ்கி கிடக்கிறதே, இதை எப்படி மீட்பது என்று சொல்லி என்னை படைத்தவன்தான் ரட்சிக்க வேண்டும் உன் திருவடிகளிலே பிரம்மா சரணாகதி செய்தார். சரணாகதி செய்தவாறே பிரம்மாவினுடைய மூக்கு துவாரத்தில் இருந்து சிசுகோல ரூபி ஒரு குட்டி பன்றி, சின்ன பன்றி, ஒரு பன்றி குட்டி, அதாவது உலகத்தில் பார்க்கும் பன்றி குட்டியெல்லாம் இல்லை, கட்டை விரலை விட சின்ன ஒரு பன்றி குட்டி பிரம்மாவுடைய மூக்கு துவாரத்தில் இருந்து வெளியே வந்து குதித்தது. பிரம்மா பார்த்தார், என்னடா இது மூக்குலேருந்து ஏதோ வருதேன்னு பார்த்தா குட்டி பன்றி குட்டி. ஆனால் கிடுகிடு கிடு வென்று அந்த பன்றிக்குட்டி வளர்ந்தது, யானை அளவு பெரிதாக ஆனது. 4வது ஸ்லோகம், அங்குட்ட மாத்திர வபுருத்பதி தஃபுரஸ்தாத் பூயோத கும்பி சதிருஷா சமஜிரும்பதாஸ்துவம் அப்ரே ததாவிதம் உதீக்ஷிய பவந்தம் உச்சைஹி விஸ்மேரதாம் விதிரகாத் சகசூனு பிஸ்வைஹி. குருவாயூரப்பா, நீ வெளியில் வந்த குட்டி பன்றி வடிவத்தில் வந்த, கிடுகிடு கிடு கிடுகுன்னு அந்த பன்றியின் வடிவம் பெருத்தது பெருத்தது வளர்ந்து கொண்டே போனது, யானை அளவானது. உயரம் பார்த்தா யானை மாதிரி இருக்கு, பருமன் பார்த்தா யானை மாதிரி இருக்கு, ஆனா வடிவத்தை பார்த்தால் பன்றியாக இருக்கிறது. இப்ப பிரம்மா யோசித்தாராம், என்னடா இது வித்தியாசமா இருக்கு, வரும்போது சின்ன பன்றியா வந்தது, திடீர்னு வளர்ந்து, எவ்வளோ கம்ப்ளான் குடித்தாலும் இவ்வளோ வேகமாவா வளரும், யானை அளவு பன்றியா இருக்கே, இது என்னன்னு யோசிச்சார். 5வது ஸ்லோகம், கோசௌ அச்சிந்திய மகிமா கிட்டிருச்சிதோமே நாசா புட்டாத் கிமு பவேத் அஜிதஸ்ய மாயா இத்தம் விசிந்தயதி தாத்தரி சைல மாத்திரஹா சத்யோ பவன் கில ஜகர்ஜித கோர கோரம். இப்போ பிரம்மா யோசிக்கிறார், இவ்வளவு சீக்கிரம் இவ்வளோ பெரிய வடிவம் எடுக்கணும்னா இது சாதாரண பன்றியா இருக்க முடியாது, ஏதோ மாயம். மாயம்னா மாயன், மாயாவி, எம்பெருமான் அவன்தான் மாயாவி. ஒருவேளை இது பகவானுடைய மாயையா இருக்குமோன்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதே அது மலையளவு பெரிய பன்றியாக ஆனது. குருவாயூரப்பா, நீ எடுத்த வராக அவதாரம் அது வெறும் வராகன் இல்லை, மகாவராக அவதாரம். மகாவராகோ கோவிந்தகா சுஷேண கணக்காங்கதின்னு சொல்றோம் இல்லையா, அதனால மகாவராகன் கட்டை விரல் அளவு இருந்தாய், யானையளவானாய், மலையளவானாய். அப்போ ஒரு கம்பீரமான கர்ஜனை, கோரமாக தீய சக்திகள் அஞ்சும்படி அடியார்கள் ஆனந்தப்படும்படியாக அற்புதமாக முழங்கினாய், கர்ஜனை செய்தாய், வடிவம் பன்றி மாதிரி இருக்கு, அந்த முழக்கம் கர்ஜனை சிங்கம் போல் இருக்கு, அப்படி சிங்கம் போல் நீ கர்ஜித்தாய். அந்த கர்ஜனையை கேட்டவாறே ரிஷிகள் எல்லாம் உன்னை துதி செய்தார்கள், ஏற்கனவே ஜனலோகம் தபோலோகம் அங்கெல்லாம் ரிஷிகள் இருக்கா, அவள்லாம் இந்த கர்ஜனையை கேட்டதும் ஏதோ ஒரு இனிமையான ஒலி எழும்புகிறதே என்று ஓடி வந்து சேவித்தார்கள். உன்னுடைய மகாவராக வடிவம் அதை துதித்தார்கள். அந்த ஸ்துதியை கேட்டதும் ஆனந்தத்தில், குருவாயூரப்பா உன்னுடைய வராக வடிவம் மேலும் வளர் கொண்டே போகிறது. என்ன பெருமாள் சந்தோஷப்பட்டா அவர் திருமேனி பெருத்துருமா. பராசர பட்டர் சாதிக்கிறார், ஸ்ரீரங்கநாதனை பார்த்து சொன்னாராம், உன் கவசத்தை எல்லாம் நான் உடைக்க போறேன்னார். ஏன்னு கேட்டார் பெரிய பெருமாள். பராசர பட்டர் சொன்னார், நான் ரங்கநாச்சியாரோட புகழை பாட போறேன், ஸ்ரீரங்கநாச்சியாரோட புகழை பாடினால் சந்தோஷத்துல உன் திருமேனி பெருத்துடும், பெருத்துருத்துனா நீ அணிஞ்சின்னு இருக்க கவச்சம் எல்லாம் உடஞ்சிடும், உடஞ்சா என்ன பண்ணுவேன்னு கேட்டார் பெருமாள். பராசர பட்டர் சொன்னார், புதுசா இன்னொரு கவச்சம் பண்ணி போட்டுக்கோன்னார், போட்டுக்கிறேன்னார் பெருமாள். பட்டர் சொன்னார், வெயிட், நான் அடுத்த ஸ்லோகம் பாடுவேன், உன் திருமேனி இன்னும் பெருத்து அந்த கவச்சமும் உடஞ்சிடும். சரி, அடுத்த கவச்சம் பண்ணி போட்டுக்கலாமான்னார் பெருமாள். பண்ணி போட்டுக்கோ, நான் அடுத்த ஸ்லோகம் பாடி அந்த கவச்சத்தையும் உடைப்பேன், இப்படி உன் கவச்சங்களை எல்லாம் உடைத்து கொண்டே போவேன்னார். அது போல இங்க என்ன ஆறாம் 6வது ஸ்லோகம், தம் தே நீநாதம் உபகர்ணிய ஜனஸ்தபஸ்தாக சத்யஸ்திதாச்ச முனையோ நனுவுர்பவந்தம் தத் ஸ்தோத்ர ஹர்ஷுல மனாக பரிணத்ய பூயா தோயாசயம் விபுலமூர்த்திர் அவாதரஸ்துவம். குருவாயூரப்பா, உன்னுடைய திருமேனியை வராக வடிவத்தை சேவிச்சு அந்த ரிஷிகள்லாம் ஜனலோகம் தபோலோகத்திலேருந்து உன்னை ஸ்தோத்திரம் பண்றா, அந்த ஸ்தோத்திரத்தை கேட்டவாறே உன் திருமேனி இன்னும் 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 பெருத்துக்கொண்டே போகிறது. பாசிதூர்த்து கிடந்த பார்மகட்கு பண்டொரு நாள் மாசுடம்பின் நீர்வாரா மானமில்லா பன்றியாம் ஆண்டாள். மானம்னா அளவுன்னு அர்த்தம், பிரமாணம், மானம்னா அளவு, மானமில்லா பன்றினா இவ்வளவுதான் அளவுன்னு சொல்ல முடியாதபடி பெரும் பன்றியாக நீ வடிவெடுத்தாய். இப்ப வடிவம் எடுத்துக்கொண்டு பூமியை மீட்க போறேன்னு வராகன் என்ன பண்றார், இப்ப இதை அப்படியே மனக்கண்ணில் நினைச்சு பாருங்க, அவரோட திருமுடி மேல இருக்கு, திருவடி கீழே இருக்கு, ஆனால் பூமியை மீட்கணும்னா அப்சைட் டவுன் திருமுடி கீழே வரணும், அப்படி பல்லால் குத்தி பூமியை எடுக்கணும், திருவடி மேலே போகணும், அதனால் அப்படியே அப்சைட் டவுன் மாறி பூமியை எடுக்க புறப்படுகிறார். உங்கள் மனக்கண்ணில் காட்சி 7வது ஸ்லோகம், ஊர்துவ பிரசாரி பரிதூம்ர விதூத ரோமா. அவருடைய திருமேனியில் உள்ள ரோமங்கள் எல்லாம் சிவந்து மேல் நோக்கி இருக்கின்றன.
சுபோக்ஷிப்த வாலதிகி, தன்னுடைய வாலை மேலே தூக்கிட்டாராம், அப்சைட் டவுன் திரும்ப போறாரு இல்லையா, வாலை அப்படியே மேலே உயர்த்தினார். அவாங் முக முகத்தை கீழ் நோக்கி திருப்பினார். கோர கோணகா, தன்னுடைய அந்த கோரமான மூக்கு, அதனால மோப்பம் பிடிக்கிறாராம். இந்த பன்றி என்ன பண்ணுமா, நிலத்துக்கு கீழே கோரைக்கிழங்கு எங்க இருக்குன்னு மோப்பம் பிடிச்சு அந்த கோரைக்கிழங்கை கொத்தி எடுக்குமா. இன்றைக்கும் ஸ்ரீமுஷ்ணத்தில் வராக பெருமாளுக்கு கோரைக்கிழங்கு தான் விசேஷ பிரசாதமே. அந்த கோரைக்கிழங்கை மோப்பம் பிடிக்கிறதுக்காக அதுபோல் பூமியையே கிழங்கு போல் எடுக்க போகிறேன்னு கோர கோணகா, கோணம்னா மூக்கு, அதனால தான் குட மூக்குக்கு கும்ப கோணம்னு பேர். அதை யாரோ மாற்றி கும்ப கோணம்னு எழுதி வச்சுட்டா, இது கும்ப கோணம். கோணம்னா மூக்கு, கும்பம்னா குடம், குட மூக்கு. அதனால அந்த கோணம் அந்த மூக்கால் அப்படியே ஆராய்ந்து கொண்டு தூர்ண பிரதீர்ண ஜலதகா, அது மட்டும் இல்லை தன்னுடைய திருவடி குழம்புகளால், மிருகங்களுடைய அந்த கால் கீழ்ப்பகுதியை குழம்புன்னு சொல்லுவா, அதால் மேகத்தை எல்லாம் பிளந்து கொண்டு, ஏன்னா நிறைய மேகங்கள் வழியில் இருக்கு, அதை அப்படியே திருவடிகளாலே பிளந்து கொண்டு பரிகூர்ண தக்ஷணா, கண் அப்படியே சுத்தர்தான், அந்த கண்ணில் ஒளி வீசறதான். ஏன்னா இன்னும் பிரளய கடல்ங்கிறது இன்னும் இருக்குது, அது கீழே பூமி இருக்குது, அங்கே தேடணும்னா இருட்டாக இருக்கும். அவரோட கண் தான் ஒளி, அந்த கண் அப்படியே லைட்டு மாதிரி சுற்றிகிட்டே இருக்குது. பூமி எங்கே இருக்குது, பூமி எங்கே இருக்குது, மூக்கு ஒரு பக்கம் மோப்பம் பிடிக்கிறது, இந்த பக்கம் பார்த்தா வால் மேலே உயர்ந்து இருக்கிறது. அப்படிப்பட்ட நிலையில் ஸ்தோத்ரின் முனியின் சிசிரையன் அவதேரி தத்துவம், குருவாயூரப்பா உன்னை துதி செய்யக்கூடிய முனிவர்கள் எல்லாம் ஆனந்தப்படும்படியாக அவதேரித்த, கீழ்நோக்கி நீ போய்கொண்டே இருக்கிறாய். அவதாரம்னாலே மேலேருந்து கீழே இறங்கி வருதுன்னு தான் அர்த்தம். இவர் இன்னும் அவதாரம் பண்ணி இறங்கி வந்தவர், இன்னும் இறங்கி 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 கீழே பூமியை தேடிக்கொண்டு ரசாதல லெவலுக்கு அந்த இடத்துல போய் பூமியை மீட்பதற்காக நீ செல்கிறாய். அங்கே போய் பார்த்தால் ரசாதல லோகத்தில் பூமி இருக்கு. குருவாயூரப்பா உன்னுடைய கோரைப்பல் நுனியால் அதை எப்படி குத்தி மேலே எடுத்தாய். திருட்வாத தைத்திய ஹதகேன ரசாதலாந்தே சம்வேஷிதாம் ஜட்டிதி கூட்ட கெட்டிர் விபோத்வம் ஆபாத்துகான் அவிகணைய சுராரி கேட்டான் தம்ஷ்டாங்குரேன வசுதாம் அததா சலீலம். ஒரு சின்ன புல்லு, அந்த புல்லை தன்னுடைய கோரைப்பல்லால் ஒரு பன்றி அப்படி கொத்தி நெம்பி எடுத்தால் எவ்வளோ அனாயாசமாக எடுக்குமோ, அதுபோல் வராக பெருமாளாக வந்த நீ உன்னுடைய கோரைப்பல் தம்ஷ்டாங்குரேன கோரைப்பல் நுனியாலே ஒரு புல்லை அப்படி எடுப்பது போல பூமியை அப்படியே கொத்தி மேலே எடுத்து, மேலே எடுத்துக்கொண்டு அந்த பிரளய ஜலத்திலிருந்து மேலே எழுகிறாய் எழுகிறாய் எழுகிறாய். வராக பெருமாள் இன்னைக்கும் அம்புஜவல்லி தாயாரை எப்படியோ சுமந்து கொண்டு இப்படித்தான் நான் மீட்டேன் என்பதை காட்டும்படியாக திருக்குடந்தையில் வராக குளக்கரையில் எழுந்துருளியிருக்கார். அப்படி அந்த பூமி தேவி தாயாரை மீட்டு எடுத்துக்கொண்டு குருவாயூரப்பா நீ மேலே வந்து அந்த பூமியை நிலைநிறுத்தினாய் என்பது 12வது தசகம். இப்போ ஹிரண்யாக்ஷன் என்னாமா, அதுதான் 13வது தசகம். ஹிரண்யாக்ஷ வதத்தை தனியாக சொல்லியிருக்கார், பாகவதத்திலையும் அப்படி தான் வரும். அதனால ஹிரண்யாக்ஷ வதம்ங்கிறது 13வது தசகம். அப்போ 12வது தசகத்தில் வராகனாக பகவான் தோன்றினான், கீழே போனான், இடந்து பூமியை எடுத்து பழையபடி நிலைநிறுத்தினான். இந்த கல்பம், இந்த படைப்பு சுழற்சி ஆரம்பத்தில் இப்படி வராகனாக வந்து பெருமாள் நிலைநிறுத்தி அதுக்கப்புறம் தான் படைப்பு தொடர்ந்ததால் சங்கல்பத்தில் இந்த கல்பத்தை சொல்லும்போது ஸ்வேத வராக கல்பேன்னு சொல்லி சங்கல்பம் பண்ணுறோம். அப்போது அத்திய பிரம்மணகா த்வித்தீய பரார்த்தேன்னோ, ஏன்னா பிரம்மாவுக்கு இப்போ 51 வயசு ஆயிடுதுன்னு. இதை ஸ்வேதவராக கல்பம்னு ஏன் சொல்கிறோம்னா, இந்த படைப்பு சுழற்சியில் பிரம்மா உலகத்தை படைக்கும் போது ஹிரண்யாக்ஷனுடைய எஃபெக்டினால பூமி ரசாதல லெவலுக்கு போயிருந்தது, அதை அந்த வராக பெருமாள் தான் மீட்டு இப்போ நாம் இந்த இடத்துல உட்காந்து வராகனுடைய சரித்திரத்தை கேட்டுருக்கோம்னா, அன்னைக்கு வராகன் தூக்கி மேலே வச்சது தான் காரணம், அவர் வைக்கலைன்னா நம்மளால இதை ரசிக்க முடியாது. அப்படி வராகன் நம்மை ரட்சித்து கொடுத்தான். சரி, அப்போ ஹிரண்யாக்ஷ வதம்ங்கிறது எப்படி நடந்தது, அதுதான் 13வது தசகம். மணி இப்போ 7:54, 13வது தசகம். ஹிரண்யாக்ஷ வதத்தை வர்ணிக்கிறார். என்னென்னா, இப்போ அப்படியே அந்த பக்கம் சீனுக்கு போங்க. ஹிரண்யாக்ஷன் என்ன பண்ணால், தனக்கு யாராவது ஒரு எதிரி வேணும், எனக்கு சரிசமமாக ஒரு எதிரி கிடைச்சா சண்டை போட போகிறேன்னு கையில் கதையை எடுத்துன்னு சுற்றின்னு வந்தான் இல்லையா, அவன் நேராக வருணன்ட்ட போனானான். ஜலத்துக்கு அதிபதியான வருணன்ட்ட போய், அப்பா நான் அவனோட சண்டை போடணும்னா, வருணன் சொன்னான் உன் கூட சண்டை போடலாம், நமக்கு தெம்பு இல்லைப்பா, நீ வேற யாரையாவது ஆளை பார்த்துக்கொண்டான். அப்போது இவன் பார்த்தான் யார் தான் நமக்கு கிடைப்பான் பார்த்துட்டே இருந்தான் ஹிரண்யாக்ஷன். அப்போ தான் வருணன் சொல்லி கொடுத்தான்னா, இந்த நாராயணன் தான் ரொம்ப பலசாலிங்கிறா, வேணா அந்த பக்கம் போய் ட்ரை பண்ணி பாருன்னான். உடனே இவன் என்ன பண்ணுறான், ஹிரண்யாக்ஷன் நாராயணன் எங்கே, நாராயணன் எங்கே, நாராயணன் எங்கே, நாராயணன் எங்கே, கதையை சுற்றிண்டே எங்கே நாராயணன், எங்கே நாராயணன், எங்கே நாராயணன் தேடிண்டே போகிறான். யார் நாராயணனை தேடி போனாலும் யார் உடனே வந்துடுவா, நாரதர் வந்துடுவார். நாளைக்கு துருவ சரித்திரம் பார்க்க போகிறோம். துருவன் நாராயணனை தேடி போனால் நாரதர் வந்துட்டார், ஹிரண்யாக்ஷன் நாராயணனை தேடி போகிறான் நாரதர் வந்துட்டார்.
நாரதர் வந்து என்னப்பா வேணும்னு கேட்டார். இல்லை அந்த நாராயணன் ஒருத்தன் ஏதோ ரொம்ப கெட்டிக்காரங்கிறாளே, அதில் பலசாலியாமே, அவனோட சண்டை போடுறதுக்காக வந்திருக்கேன்னா. நாரதர் சொன்னார், அவ்வளோதானே, நான் வழிகாட்டுறேன், எப்பா இவாள்லாம் ஒழுங்காக வழிகாட்ட மாட்டப்பா, நான் சொல்கிற வழியை கேளு. 13வது தசகம் 2வது ஸ்லோகம், சமாயாவி விஷ்ணு ஹரதி பவதீயாம் வசுமதீம் பிரபோ கட்டம் கட்டம் கிமிதமிதி தேனாபிகதிதா நதன் குவாசௌ குவாசௌ இதி ச முனினா தர்ஷித பதா பவந்தம் சம்பிராப்ப தரணி தரம் உத்தியந்தம் உதகாத். இப்போ ஹிரண்யாக்ஷன் கேட்குறான், சொல்லுங்க அந்த நாராயணன் எங்கே இருக்கான். நாரதர் சொன்னார், அதை விட முக்கியமான ஒரு விஷயம் உனக்கு தெரியுமாடா ஹிரண்யாக்ஷா, நீ மெனக்கெட்டு பூமியை தூக்கின்னு வந்து ரசாதல லோகம் லெவலில் வச்சு நீங்கள் மட்டுமே பூமியில் வாழணும்னு ஆசைப்பட்ட, ஆனால் அந்த நாராயணன் இருக்கானே மெனக்கெட்டு வந்து அந்த பூமியை எடுத்துகிட்டு பழைய இடத்துல வைக்க போயிட்டான், நீ எடுத்துன்னு வந்த பூமியை கொண்டு போயிட்டான். என்னது அவ்வளோ பெரிய காரியமாக பண்ணான் நாராயணன், விட்டேனா பாரு அவன் எங்கே இருக்கான்னு சொல்லுங்க மகரிஷின்னு நான் ஹிரண்யாக்ஷன். நாரதர் சொன்னார், நீ அப்படியே ட்ராவல் பண்ணு, நான் கூகுள் மேப்ஸ் மாதிரி நான் ரூட் சொல்லிகிட்டே இருக்கேன், நேரே செல்லவும், 200 மீட்டரில் இடதுபுறம் திரும்பவும், 400 மீட்டரில் யூடர்ன் எடுக்கவும், 500 மீட்டரில் சாலை பிரியும் இடத்தில் 2வது எக்ஸிட் வழியே வெளியேறவும். இப்படி நான் வழி சொல்லிகிட்டே இருக்கேன், நீ போயிட்டே இருந்தான். நாரதர் வழி சொல்ல சொல்ல இதே மாதிரி ஹிரண்யாக்ஷன் போய் பார்க்குறான், பார்த்தா பன்றி வடிவத்தில் இருக்கான் நாராயணன். இது ஹிரண்யாக்ஷனுக்கு பெரிய அதிர்ச்சி, என்னடா இது, நாராயணன் நாராயணன் தான் நாராயணன் தான், நான் ஏதோ எதிர்பார்த்தேன், ஏதோ ஒரு காட்டு பண்ணியை காட்டி இது நாராயணங்கிற வாஸ்தவமாக ஸ்லோகம் சொல்கிறான். 3வது ஸ்லோகம், அஹோ ஆரண்யோயம் மிருக இதி ஹசந்தம் பகுதரைஹி துருக்தைர் வித்யந்தம் திதிசுதம் அவஜ்ஞாய பகவன் மகீம் திருட்வா தம்ஷ்ட்ரா சிரசி சகிதாம் ஸ்வேன மகசா பயோதௌ ஆதாய பிரசபம் உதயுங்க்தாக மிருதவிதௌ. சி, காட்டு பண்ணி இந்த பண்ணியா நாராயணன், ஏன் ஏதோ நாராயணன் தான் வலிமை மிக்கவன் அது இதுன்னு சொன்னான், காட்டு பண்ணுறியா அப்படின்னு அவன் சொன்னான். ஆனால் குருவாயூரப்பா நீ அதை கண்டுக்கல, ஏன்னா பகவானுக்கு இப்போ தேவை பூமியை கொண்டு போய் முதல்ல நிலைநிறுத்தணும், அதனால நீ கொண்டு போய் பூமியை முதலில் நிலைநிறுத்தி விட்டாய், பூமியெல்லாம் நிலைநிறுத்தினது, ஏன்னா இவனோட இப்போ சண்டை போட்டுருந்தா பூமாதேவிக்கு அது கொஞ்சம் வலிக்கலாம், அல்லது அந்த அசைவுனால அவளுக்கு ஒரு அதிர்வு ஏற்படலாம், பூமி சேஃபாக இருக்கணும்னு கொண்டு போய் நிலைநிறுத்திட்ட. இப்போ பாருங்க, ரெண்டு சீனும் ஒன்று சேர்ந்துடும், ஹிரண்யாக்ஷன் நாராயணன் எங்கேன்னு தேடின்னு வரத்துக்குள்ள இவர் நன்னா பூமியை மீட்டு நிலைநிறுத்திட்டு இப்போ தயாராக இருக்கார். இப்போ ஹிரண்யாக்ஷன் கதையை எடுத்துட்டு அடிக்க வந்தான், இப்போ வராக பெருமாள் தன்னுடைய கௌமோதகிங்கிற கதையால் இவன் கதையை அடித்தாராம். அடுத்து ஹிரண்யாக்ஷன் என்ன பண்ணான், சூலத்தை எடுத்துன்னு வந்து தாக்க வந்தான், பகவான் தன்னுடைய சுதர்சன சக்கரத்தாலே அவன் சூலத்தை துண்டு துண்டாக ஆக்கினார். அடுத்து மாயாஜாலம் பண்ணி தாக்க பார்த்தான், சுதர்சன சக்கரத்தாலே அவனுடைய மாயங்களை அழித்து விட்டார். இப்போ கடைசியாக ஹிரண்யாக்ஷன் என்ன பண்ணுறப்பாருன்னு பாய வந்தான், அப்போ பகவான் என்ன பண்ணான்னா, ஸ்வபாதாங்குட்டேன சிரவண பத மூலே நிரவதீகி, தன்னுடைய திருவடியால் வராக பெருமாள் ஸ்வபாத அங்குட்டேன தன்னுடைய திருவடியின் கட்டை விரலால் சிரவண பத மூலே ஹிரண்யாக்ஷனுடைய காது கடியிலே நவதீகி நிரவதீகி ஓங்கி ஒரு அடி அடித்தாய் குருவாயூரப்பா. இதை பார்த்துட்டு ரிஷிகள் சொன்னாலாம், ஹிரண்யாக்ஷனுடைய பாக்கியமே பாக்கியம், ஏன்னா உன்னுடைய திருவடி கட்டை விரலாலே ஹிரண்யாக்ஷனுடைய காதுக்கு கீழே அப்படி ஓங்கி ஒரு அடி அடித்தவாரே ஹிரண்யாக்ஷன் கீழே சாஞ்சுட்டான். கலத்ரக்தோ வக்த்ராத் அப்பதத் ரிஷிபிஹி ஸ்லாகித கதிஹி, வாயால் ரத்தம் கக்கி கொண்டு ஹிரண்யாக்ஷன் உன் திருவடியாலே காது கடிவாரத்தில் தாக்கப்பட்டு கீழே விழறான். ரிஷிகள் சொல்கிறாலும் இப்படி ஒரு மரணம் கிடைக்கும்னா அந்த மரணமே பெரிய பாக்கியம், பகவானுடைய திருவடியால் காதுக்கு கீழே உதச்சி அடித்து கீழே தள்ளியிருக்கானே ஹிரண்யாக்ஷன் பாக்கியம் பண்ணவன் என்று ரிஷிகள் எல்லாம் கொண்டாடுகிறார்கள். அதுக்கப்புறம் வராகனாக வந்த குருவாயூரப்பா உன்னை ரிஷிகள் ஸ்தோத்திரம் பண்ணா, எப்படி ஸ்தோத்திரம் பண்ணான்னா, அந்த வராகன் திருமேனியில் எல்லா யாக யஜ்யங்களும் இருக்கான், அதனால தான் அவருக்கு யஜ்ய வராகன்னு பேர். ஒரு யாகம் வேள்வியில் என்னென்ன அங்கங்கள்லாம் இருக்குமோ என்னென்ன இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்குமோ எல்லாம் அவர் திருமேனியில் இருக்கு. எதுக்கு அதெல்லாம் திருமேனியில் கொண்டு வந்தார்னா, இந்த உலகத்தை நிலைநிறுத்துவது யாக யஜ்யங்கள், யாகங்கள் பண்ண பண்ண உலகம் நிலையாக நிற்கும், உலகத்தை நிலைநிறுத்த வந்தவருங்கிறதுனால உலகத்தை எந்த யாக யஜ்யங்கள் நிலைநிறுத்துமோ அதையே தன் திருமேனியில் கொண்டு வந்திருக்கிறார் வராகன். எப்படி இருந்தாராம், 9வது ஸ்லோகம், துவச்சி சந்தகா வேதத்தின் சந்தங்கள், யாகத்தில் சொல்லக்கூடிய சந்தங்கள்லாம் அவருடைய தோலாக இருக்கிறது, ரோமஸ்வபி குஷகணகா அவருடைய ரோமங்களாக தர்பை புற்கள் இருக்கின்றன, சக்ஷுஷி கிருதம் யாகத்தில் சேர்க்கக்கூடிய நெய் அவருடைய கண்ணிலே நெய் இருக்கிறது, சதுர்ஹோதாரகா அங்கிரௌ 4 மந்திரம் சொல்கிற ரித்விக்குகள்னு 4 பேர் இருப்பா யாகத்தில், அவ இந்த பன்றி வடிவில் வராகனுடைய 4 திருவடிகளாக அவா இருக்காளாம், 4 கால் இல்லையா பன்றிக்கு, அந்த 4 திருவடிகளிலே ரித்விக்குகள் மந்திரம் சொல்கிறவா இருக்கா,
அதுக்கப்புறம் சிறுகபி வதனகா, இந்த சிறுக்குன்னு ஒரு கரண்டியால் அந்த நெய் சேர்ப்பா இல்லையா, அந்த கரண்டியாக அவருடைய திருமுகம் இருக்கிறது. உதரகா இடா, இடான்னு ஒரு பாத்திரம், அதுதான் அவருடைய வயரம். அப்புறம் கிரகா ஜிஹ்வாயாம் தே, கிரகான்னு ஒரு பாத்திரம் யாகத்தில், அது அவருடைய நாக்கு. பரபுருஷ கர்ணேச்ச சமசா, அவருடைய காதில் பார்த்தா சமசங்கிற பாத்திரம் இருக்கான். விபோ சோமஹா வீரியம், அவருடைய வீரியமாக யாகத்தின் சோமரசமே இருக்கிறது. கலதேசகா அபி உபசதகா, இந்த யாகத்துக்கு ஆன்சிலரியா உபவேள்விகள்னு பண்ணுவா, உபயாகங்கள்னு. அந்த உபவேள்விகள்லாம் அவருடைய கழுத்தாக இருக்கிறதாம். அப்போ கழுத்தில் உபவேதிகள், சோமரசம் வீரியம், காதிலே சமசம், நாக்கிலே கிரகா, வயிற்றிலே இடா, முகத்திலே சிறுக்கு, திருவடிகளிலே சதுர்கோத் நான்கு ரித்விக்குகள், அதுக்கப்புறம் கண்களிலே நெய், ரோமங்களிலே தர்பை, தோலிலே சந்தஸ்ன்னு சொல்லி யாகங்களையே திருமேனியாக கொண்டு வந்து யஜ்ஞவராகனாக ஞானப்பிரானாக தோன்றி. 10வது ஸ்லோகம், முனீந்திரைரித்யாதிஸ்தவன முகரைஹி மோதிதமனாஹ மகியஸ்யா மூர்த்தியா விமலதர கீர்த்தியாச்ச விலசன் ஸ்வதிஷ்ண்யம் சம்ப்ராப்தஹ சுகரச விஹாரி மதுரிபோ நிருந்தியா ரோகம் மே சகலமபி வாத்தாலயபதே. இப்படி அவதாரம் பண்ணி வராகனாக தோன்றி பூமியை மீட்டாயே, தேவர்களால் துதிக்கப்பட்டாயே வராகனே குருவாயூரப்பா. இதில் ஒரு சிறப்பு என்னென்னா, பட்டத்திரி ஓரோரு அவதாரத்தையும் பாடும்போது அன்றைய தினம் குருவாயூரப்பன் அந்த வடிவத்தில் காட்சி தருவானோ, அப்போ இப்போ வராகனாக தோன்றும் குருவாயூரப்பா, இப்படிப்பட்ட நீ அடியனுடைய வியாதிகளை எல்லாத்தையும் போக்கி அனுகிரகம் பண்ணணும்னு 13வது தசகத்தில் பிரார்த்திக்கிறார். இப்போ இன்னும் 5 நிமிஷம் ஒரு கபிலாவதாரம் இருக்குது, அதை சொல்லிட்டா நமக்கு ஒரு கணக்காக போயிடும். 7 நாள் 100 தசகம் இல்லையா, ஒரு நாளைக்கு 14 அல்லது 15 தசகம்ங்கிற ரேஞ்சிலேயே நம்ம பார்த்துன்னு வந்தோம்னா எந்த லேகும் இருக்காது, எந்த அரியர்ஸும் இருக்காது, கரெக்டாக முடிச்சிடணும். அதனால் இப்போ 14வது தசகம் கபிலாவதாரம். 2வது ஸ்லோகம், சமயே கலு தத்ர கர்தமாக்கியா த்ருஹிணச்சாய பவஸ்ததீய வாச்சா திருதசர்கரசோ நிசர்கரம்யம் பகவங்ஸ்துவாம் அயுதம் சமா நிஷேவே. பிரம்மா பல பிரஜாபதிகளை உருவாக்கினார்னு முன்பு பார்த்தோம் அல்லவா, அதில் பிரம்மாவுடைய நிழல்லேந்து வந்தவர் கர்தம பிரஜாபதி. அந்த கர்தம பிரஜாபதிக்கு என்ன கடமை அப்படின்னா, கல்யாணம் பண்ணி நிறைய குழந்தைகளை உருவாக்கணும். ஆனால் கர்தம பிரஜாபதி என்ன பண்ணாரா, நம்ம இல்வாழ்க்கை வாழணும்னா அது பெரிய தர்மம், மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம், அதனால் பெருமாளை குறித்து தவம் புரிந்தாராம். எனக்கு ஒரு நல்ல மனைவி வாழ்வில் அமைய வேண்டும் என்று நாராயணனை குறித்து கர்தம பிரஜாபதி தவம் புரிந்தார். அவருக்கு இன்னைக்கு ஒரு கருட சேவையும் சேவிச்சுடணுட்டு தான். 3வது ஸ்லோகம், மனக்கண்ணை திறந்துக்குங்கோ, கர்தமருக்கு கருட வாகனத்தில் கருட சேவையில் பெருமாள் வந்து சேவை சாதிக்கிறார். கருடோபரி காலமே ககம்ரம் வீலசக்கேலி சரோஜ பாணி பத்மம் ஹசித்தோல்லசி தானனம் விபோத்வம் வபுராவிஷ் குருஷேஸ்ம கர்தமாய. பெரிய கருடன் பொன்மலை போல் இருக்கார், அந்த பொன்மலைக்கு மேல் ஒரு கார்மேகம் இருப்பது போல் நாராயணன் அமர்ந்திருக்கிறான். பொன்மலை மேலெழுந்த மாமுகில் போன்றுளர் வந்து காணீர் அஞ்சிரை புள்ளும் ஒன்று ஏறி வந்தார் அச்சோ ஒருவர் அழகியவா என்று திருமங்கையாழ்வார் பாடியபடி தங்கமலையாக கருடன் ஒரு தங்கமலைக்கு மேல் கார் மேகம் கூடியிருந்தால் எப்படி இருக்குமோ அதுபோல பகவான் கையிலே ஒரு லீலா பத்மம் தாமரையை ஏந்தி கொண்டு குருவாயூரப்பா, புன்னகை பூத்த முகத்தோடு கர்தமருக்கு நீ காட்சி கொடுத்தாய், கர்தமர் உன்னை துதித்தார், என்ன வரம் வேணும் என்று பகவான் கேட்கிறான். கர்தமர் சொன்னார், இல்லை பிரம்மா என்னை இல்வாழ்க்கை வாழச் சொன்னார், குழந்தைகளெல்லாம் நிறையா பெற்றெடுத்து ஜனத்தொகை அதிகரிக்கணும்னார், அந்த இல்வாழ்க்கையை நீயே கொடுன்னு பிரார்த்தித்தார். அப்போ குருவாயூரப்பா நீ அவரை பார்த்து சொன்னாய், மனு புத்திரீம் தயித்தாம் நவாபி புத்திரீஹி. கர்தமரே நீங்கள் கவலைப்பட வேண்டாம், சுவாயம்பூவ மனுவுடைய மகளான தேவகூதி உங்களுக்கு மனைவியாக கிடைப்பாள், அதுக்கப்புறம் உங்களுக்கு 9 பெண் குழந்தைகள் பிறப்பார்கள். அதுக்கு மேலே 3வது வரம், இதெல்லாம் பெருமாள் கேட்காமலே கொடுத்த இலவச இணைப்பு. கபிலஞ்ச சுதம் ஸ்வமேவ பஷாத், உங்களுக்கு 10வது குழந்தையா கபிலங்கிற பேரில் நானே வந்து அவதாரம் செய்வேன். 3 வரம் கொடுத்தானோ அவர். எனக்கு இல்வாழ்க்கை கொடுன்னு கேட்டார் கர்தமர், உனக்கு நல்ல மனைவி சுவாயம்புவ மனுவின் மகளான தேவகூதி கிடைப்பாள், 2வது வரம் 9 நல்ல பெண் குழந்தைகள் பிறப்பார்கள், 3வது வரம் 10வது ஆண் குழந்தையாக நானே கபிலன்கிற பேரில் உனக்கு மகனாக பிறப்பேன். சான்ஸ்கிரிட்டில் கபிலன்னா பழுப்பு நிறம், ப்ரௌன் கலர்னு அர்த்தம். இந்த கபில வாசுதேவ மூர்த்தி ப்ரௌன் கலரில் இருப்பாரா, அதனால் அவருக்கு கபிலர்னு பேர். அவ்வாறே பகவான் சொன்னபடியே
நாரதர் நேராக போய் சுவாயம்பூவ மனுவை சந்தித்தார். அதான் உலகத்தில் தோன்றிய முதல் ஆண் சுவாயம்பூவ மனு. அவரை சந்தித்து, உங்களுக்கு தேவகூத்தின்னு ஒரு பொண்ணு இருக்காளே, அவருக்கு நல்ல மாப்பிள்ளை பார்த்துருக்கு, யாருன்னா நம்ம கர்தம பிரஜாபதி, உங்கள் பொண்ணு அவருக்கு கல்யாணம் பண்ணி வைங்கோன்னு நாரதர் சொல்ல, சுவாயம்பூவ மனு அவருடைய மனைவி சதரூபா மகளான தேவகூதி மூவருமாக கர்தமருடைய ஆசிரமத்தை நோக்கி வருகிறார்கள். சுவாயம்பூவ மனு பொண்ணை கன்னியாதானம் பண்ணி கொடுக்கிறார். கர்தமர் அவளை ஏற்றுக்கொண்டு பாணிகிரகணம் செய்து கொண்டு அந்த தேவகூதியோடு இல்வாழ்க்கைங்கிற தர்மத்தை தொடங்குறார். ஆனால் நாம் நினைக்கிற மாதிரி இல்வாழ்க்கை அவ வாழலை. இந்த கர்தம பிரஜாபதி எப்போதும் பெருமாளை தியானிப்பார், திருவாராதனம் பண்ணுவார், கைங்கரியங்கள் எல்லாம் ஈடுபடுவார். மனைவி தேவகூதி இவருக்கு கைங்கரியம் பண்ணின்றிருப்பா. கர்தமர் பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணுறார், தேவகூதி கர்தமருக்கு கைங்கரியம் பண்ணுறா. இந்த சிற்றின்பம் எதுவுமே இல்லை. இப்படியே பல காலம் போயிடுத்தான். பல காலம் போனதுக்கப்புறம் தான் திடீர்னு ஒரு நாள் கர்தமர் பார்க்குறார், மனைவி முகத்தை பார்த்தா தலையெல்லாம் வெளுத்து போயிருக்கு, தோல்லாம் சுருங்கி போயிருக்கு, முட்டெல்லாம் தேஞ்சிருக்கு, அவ்வளோ வயசாகிடுது. சுச்சோ, உனக்கு நான் இல்வாழ்க்கையில் எந்த இன்பமுமே கொடுக்கலையே, நான் மன்னிச்சுக்கோந்தார். அப்போ அந்த தேவகூதி ஒரு வார்த்தை சொன்னாலும், ஏன் சுவாமி மன்னிப்பு கேட்குறேள், இந்த குழந்தை பெற்றுக்கிறதெல்லாம் மிருகங்கள் கூட பெற்றுக்கும், ஆனால் உங்களை போல் ஒரு மகானுக்கு கைங்கரியம் பண்ணுற பாக்கியம்ங்கிறது எல்லாருக்கும் கிடைக்காது, அது அடி எனக்கு கிடைச்சிது, இதுதான் எனக்கு பெருசுன்னா. அவர் சொன்னார், அது இல்லைம்மா, எனக்குன்னு ஒரு கடமை இருக்குது, பிரம்மா என்னை குழந்தைகள் பெற்றுக்கிறது தான் எனக்கு கடமைன்னே சொல்லியிருக்கார், அதனால் அந்த கடமையை நிறைவேற்றணும், அதனால் நாம் இல்வாழ்க்கை வாழணும். வயசாகிடுத்தேன்னா தன்னுடைய தப்போபலத்தால் மீண்டும் இளமை திரும்பும்படியாக பண்ணி அவளுக்கு 9 பெண் குழந்தைகள் பிறக்கும்படி அனுகிரகம் பண்ணுறார். அவ்வாறே இந்த கர்தமருக்கும் தேவகூதிக்கும் 9 பெண் குழந்தைகள் பிறந்தார்கள். அதுக்கப்புறம் 10வது ஆண் குழந்தையா, நிஜபர்திருகிரா பவன் நிஷேவா நிரதாயாம் அத தேவ தேவகூத்தியாம் கபிலஸ்துவம் அஜாயதா ஜனானாம் பிரதயிஷ்யன் பரமாத்ம தத்துவ வித்யாம். உலகத்துக்கு பரமாத்ம தத்துவத்தை சாங்கிய சாஸ்திரத்தை கொடுப்பதற்காக குருவாயூரப்பா கர்தமர் தேவகூதியின் 10வது குழந்தையாக, ஆண் குழந்தையாக கபிலன், கபில வாசுதேவன்கிற திருநாமத்தோடு நீயே வந்து அவதாரம் பண்ணினாய். கபிலர் வந்து அவதாரம் பண்ணவாறே நம்ம இவர் என்ன பண்ணிட்டார், நம்ம கர்தம பிரஜாபதி, இவாளுக்கும் கிளம்புற நேரம் ஆயிடுத்து, நானும் காட்டுக்கு கிளம்புற நேரம் ஆயிடுத்து, பகவான் அவதரிக்க போறான், அவனை சேவிக்கணும்னு காத்துருந்தேன், பகவானே உன்னை சேவிச்சுட்டேன், இனி நான் காட்டுக்கு போய் தவம் புரிகிறேன்னு இந்த கபிலமூர்த்தியை வணங்கிட்டு கர்தமர் காட்டுக்கு புறப்படுறார். அப்போ தேவகூதி கேட்டாலாம், சுவாமி என்ன விஷயமா காட்டுக்கு போகிறேன், இல்லைம்மா நான் தபஸ் பண்ணி மோட்சம் போக போகிறேன், நீங்கள் தபஸ் பண்ணால் போதுமா, நான் மோட்சம் போக வேண்டாமா, எனக்கு ஏதாவது உபதேசம் பண்ணுங்கோன்னா. கர்தமர் சொன்னார், எங்கேயாவது கணவன் உபதேசம் பண்ணி ஒய்ஃப் கேட்பாளா, இவ வெளில எவ்வளோ பெரிய உபன்யாசகர்னாலும் வீட்டில் போய் அவராக உபன்யாசம் பண்ண முடியும், அதனால் மனைவிக்கு நான் சொன்னால் நல்லா இருக்காது, நம்ம குழந்தையா பெருமாளே அவதாரம் பண்ணியிருக்கார், அவர் உனக்கு உபதேசம் பண்ணுவார், மகன்ட தாய் உபதேசம் கேட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கர்தமர் புறப்பட்டு போகிறாருங்கிறதோடு 14வது தசகம் பூர்த்தியாகுது. 15வது தசகம் கபில உபதேசம். இப்போ கர்தம பிரஜாபதி புறப்பட்டு காட்டுக்கு போயிட்டார். இப்போ அந்த கபிலருடைய தாயான தேவகூதி கபிலர்கிட்ட கேட்குறாப்பா, உங்கள் அப்பா உங்ககிட்ட தான் உபதேசம் கேட்டுக்க சொன்னார், நீ உபதேசம் பண்ணு. இப்போ கபில வாசுதேவனாகிய பகவான் தேவகூதிக்கு நிறையா உபதேசம் பண்ணுறார். 15வது தசகத்தில் முதல் ஸ்லோகம், மதிரிக குணசக்தா பந்தகிருத் தேஷ்வசக்தா து அமிர்தகிருத் உபருந்தே பக்தியோகஸ்து சக்திம் மகதனுகமலப்தா பக்திரேவாத்திர சாத்தியா கபில தனுரிதித்வம் தேவகூத்தியை நியகாதீஹி. குருவாயூரப்பா, கபில வடிவில் நீ அவருக்கு அந்த தேவகூதிக்கு சொன்னாய் என்னன்னா, நம்ம மனசு இருக்கு பாருங்க, இதுதான் பிறவி பிணியிலும் அழுத்தும் மோட்சத்துக்கும் கொண்டு போகும். மன ஏவ மனுஷியானாம் காரணம் பந்த மோக்ஷயோகம்பா. மனசு அல்பமான விஷயங்களில் பற்று வச்சுருத்துன்னா உலகியல் விஷயத்தில் அழுத்திடும். இதே மனசு பகவானிடத்தில் ஈடுபட்டு பக்தியில் ஈடுபட்டுதுன்னா அது முக்தியிலே கொண்டு போய் சேர்க்கும். அப்போ அந்த பக்தி எப்போ வளரும், அப்போ ப்ராப்ளம் நம்ம மைண்டில் தான் இருக்குது. நம்ம ஃபோக்கஸ் அல்பமான விஷயத்துக்கு போனால் மாட்டிப்போம், ஃபோக்கஸ் பகவான்கிட்ட போய் பக்தி வந்ததுன்னா முக்திக்கு போயிடலாம். அப்போ அந்த பக்தி எப்போ வரும்னா, மகத் அனுகம லப்தா, மகான்கள் பெரியோர்கள் இருக்காளே அவளை சேவித்து சேவித்து அந்த பெரியோர்களுக்கு கைங்கரியம் பண்ணணும், ஆச்சாரியர்களுக்கும் பாகவதாளுக்கும் கைங்கரியம் பண்ணால் பக்திங்கிறது மனசில் தானாக வரும், அதன் மூலமாக முக்தி அடையலாம்னு சொல்லி மேற்கொண்டு சாங்கிய சாஸ்திரத்தில் பல விஷயங்கள் கபிலர் சொல்கிறார். இதை ஏன் சாங்கியம்னு சொல்கிறார்னா, அவர் எண்ணிக்கையை விளக்கினாராம், தத்துவங்களின் எண்ணிக்கை. அது என்ன எண்ணிக்கைனா, பிரகிருதி மகதஹங்காராஷ மாத்ராஷ பூதானி அபிகிருதபி தசாட்சி பூருஷ பஞ்சவிம்சகா. இந்த கபிலர் ஒரு லிஸ்ட்டு சொல்கிறார், 25 தத்துவங்கள் அப்படின்னு. அது என்ன 25 தத்துவம் அப்படின்னா, 5 பூதங்கள் தெரியும் இல்லையா, நிலம் நீர் காற்று நெருப்பு வானம், 5 தன்மாத்திரங்கள்ங்கிற உணர்ச்சிகள், பார்த்தல் கேட்டல் சுவைத்தல் நுகருதல் தொடுதல், எவ்வளோ ஆச்சு,
பத்து. அஞ்சு ஞானேந்திரியங்கள், மெய், வாய், கண், மூக்கு, செவி. அஞ்சு கர்மேந்திரியங்கள், நாக்கு, கை, கால், மலத்வாரம், ஜலத்வாரம். அதுக்கப்புறம் மனசு, அடுத்து அகங்காரம், மகான், மூலப்பிரகிருதி. இப்போ எத்தனாச்சு? 24. இந்த 24 ஜடப்பொருள்கள், ஞானம் இல்லை, அதனால் இதுக்கு அச்சேதன தத்துவம்னு பேர். பஞ்சபூதம், பஞ்ச தன்மாத்திரம், அஞ்சு ஞானேந்திரியம், அஞ்சு கர்மேந்திரியம், 20. மனசு, அகங்காரம், மகான், மூலப்பிரகிருதி, 24. ஜடப்பொருள், அச்சேதனம். 25வது தத்துவம் ஜீவாத்மா. இவனுக்கு ஞானம் உண்டு, அவனுக்கு சேத்தனன்னு பேர், ஏன்னா ஞானம் இருக்குது. அதுக்கப்புறம் 26வது தத்துவம் பரமாத்மா. கபிலர் இப்போதைக்கு ஜீவாத்மா லெவலுக்கு அவளுக்கு உபதேசம் பண்ணுறார். 26வது தத்துவம் பரமாத்மா. என்ன சொன்னால் ரொம்ப குழப்பமாக இருக்கு, என்ன சிம்பிளான வழி இருக்குது. ஆங்கிலத்தில் ஏபிசிடி 26 ஆல்பபெட் இருக்கு இல்லையா, அப்படியே 26 தத்துவங்களுக்கு போட்டுவிடுங்கோ. ஏலேருந்து எக்ஸ் வரைக்கும் 24. எதுக்குமே அறிவு கிடையாது, அதனால தான் அறிவே இல்லாமல் ஜோக் சொன்னால் எக்ஸ் ஜோக்கும்பான். அறிவே இல்லை, அதனால் எக்ஸ் வரைக்கும், ஏலேருந்து எக்ஸ் வரைக்கும் எதுக்குமே அறிவு கிடையாது. 25 ஒய் இருக்கு பாருங்க, அறிவு உள்ள ஜீவாத்மா. அதனால தான் ஒய் ஒய்னு கேள்வி கேட்டுட்டே இருக்கான், அதனால இவன் அறிவு உள்ள ஜீவாத்மா ஒய். இசட், ஜெட் கேட்டகரி, ஸ்பெஷல் கேட்டகரி பரமாத்மா. அதனால ஏலேருந்து எக்ஸ் வரைக்கும் அச்சேத்தன தத்துவம். ஒய்ங்கிறது அறிவு உள்ள ஜீவாத்மா சேத்தனம், இசட் பரமாத்மா. இன்னும் புரியலையா? காஞ்சிபுரத்தில் போய் வரதராஜ பெருமாளை ஒரு தடவை சேவிச்சுட்டு வந்துருங்க, புரிஞ்சிடும். காஞ்சிபுரம் அத்திகிரி மலையில் 24 படிக்கட்டுகள் இருக்கும், அது 24 அச்சேத்தன தத்துவம். அதில் ஏறி போகிற நாமம் 25வது தத்துவம் ஜீவாத்மா, உள்ளே இருக்க வரதராஜ பெருமாள் 26வது தத்துவம் பரமாத்மா. இந்த எண்ணிக்கைக்கு சங்கியான்னு பேர். இந்த சங்கியாங்கிற எண்ணிக்கையை விளக்கியதாலே இந்த சிஸ்டத்துக்கு சாங்கியம் என்று பெயர். கபிலருடைய அந்த சாங்கிய ஃபிலாசபின்னு தன்னுடைய தாய்க்கு உபதேசம் பண்ணி, அதனால இதன்படி நீ பக்தியில் ஈடுபட்டு முக்தி அடையலாம்னு உபதேசம் பண்ண 9வது ஸ்லோகம் இதோட நாம் பூர்த்தி பண்ணிக்கிறோம். இதி சுவிதித வேத்யாம் தேவகே தேவகூதிம் கிருத்தநுதி அனுகிரகிய துவங்கதோ யோகி சங்கைஹி விமல மதிரதாசௌ பக்தி யோகேன முக்தா துவமபி ஜனஹிதார்த்தம் வர்த்தசே பிராகுதீச்சியாம். குருவாயூரப்பா, இப்படி சாங்கிய சாஸ்திரம் பக்தியில் எப்படி ஈடுபடணுங்கிறத உங்கள் அம்மா தேவகூதிக்கு உபதேசம் பண்ணி தத்துவங்களை பற்றியும் சொல்லி கொடுத்துட்டு நீ அதுக்கப்புறம் யோகிகளோடு கூடியிருப்பதற்காக வடகிழக்கு திசை நோக்கி சென்று விட்டாய். கபில வடிவிலான நீ வடகிழக்கு திசைக்கு யோகிகளோடு போய் சேர்ந்து விட்டாய். தேவகூதி நீ சொன்ன வடிவில் கபிலனாகிய உன் திருமேனியை, இப்போ குருவாயூரப்பன் கபிலனாகவே சேவை சாதிக்கிறான், இந்த கபில வாசுதேவனாகிய இந்த குருவாயூரப்பன் வடிவை அந்த தேவகூதியானவள் தியானம் பண்ணி அவள் அதுக்கப்புறம் மோட்சம் அடைந்தாள் என்பது வரலாறு. இப்படி கபில வாசுதேவனாக தோன்றியவனே எங்கள் வியாதியை எல்லாம் போக்கி அருள வேண்டும்னு பிரார்த்தித்து 15வது தசகத்தை நிறைவு செய்கிறார் பட்டத்திரிகள். இத்தோடு இன்றைய சப்தாகம் முதல் நாள் உபன்யாசத்தை நிறைவு செய்கிறோம். நாளைய தினம் 16வது தசகத்தில் நரநாராயண அவதாரம் பார்க்க போகிறோம். அத்தோடு ஒரு ஸ்பெஷல் கருட சேவை ஒன்று இருக்குது, தக்ஷ யாகத்துக்கு பெருமாள் எடுத்து வந்த கருட சேவை. அதுக்கப்புறம் த்ருவ சரித்திரம் இருக்குது, பிருத்து சரித்திரம் இருக்குது, பிரஹ்லாத சரித்திரமும் நாளைய தினம் நாம் அனுபவிக்க உள்ளோம். ஆகையினால நாளைக்கு சரியாக 6 மணிக்கு வந்துட்டேன்னா, நீ கொஞ்சம் இன்ட்ரொடக்ஷன்லாம் இருந்ததுனால 10 நிமிஷம் லேட்டு, நாளை கரெக்டாக 6 மணிக்கு ஆரம்பிப்போம், கரெக்டாக 8 மணிக்கு பூர்த்தி பண்ணுவோம்னு சொல்லி இத்தோடு இன்றைய உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். உத்தவ நயனே நந்த துபாஷ்பம் ஜனயதியத்தே சுந்தர வர்ஷ்மா தன்மமநயன துவந்தம் நுகதா திரக்ஷதி பகவான் தத்வத கிஞ்சித். நன்றி, வணக்கம்.